வணக்கம் எக்ஸ்ட்ரீம் தமிழ் மக்களே, இன்னைக்கு நம்ம ஒன் பஞ்ச் மேன் சீசன் ஒன்னோட கம்ப்ளீட் எபிசோட தான் பார்க்க போறோம். மொத்தமா 12 எபிசோடு இருக்கு, அது எல்லாத்தையுமே லைன் பை லைனா ஒன் ஒன்னா பார்க்க போறோம். மறக்காம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இப்போ நம்ம பார்க்க போற இந்த அனிமி சீரிஸோட பேரு ஒன் பஞ்ச் மேன் எபிசோட் 1 ஸ்ட்ராங்கஸ்ட் மேன். சோ வெல்கம் டு எக்ஸ்ட்ரீம் தமிழ். இது ஒரு ஜாப்பனீஸ் சூப்பர் ஹீரோ அனிமி சீரீஸ். சொல்ல போனா இந்த கேரக்டர் வந்துட்டு மங்கா சீரீஸ்ல பெரிய ஹிட் அடிச்சதால தான் இந்த கேரக்டரை தனியாவே வச்சு ஒரு அனிமையை உருவாக்கி இருக்காங்க. இதுவும் பிளாக் பஸ்டர் ஹிட்டுங்க. இது முழுக்க முழுக்க சூப்பர் ஹீரோஸ் அப்புறம் சூப்பர் வில்லன்கள் மட்டும்தான் இருப்பாங்க. இந்த கதையின் ஹீரோ இவரு தான். இவரோட பேரு சைதாமா. ஆளை பார்த்த உடனே மொட்டை மாடி காலியா இருக்குதுன்னு துணி காய போடலாம்னு கிளம்ப கூடாது சரியா. இவன் ஒரு சூப்பர் ஹீரோ. இந்த உலகத்திலேயே மிக மிக சக்தி வாய்ந்த ஹீரோன்னு சொன்னா அது இந்த தலைவர் தான். ஓங்கி அடிச்சா 1.5 டன் வீட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, ஆனா இவன் அடிச்சா எத்தனை டன் வீட்டுன்னு யாருக்குமே தெரியாது. ஏன்னா வாங்கினவன் எவனுமே உயிரோட இருக்க மாட்டான். அப்படி ஒரு சக்தி இவனுக்கு. இதுக்கான ரகசியத்தையும் தலைவர் சொல்லுவாரு பாருங்க, அதெல்லாம் வேற லெவல்ல இருக்கும். இந்த எபிசோட்ல போக போக சொல்லுவாரு. நம்ம தலைவர்கிட்ட இந்த இவனோட ரியாக்ஷன் தாங்க காமெடியே. இங்க பாருங்க, இந்த ஒரு முறை மட்டும்தான் இன்ட்ரோ எல்லாம். அடுத்த எபிசோடுகள்ல இன்ட்ரோ எல்லாம் கிடையாது, நேரா வீடியோக்குள்ளேயே போயிருவோம் சரியா. ஓப்பனிங்லயே ஒரு நகரத்தை காமிக்கிறாங்க. எல்லாமே அமைதியா இருக்கு. திடீர்னு எவனோ குண்டா போட்ட மாதிரி பயங்கரமா வெடிக்குது. என்னடான்னு பார்த்தா ஏதோ ப்ளூ கலர் பூச்சாண்டி மாதிரி எவனோ ஒருத்தன் வந்திருக்கான். அவன் ஊருக்குள்ள அட்டகாசம் பண்ண பல இடங்கள் பயங்கர சேதான ஆகுது. உடனே ஒரு இடத்துக்கு அலர்ட் வருது. ஆக்சுவலா இதுதான் ஹீரோஸ் அசோசியேஷன், அதுக்குன்னு ஒரு தனியவே ஒரு கும்பல் இருக்குது. அங்க ஒருத்தன் இப்ப யார் அவைலபிளா இருக்கிறாங்கன்னு கேட்க லைட்னிங் மேக்ஸும் ஸ்மைலிங் மேன் இருக்கிறதா சொல்றாங்க. அப்படியே அவங்கள காட்டினா ரெண்டு பேருமே மட்டையாக்கி கிடக்குறாங்க. இதே நியூஸ்ல சொல்லிட்டு இருக்க அதுவும் கட் ஆகுது. இதை பார்த்த ஹீரோ இப்போ பொங்க வைக்க வேண்டிய நேரம் வந்துருச்சா, அப்படியே போக வேண்டியதான்ட்டு அப்படியே ஆள் சைலண்டா கிளம்பி போறான். அப்படியே அங்க பார்த்தா ஒரு குட்டி பொண்ணு அம்மாவை காணோம்னு அழுதுகிட்டு இருக்க, பின்னாடி அந்த மான்ஸ்டர் இவ்வளவு பிடிக்க வரும் பாருங்க. ஹீரோ சருக்குன்னு உள்ள புந்து அவளை காப்பாத்திடுவான். மான்ஸ்டர் டே மஞ்ச சட்டை யார் இந்த மொட்டைன்னு கேட்க ஹீரோ, நான் ஒரு சாதாரண மனுஷன், சும்மா ஜாலிக்காக சூப்பர் ஹீரோவா இருக்கிறேன்னு சொல்றான். உடனே இவ என்னது ஜாலிக்காகவா, நீங்க எல்லாரும் போடுற குப்பையில இருந்து வந்திருக்கிறவன் தான்டா, நான் தான் வேக்சின் மேன். மனுஷங்க எல்லாருமே வெறும் பாக்டீரியாக்கள் தான். தேவையில்லாம இந்த பூமி தாய கோவப்படுத்திருக்கீங்க, அவளால் அனுப்பப்பட்டவன் தான் நானும் மெகா சைஸ்ல உருமாற. ஹீரோ பெருசா எந்த ரியாக்ஷன் கொடுக்காம என்ன புறலங்க போடி வரைக்கும் வளர்ந்து நிக்குதுன்னு பாக்குறான். அவன் ஓவரா டைலாக் பேச ஒரே அடி ஆள் செத்து போயிருவான். ஹீரோ என்னடா நீயும் ஒரே அடியில செத்து போயிட்ட, ஏன்டா எவனுமே எனக்கு எதிராக நிக்க மாட்டீங்களான்னு கத்துவான் பாருங்க. ரகலதான் அப்படியே 3 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோவா காட்டுறாங்க. இவனுக்கு முன்னாடி ஒரு நண்டு மான்ஸ்டர், டேய் தம்பி இவ்வளவு பெருசா மாமிசம் மலையா நிக்கிறேன், என்ன பார்த்து உனக்கு பயம் இல்லையா, ஓடாம அப்படியே நிக்கிற, ஓ வேலையை முடிச்சுட்டு தயாரா வரியான்னு கேட்க ஹீரோ, என்னது வேலையா, அது கிடைக்காம தானே நான் தெரு தெருவா சுத்திட்டு இருக்கேன், நான் இப்போ ஓடுற மனநிலைமையிலே இல்லப்பா, எப்படியும் அடுத்த இன்டர்வியூக்கு போனாலும் கோவிந்தா போட்டு இல்லைன்னு தான் சொல்ல போறாங்கன்னு இவன் ஒரு ஏடியாடி சலிச்சுக்கிறான். உடனே நண்டு, அட நீயே என்ன மாதிரி தானா, பா பா போ பொழச்சுப்போ, நான் இப்போ ஒரு வினோதமான ஜீவராசியை தேடிட்டு இருக்கேன், அதுக்கு 2 தவடை இருக்கும், அவனை மட்டும் நான் கண்டுபிடிச்சேன், அவனை அவன் கையை நறுக்கி போட்டுருவான்னு சிரிச்சுக்கிட்டே போறான். ஹீரோ இவன் ஆடுறான்ட்டு அப்படியே நடந்து போக அந்த 2 தவடை இவன் கண்ணுல சிக்குவான். ஹீரோவா இவன் மட்டும் இப்போ அவன் கையில கிடைச்சான், இவன் செத்தான். டேய் தம்பி அந்த நண்ட அரங்கிட்ட என்னடா பிரச்சனை பண்ணான்னு கேட்க, இந்த மூதேவி பார்க்கல அவன் பேசாம தூங்கிட்டு இருந்திருக்கான், அவன் நெஞ்சில மார்க்கரை வச்சு நிப்பிள்ஸ் வரைஞ்சிட்டு வந்திருக்கு. இதை கேட்ட உடனே ஹீரோ அட தவிட்டுக்குவாங்கன்னா தக்காளியேன்னு அரண்டு போயிருவான். இவன் மட்டும் அவன் கையில கிடைச்சா உசுரோட உரிச்சிருவான். ஆனா நான் இதுக்கு கவலைப்படணும், நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்கலாம்னு போக மான்ஸ்டர் வந்து இவனை நசுக்க பார்க்கும் பாருங்க, ஹீரோ உள்ள புந்து காப்பாத்திருவான். ஹீரோ ஐயோ நான் என்னடா பண்றேன், டேய் மூஞ்சில முட்டுக்கட்டா வச்சிருக்கிறவனே, நீ தான் அவனோட டார்கெட், ஒழுங்கா ஓடி போயிருன்னு சொல்ல அந்த பயப்புல என்னோட ஃபுட்பால் வேணும்னு கேட்பான் பாருங்க. ஹீரோ கடுப்பாகிறான், அவன் அதை நசுக்கி தள்ளிடுவான். ஹீரோ டேய் சிவப்பு மாட்டா, ஒரு சின்ன பையன் சும்மா விளையாண்டதுக்கு போய் அவனை கொல்ல நினைக்கிறியே, வெக்கமா இல்லையான்னு கேட்க நண்டு, டேய் நான் வர வழியில நிறைய பேரை கொண்டு நசுக்கி தள்ளிட்டு தான்டா வந்திருக்கேன், இந்த மூதேவி என்ன பண்ணான் தெரியுமா, பர்மனண்ட் மார்க்கரை வச்சு எனக்கு நிப்பிள்ஸா வரைஞ்சிட்டான், அவன் கையை நான் வெட்ட போறேன்டா, ஒழுங்கா நீ ஓடி போயிருன்னு காட்டு கத்து கத்துறான். உடனே ஹீரோ கேக்க பக்கன்னு சிரிச்சுட்டு உன்னை பார்த்தா என் எழுத்து விட்டு மாமா மாதிரியா இருக்குதுன்னு சொன்ன உடனே அடிச்சு பறக்க விட்டுருவான். அதோட பொடிப்பயிலையும் நசுக்க போக ஹீரோ இவன் மேல கல்ல தூக்கி அடிச்சு, ஏய் நான் சின்ன வயசுல வேலைக்கு போய் பிசினஸ் மேன் ஆகணும்னு நினைக்கிறடா, ஒரு ஹீரோவா தான்டா மாற நினைச்சேன்னு சொன்ன உடனே 2 குத்து குத்தி கதற விடுவான் பாருங்க. இதெல்லாம் வேற ரகமா இருக்கும். இவன் மறுபடியும் நசுக்க வர ஹீரோ டையா கழட்டி அதோட கண்ணுல மாட்டி இழுப்பான் பாருங்க. குடல குண்டாலெல்லாம் ஒரு வீட்டு மொத்தமா வெளியே வந்து விழுந்துரும். நம்மால் வெறிகொண்டு நிக்க அதுக்கப்புறம் தான் இவனுக்கு சக்திகள் கிடைச்சிருக்கு. அதுல இருந்து நான் தொடர்ந்து ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிச்சேன்ப்பா, என்ன அதுலதான் என் மண்டை நம்ம ஊர் மேட்டாங்காடு மாதிரி ஆகி போச்சு, கூடவே ரொம்பவே பவர்ஃபுல்லாவும் மாறினா அது வேற விஷயம், எவனாலையும் என்ன தோக்கடிக்க முடியலப்பா, நான் நினச்ச மாதிரியும் மிகப்பெரிய ஹீரோவா மாறிட்டேன்னு சொல்லி முடிக்கிறான். அப்படியே பில் பண்ண போக சில்லறை தேடிட்டு இருப்பான். அப்ப திடீர்னு அந்த இடமே அதுல இவன் சில்லறை எடுத்துட்டு முன்னாடி பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. என்ன நடக்குதுன்னு இங்க பார்த்தா திடீர்னு கடையே காணாம போயிருது.
எங்கடா இங்க இருந்தா கடையா காணாமேனு வெளியே வந்தா ஒரு மிகப்பெரிய கால் தடம் இருக்கும். அப்படி இந்த பக்கம் டைட்டன் கணக்கா மெகா சைஸ்ல ஒரு உருவம் நடந்து போயிட்டு இருக்கான். அவன் மேல ஒரு மூதேவி கையில ஃபார்முலாவை வச்சுக்கிட்டு இருக்கா. அப்போ ஒரு சின்ன பிளாஷ்பேக், இந்த சயின்டிஸ்டோட தம்பி மிகப்பெரிய பாலசாலியா மாறணும்னு முயற்சி பண்ணிட்டு இருந்திருக்கா. அப்போதான் இவன் ஒரு அல்டிமேட் ஸ்டீராய்டை கண்டுபிடிச்சு இவன் கிட்ட கொடுத்துருக்கான். இவன் அதை குடிச்ச உடனே தான் இவனும் மெகா சைஸ்ல மாறியிருக்கான். இவ்வளவு கண்டுபிடிச்சானே மூதேவி, ஒரு பெரிய செட்டியா ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்க கூடாது, பிறந்த மீனே நடந்து வந்துட்டு இருக்கான். இதுல இவன் கையை வீசின உடனே சூறாவளி கணக்கா செதைச்சு தெளிது. டைட்டனும் நான் பலசாலியா மாறிட்டேன்னு தனக்குள்ள சொல்லிட்டு இருக்க, இந்த பக்கம் பார்த்தா எமர்ஜென்சி அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க. டி நகரத்துக்குள்ள ஒரு பெரிய மான்ஸ்டர் நுழைஞ்சிருக்கு, உடனே பி நகரத்து மக்கள் எல்லாம் பாதுகாப்பா இருங்க, ஏன்னா அது உங்களை தான் நசுக்க வந்திருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க இருக்கிற நகரங்களுக்கு எல்லாம் பேர் எல்லாம் கிடையாதுங்க, வெறும் லெட்டர்ஸ் மட்டும் தான். அப்படி இங்க பார்த்தா ஒரு தோள்பட்டையில சயின்டிஸ்டும் இன்னொரு தோள்பட்டையில ஹீரோ நின்றுட்டு இருப்பான். நம்மால ஏன்டா மல்லாக்கப்படுத்த மாமாட, ஏன்டா ஒரு சட்டி கிட்டி போட மாட்டேன், இதை பார்த்தா 400 பேர் நாக்கு தள்ளி போய் கிடக்குறாங்கன்னு கலாய்க்கிறான். இவனை பார்த்த சயின்டிஸ்ட், வேய் தம்பி வான் தோள்பட்டையில ஒருத்தா இருக்கான், உடனே அவனை கொல்லுடு சொன்ன உடனே டைட்டன் அடிப்பான் பாருங்க, சயின்டிஸ்ட் செத்து போயிருவான். அதை வேற பார்த்து விட்டு இவன் கத்துவான் பாருங்க, வேற லெவல் காமெடி இதெல்லாம். அந்த காண்டில ஹீரோவை பிடிச்சி தூக்கி அடிக்க பில்டிங்கே சதஞ்சு போகுது. அதுலயும் ஹீரோ மேல எகிரி ஒரு மெதி மெதிச்சுட்டு நான் ஸ்டாப்பா குத்துவான் பாருங்க, பார்க்கவே ரணகலமா இருக்கும். டைட்டனு நான் பலசாலியா மாறிட்டேன், ஆனா நான் தனிமையா இருக்கேன், ஏதோ மிஸ் பண்றேன்னு சொல்ல ஹீரோ நீ சொல்றது சரிதான் விட்டுவாம் பாருங்க ஒரு குத்து. இவன் மல்லாக்கப்படுத்துறதுல பி நகரம் அழிஞ்சு போயிடும். ஹீரோ அட வட போச்சு, அட நான் என்னங்க பண்றது, சண்டையில எனக்கு வர வர ரொம்ப போர் அடிக்குது, எவனுமே என்ன அடிக்க மாட்டேங்கிறான், ஒரே அடியிலே செத்து போயிடுவானுங்க. எனக்கு பயம், கோபம், டென்ஷன், சந்தோஷம் இதை எல்லாமே எனக்கு சக்தி வந்ததுக்கு அப்புறம் நான் அதை உணரவே இல்லைங்க, நான் எதுவும் மிஸ் பண்ற மாதிரியே இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, பக்கத்துல பார்த்தா ஒரு வித்தியாசமான மான்ஸ்டர் வெறி கொண்டு டைலாக் பேசிட்டு இருக்கான். நம்மால் ஒரே அடி ஆல் அவுட், மொத்தமாவே அவுட்டு தான். ஹீரோ ஆடப்போங்க, எவ்வளோ பெரிய கலவரமாக இருந்தாலும் அது முடிக்க எனக்கு தேவை எல்லாம் ஒரே ஒரு அடி தான், தினமும் வீட்டுக்கு காயம் இல்லாமல் வருவேன், சாப்பிடுவேன், படுத்து தூங்குவேன், ஹீரோவாக இருக்கிறது ஜஸ்ட் எனக்கு ஒரு ஹாபின்னு சொல்லிட்டு தூங்கிடுறான். மறுநாள் காலையில் எவனோ தூங்கிட்டு இருந்தா நம்மால பிடிச்சி அடிச்சு வெளியே அனுப்ப இவன் வீடே நாசமாக போயிருது. அதோட அந்த மான்ஸ்டர் அடிக்கும் பாருங்க, இவனுக்கு ரத்தமே வந்துடும். ஹீரோ ஏய் டிராஃபிக் லைட்டு யாரா நின்று கேட்க, நாங்களும் பூமியை சேர்ந்தவங்க தான், துணைவாதிகள், நாங்கள் இந்த உலகத்தை கைப்பற்றி மக்களை கொல்ல போறோம், நாங்கள் இங்கே வந்ததுலேருந்து 70% முடியுது. நம்ம பார்க்க போற இந்த எபிசோடோட ஒரு பேரு தி லோன்லி சைபார்க். ஓபனிங்லயே நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவன் தண்ணி பிடிச்சி செடிக்கு ஊத்த போக அப்ப நியூஸ்ல ஜி நகரத்துல நிறைய கொசுக்கள் மிருகங்களை கொண்டுட்டு இருக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இங்க பார்த்தா நம்ம ஆளு சப்பாத்தி கிள்ளி செடிக்கு தான் தண்ணி ஊத்திட்டு இருப்பான். ஒருவேளை இதுல தண்ணி ஊத்தினா பலசாலியான வில்லன் வருவாங்கன்னு யாரோ சொல்லியிருப்பாங்களோ, யாருக்கு தெரியும். அப்ப இவனை ஒரு கொசு வந்து டிஸ்டர்ப் பண்ணுது, இவனும் ஓங்கி அடிக்க அது அசால்ட்டா தப்பிச்சு அது மட்டும் பறந்து போகுது. இவனும் 2-3 முறை அடிச்சு பார்த்துட்டு வெறி ஆகிடுவான், உடனே பறந்து பறந்து அடிப்பான் பாருங்க, சக்கராவடியா இருக்கு இந்த சீனு. ஏண்டா தலைவன் எவ்வளவு பெரிய ஆளு, அவனை போய் ஒரு கொசு கிட்ட கோத்து விட்டு வேடிக்கை பாக்குறாங்க பாருங்களேன். அப்ப இந்த பக்கம் ஒரு கொசு கூட்டம் பறந்து போக எமர்ஜென்சி அனௌன்ஸ்மெண்ட்ல மறுபடியும் விசித்திரம் வந்திருக்கிறது. எச்சரிக்கை லெவல் டீமன், வெளியே பூனிங்க புறநிலையே போட்டுருவாங்க, ஓவர் ஓவர்னு சொல்லுது. அதாவது தாக்க வர வில்லன்களோட சக்திக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொரு எச்சரிக்கை லெவல் வச்சிருப்பாங்க, அதுக்கான வெரைட்டியும் வச்சிருப்பாங்க, டிசைன் டிசைன பேரும் வச்சிருப்பாங்க. அப்படியே சைபா இருக்க காட்டினா இவனும் அந்த கொசுவை தான் பாத்துட்டு இருப்பான், இவனோட பேரு ஜேனோஸ். அப்படி அடுத்த சின்ன ஒரு மூதேவி யாரும் வெளியே வரக்கூடாதுன்னு சொன்னதை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு ஒரு கடையை கொள்ளடிச்சு வெளியே வந்து வசனம் பேசிக்கிட்டு இருக்க, அப்ப ஒரு கொசு கூட்டம் இவனை சுத்தி வளைச்சு ரத்தத்தை மாங்கு மாங்குன்னு உரியுது. அப்படியே மேல பார்த்தா ஒரு கொசு பொண்ணு, எனக்கு இதெல்லாம் பத்தல, எனக்கு என்ன ரத்தம் வேணும்னு சொல்றா. அப்படியே கீழே பார்த்தா அவன் வெறும் எலும்பு கூட தாங்க மாறி போய் கிடப்பான். அப்ப அந்த இடத்துக்கு வந்த ஜேனோஸ் அட்டாக் பண்ண இவளுக்கு ஒண்ணுமே ஆகாது. ஜேனோஸ் அடியே கொசு முட்டை தலைச்சு, ஒழுங்கா உன்னோட கொசு கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோ, இல்ல உனக்கு கை கால் இருக்காதுன்னு வான் பண்றான். அதுக்கு இவன் நம்மளோட அடுத்த சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு போய் கடிங்கன்னு சொல்ல அதுங்களும் வேகமா போய் சுத்து போடுவான். ஆனா இவன் தான் மிஷின் ஆச்சு, விட்டு வாம் பாருங்க நெருப்ப
மொத்தமா கருகி போயிரும். உடனே இவர் ரியாக்ஷனை பார்க்கணுமே. அண்டங்காக்கா ஆட்டை தூக்க நினைச்ச மாதிரி ஆகிரும். ஜேனோஸ் எங்கேயும் போகாத நான் உன சுட போறேன்னு அட்டாக் பண்ண அப்படியே இங்க பார்த்தா ஹீரோ இன்னும் அந்த கொசுவை அடிக்க முடியாம முக்கு முக்குன்னு முக்கிட்டு இருப்பாங்க. அங்க ஜேனோஸ் தரமா சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான். அப்போ ஒரு அட்டாக் பண்ணுவான் பாருங்க வர மாதிரி இருக்கும். பைபிள தொடர்ச்சியா தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்க இவன் பயங்கரமா எஸ்கேப் ஆகிட்டே இருக்கா. அதோட இவனை நோக்கி வேகமா வந்தவா இவனோட கையை வெட்டி கொண்டு போயிருவா. என்னடா இது இப்படி பல்ப் வாங்கிட்டானேன்னு அங்க பார்த்தா அவளுக்கு ரெண்டு காலம் இருக்காது. இவன் சம்ம மாசா சம்பவம் பண்றாங்க. கொசு பொண்ணு எங்கடா எங்கிறதா காலா காணாமல் தப்பிச்சு போட ஜேனு சுட வரும்போது கொசுகளை வச்சு தன்னத்தானே காப்பாத்திக்கிறா. எங்க விட்டா நம்மளையும் போட்டுருவான் போலன்னு காட்டுக்குள்ள இருந்த விலங்குகளை சாப்பிட போயிருவா. இங்க ஜேனு கொசுகளை தாக்க போக பின்னாடி ஹீரோ கொசு மருந்து அடிச்சுக்கிட்டு அதை கொசுவை துரத்துக்கிட்டு வருவான் பாருங்க. ஐயோ கடவுளே முரட்டு காமெடியா இருக்கும். அப்ப கொசு கூட்டத்தை பார்த்துட்டு இது அவன் பார்த்த வேலைடான்னு பாக்க ஜேனு டேய் தம்பி உசுர காப்பாத்திக்க இங்க இருந்து ஓடி போயிருன்னு வான் பண்றான். அப்ப இவங்களை கொசு கூட்ட சுத்தி வளைக்க ஜேனு அட்டாக் பண்ணுவான் பாருங்க. ஒண்ணு விடாம மொத்தமா செத்து போயிடும். அவ்வளவு பெரிய பிளாஸ்ட் ஏற்படும். ஜேனோஸ் நீ யார் கூட மோதுறன்னு தெரிஞ்சுக்கிட்டு போது நான் உன்னை பார்த்தப்பவே 500 மீட்டருக்குள்ள எந்த மனுஷனும் இருக்க கூடாதுன்னு முடிவு செஞ்சுட்டுன்னு சொல்லும் போதுதான் ஹீரோவோட ஞாபகம் வருது. உடனே இவன் பதறி போய் நம்மால பார்த்தா டிரெஸ் எல்லாம் கரைக்கு போய் ஒண்ணுமே இல்லாம நிப்பான் பாருங்க. ரொம்ப காமெடியா இருக்கும். ஜேனோஸ் இதை பார்த்துட்டு இவன் எப்படா உயிரோட இருக்கிறான்னு மிரண்டு போயிருவான். அப்ப கொசு பொண்ணை பார்த்தா பயப்பட உயிரோட இருப்பா இன்ன ரத்தத்தெல்லாம் குடிச்சிட்டு வந்து பயங்கர பவர்ஃபுல்லா இருப்பா. அப்புறம் என்ன நம்ம ஜேனோஸ்க்கு ஒரு கோட போட பாதி உடம்பு கட்டாயி போயிருது. அது மட்டும் இல்லாம அவனை மேல தூக்கி பீஸ் பீஸா வெட்டி தள்ளுறா. உடனே ஜேனோஸ் இவளோட சக்தி ரத்தம் குடிச்சதுனால அதிகமா இருக்கு இவளை தடுக்க எனக்கு வேற வழி தெரியல டாக்டர்னு செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்க போக ஹீரோ குறுக்க பூந்து ஒரு ஊனு ஊனுவான் பாருங்க. ஆளு வழக்கம் போல மண்டையை போட்டுருவான். இதை பார்த்துட்டு ஜேனோஸ் வாய பொலந்துருவான். உடனே தலை நீங்க யாரு தலை உங்க பேர் என்னன்னு கேட்க ஹீரோ என் பேரு சைதாமான்னு ரொம்ப சிம்பிளா சொல்லுவான். உடனே ஜேனோஸ் என்ன உங்களோட சீடனா ஏத்துக்கோங்கன்னு சொல்ல ஹீரோ எது சீடனான்னு பாக்குறான். அடுத்த சீன்லயே ஜேனோஸ் ஹீரோ வீட்டு கதவை தட்டா நம்மால எட்டி பார்த்துட்டு டேய் நீ உண்மையாலுமே வந்துட்டியா அம்மா அவன் பேர் என்னன்னு கேட்க என்னோட பேரு ஜேனோஸ் குருவேன்னு சொல்றான். உடனே ஹீரோ அப்படி சொல்றத கொஞ்சம் நிறுத்துறியான்னு சொல்ல உடனே சரிங்க மாஸ்டர்னு சொல்றான். டேய் அதையும் நிறுத்துறான் முள்ள மண்டி தலையா அது சரி நீ எப்படி முழுசா வந்திருக்கன்னு கேட்க ஜேனோஸ் என்னோட உடம்புல பெரும்பாலும் மெக்கானிக்கல் தான் அதனால ஈஸியா ரிப்பேர் பண்ணிடலாம். ஆமா நீங்க எந்த பார்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றீங்கன்னு கேட்க ஹீரோ நான் இதுவும் மெக்கானிக்கல் பார்ட்ஸ் நான் யூஸ் பண்றது இல்லைன்னு சொல்றான். உடனே ஜேனோஸ் அப்படியா ஆனா உங்க மண்டை நல்லா கண்ணாடி மாதிரி சும்மா பல 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 பலன்னு மின்னுது அதுக்கு என்ன யூஸ் பண்றீங்கன்னு கேட்க அது ஒரிஜினல்னு சொல்றான். ஜேனோஸ் இவ்வளவு சின்ன வயசுலயே மண்டை காலியா இருக்குது ஒருவேளை உள்ள ஒண்ணு இருக்காதான்னு பேசிக்க என் மண்டையில ஒண்ணு இல்லைன்னா உனக்கு என்னடா பிரச்சனை கத்துவோம் பாருங்க ரகலதான். உடனே ஜேனோஸ் அப்போ என்னோட பிரச்சனை என்னன்னு கேக்குறீங்களான்னு கேட்க ஹீரோ இல்ல வேணாம் காலையில நான் சுகர் மாத்திரை போடலன்னு சொல்றான். ஆனாலும் அவன் விடுறதா இல்ல. இப்படிதான் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஆரம்பிக்கும் போதே டேய் வேணாம்னு நம்ம அது பதறான். ஆனா அவன் மறுபடியும் இப்படிதான் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு 15 வயசு ஆச்சு நான் என் குடும்பத்து கூட சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தேன் அப்போ ஒரு சைபார்க் வந்து எங்க நகரத்தான் தாக்கினான். அவனோட சிஸ்டம்ல ஏதோ கோளாறு ஆகி போயிருச்சு போல கண்ணுக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் அழிச்சான் கூடவே என் குடும்பத்தையும் சேர்த்து அழிச்சான். ஆனா அதிர்ஷ்டவசமா நான் மட்டும் பிழைச்சேன். எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல ரொம்ப தனியா இருந்தேன். அப்ப டாக்டர் குசேனோ அங்க வந்தாரு. அவரு நியாயத்துக்காக போராடுற ஒருத்தர் மிகப்பெரிய சயின்டிஸ்ட். அவரு நான் அவர்கிட்ட என்னைய சைபார்க்கா மாத்த சொல்லி கேட்டேன். அவரு செஞ்சாரு நானும் மாறினேன். நான் என் குடும்பத்தை அழிச்சவனை கொல்லுவேன்னு அவருக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கிறேன்னு சொல்ல ஹீரோ ஓஹோ அப்படியான சொல்றதுக்குள்ள அடுத்த ரவுண்ட ஸ்டார்ட் பண்ணிடுறான். நான் அவனை கொன்னேன் இவனை கொன்னேன்னு கம்பி கட்டுற கதையெல்லாம் அடுக்கிக்கிட்டே போக நம்ம ஆளுநரோட ரியாக்ஷனை பார்க்கணுமே. இவன் முடிப்பானா மாட்டானா உண்மையாலுமே சுகர் மாத்திரை தேவைப்படும் போன பொறுத்து பொறுத்து பார்த்துட்டு டே காலில் காலரா வந்தவனே 20 வார்த்தையில் உனக்கு சொல்லி முடிக்க தெரியாதான்னு காட்டு கத்து கத்துவோம் பாருங்க. சக்க ராவடியா தான் இருக்குது எல்லாமே. அப்படியே அடுத்த சீன்ல வேற ஒருத்தனை காட்டுறாங்க. அவன் ஹீரோ பண்ண சாகசத்தை பார்த்துட்டு அவனுக்கு நம்ம கூட சேர அழைப்பு கொடுங்கன்னு சொல்றான். இந்த குரூப் தான் ஹவுஸ் ஆஃப் எவல்யூஷன் சொல்லக்கூடிய ஒரு கெட்டவங்க குரூப். இங்க ஜேனஸ் எனக்கு உங்களை மாதிரி பலசாலி ஆகிறதுக்கு பயிற்சி கொடுக்குறேன்னு கேட்க நம்மளும் நான் 22 வயசுல பயிற்சி செய்ய ஆரம்பிச்சேன். இப்போ எனக்கு வயசு 25 ஆயிடுச்சு கண்டிப்பா நான் உனக்கு பயிற்சி கொடுத்தாரன்னு சொல்றான். உடனே ஜேனஸ் தலை ஏதோ ஒண்ணு வருதுன்னு சொல்ல ஒரு மாஸ்டர் சீலிங்க பிச்சுக்கிட்டு வந்து பேரை சொல்ல வரும் பாருங்க. ஒரே குத்துதான் ஆளு காலி ஒழுங்க உடச்சிட்டு வந்த சீலிங்க காசு கொடுத்துட்டு போகணும்னு ஹீரோ சொல்லுவோம் பாருங்க. ஐயோ கடவுளை என்னத்த சொல்றது. ஜேனஸ் இன்னும் 2 வெளியே இருக்குதுன்னு கீழே போக அதுக்கு எல்லாம் பூமியில மலாந்து கிடக்கும். நம்ம ஹீரோ ஏன்டா சரியா வேகாதா சைத்தான்களா கதவை தட்டிட்டு உள்ள வரணும்னு உங்களுக்கு தெரியாதான்னு சொல்ல திடீர்னு ஒருத்தன் நம்மளால பூமிக்குள்ள எழுகிறான். என்னடான்னு பின்னாடி பார்த்தா மெகா சைஸ்ல ஒரு சைபர்க் வந்து நிக்குது. அது நம்ம ஜேனோஸ பார்த்து நீ டார்கெட் இல்ல வழிய விடுன்னு அட்டாக் பண்ண இவன் பயங்கரமா தடுத்து நான் உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கணும்னு சொல்றான். அப்படியே இங்க பார்த்தா ஹீரோ கிட்ட ஒரு சிங்கமுகன் வந்து பஞ்சு பேச பின்னாடியே கிரவுண்ட் டிராகன் வந்து உயிரினம் வருது. இந்த பக்கம் பார்த்தா ஜேனோஸ் சும்மா தரமா அட்டாக் பண்ண அதுவும் அசராம திருப்பி தாக்கிட்டு நான் ஆர்மர் போட்ட கோரிலா நான் தான் ஹவுஸ் ஆஃப் ரெவல்யூஷன்ல மிக சிறந்தவன்.
என்னோட டார்கெட் நீ இல்ல அந்த மொட்டை தான், ஒழுங்கா வழிய விடு இல்லனா கொன்னுடுவனு மிரட்டுது. இந்த பக்கம் சிங்க சீரியல் கணக்கா வசனம் பேச ஹீரோ கொட்டா வீட்டு இருப்போம் பாருங்க, வேற ரகம் தான் நம்ம தலைவன். உடனே அவன், ஏண்டா நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வசனம் பேசிட்டு இருக்கேன், நீ நடனா கொட்டா வீட்டு இருக்க, நம்ம கண்ணை நோண்டிடுவனு மிரட்ட இவன் சாதாரணமா வெளியே வந்து என் சீலிங்க உடச்சதுக்கு ஒழுங்கா மன்னிப்பு கேட்டுட்டு ஓடி போயிருங்கன்னு சொல்றான். சிங்கம் மறுபடியும் பேச, அட இருப்பானு பெல்ட்ல இருக்கிற மண்ணை தட்டிக்கிட்டு இருப்பான் பாருங்க, எப்பா முடியல ஓம குசம்பனா இருக்கிறான். அவன் ஹீரோவும் முடிச்சுட்டு சரி இப்போ ஆரம்பின்னு சொல்ல சிங்கமும் வசனத்தை பேசி முடிச்சுட்டு நகத்தை வச்சு பயங்கரமா போறாண்ட பாக்கும். இதுல அவங்காலங்களே சிக்கி சதையை இதுவும் வெறி கொண்டு பயங்கரமா தாக்கிட்டு இருக்கோம். ஆனா தலைவன் முஞ்சில ஒரு சின்ன ரியாக்ஷன் கூட இருக்காதுங்க. அப்புறம் என்ன, வழக்கம் போல ஒரே குத்து, ஆளு ரெண்டா பிறந்து செத்து போறான். அப்படியே இந்த எலி குஞ்சா பாப்பான் பாருங்க, தெய்வமே என்ன விட்டுருங்க, புத்தடிச்சு ஓடும். இவன் இவ்வளவு பெரிய பலச்சாலின்னு யாருமே சொல்லவே இல்லையனு ஓட ஹீரோ அதையும் கண்டுபிடிச்சு எவ்வளவு மேல பறக்க விட்டுருவான். அப்படியே இந்த பக்கம் பார்த்தா ஜெயனோசு குரில அவ போட்டு செதைச்சு வச்சிருப்பான். அது என்னடானா, அந்த சிங்கத்தை யாராலையும் தோக்கெடுக்க வீடியோ வசனம் பேசிட்டு இருக்கு. ஹீரோ வந்து, யாரு இந்த கணனுக்கு சொந்தக்காரனையா சொல்றான்னு காட்டுவான் பாருங்க. இது செம்மையா முறைச்சு பார்த்துட்டு, யா மகராஜா என்ன விட்டுருக்க, எனக்கு தெரிஞ்சு எல்லா உண்மையும் சொல்லிடுறேன்னு சரண்டர் ஆகும் பாருங்க. இந்த வேற லெவல் காமெடியோட இந்த எபிசோட் 2 முடியுது. அப்படியே அந்த ஹவுஸ் ஆஃப் எவல்யூஷனை காட்டினா அந்த கண்ணாடி போட்டவ மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க எல்லாம் பதட்டத்தில் இருக்காங்க. இன்னைக்கு பார்க்க போற இந்த எபிசோடோட பேரு தி அப்சசிவ் சயின்டிஸ்ட். ஓப்பனிங்லயே ஒரு குரல் வருது. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இளைஞன் அற்புதமான சயின்டிஸ்டாக இருந்தான், அவன் பேரு ஜெயனோஸ். அவனுக்குள்ள நிறைய அபரிவிதமான திறமைகள் எல்லாம் இருந்துச்சு, ஆனா அவன் இந்த உலகத்துக்கு ஒத்து வராத ஒரு தவறான எண்ணத்தோட இருந்தான். இப்படியே காலப்போக்கில் அவனோட ஐடியாஸ் எல்லாம் சயின்டிபிக் கம்யூனிட்டியில ஏத்துக்கல. ஒரு மனுஷனை ஆர்டிபிஷியல் மூலியமா ஹைபிரிடா மாத்த முடியும்னு சொன்னான், அதையும் அவங்க ஏத்துக்கல. ஆனா இது மட்டும்தான் அவனோட கனவா இருந்துச்சு, என்ன அது தனியாளா இருந்து சாதிக்க முடியாது, அவனோட ஐடியா எல்லாம் ஆபத்தானதுன்னு எல்லாருமே நிராகரிச்சாங்க. அவனை பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் இல்லாம எதையுமே சாதிக்க முடியாது, அது மட்டும் இல்லாம அவன் விட்டு கொடுக்குற மாதிரியும் இல்ல, தனியாவே இருந்து இதை சாதிக்கணும்னு முடிவெடுத்தான். இவன் அதுக்காக மட்டுமே வேலை செஞ்சதுல 70 வயசு கிழவனா கூட மாறிட்டான். ஆனா அவனோட அத்தனை வருஷம் உழைப்புக்கு 1 நாள் ரிசல்ட் கொடுத்துச்சு. அது மூலியமா கிழவனா இருந்து இளைஞனான முதல் சயின்டிஸ்ட் அவன் தான். அது மட்டும் இல்லாம தன்ன மாதிரி குளோன்ஸையும் உருவாக்கினான். இதுக்கப்புறம் தான் அவன் தன்னோட லேபுக்கு ஹவுஸ் ஆஃப் ரெவல்யூஷன் பேரும் வச்சான். அதுக்கப்புறம் தன்னோட குளோன்ஸ் கூட சேர்ந்து ஏகப்பட்ட எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சான். அது மனுஷங்க மூலியமா வச்சு செஞ்சான்னு சொல்ல ஹீரோ கொண்ட வச்ச குறிலா சீக்கிரமா சொல்லி முடிக்க மாட்டியா, ஏதோ 60 வயசு கழுவி ஆடிட்டிங் போன மாதிரி இழுன்னு இழுத்துட்டு இருக்கிறான்னு காட்டுக்கிறது கத்துறான். கூடவே ஜெயனோஸ், டேய் சொம்பு திருடி, சுருக்கமா 20 வார்த்தையில சொல்ல முடியும், இல்லைனா எங்க பாஸ் அடிச்சா நீ இங்க இருக்க முடியாது, இலவச டிக்கெட் கொடுத்து அனுப்பி வச்சிருவாருன்னு மிரட்டுவாரு பாருங்க. ஐயோ அண்ணே மடிச்சிருக்கேன்னு கதருவான். அண்ணே எங்க பாஸ் உங்க பாடி மேல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்காருன்னு சொல்ல ஹீரோ, நான் ஒன்னும் அந்த மாதிரி ஆள் கிடையாதுன்னு சொல்றான். உடனே ஜெயனோஸ், தலை அப்படி இல்ல தலை, இவங்க பாஸ் உங்களை வச்சு ஏதோ ஆராய்ச்சி பண்ண நினைக்கிறான், இப்போ நாம ஏதாவது செய்யல அவன் மறுபடியும் முயற்சி பண்ணுவான்னு சொன்ன உடனே ஹீரோ சரி வா கிளம்புவோம்னு கிளம்புறான். ஷாக்கான ஜெயனோஸ், என்னது இப்போவானு கேட்க, ஆமா நாளைக்கே ஒரு டிஸ்கவுண்ட் சேல் ஒன்று இருக்கு, இப்போ போகலன்னா அதை மிஸ் பண்ணிடுவோன்னு சொல்லுவான் பாருங்க. தலைவன் வேற மாதிரி தான் போங்க, பையன் எதுக்கெல்லாம் காரணம் வச்சிருக்குதுன்னு பாருங்களேன். இவங்க இந்த பக்கம் போன உடனே குறியில அவங்க பாச தகவல் கொடுக்கணும்னு ஆண்டனாவை எடுக்க ஜெயனோஸ் வந்த உடனே பதறவான் பாருங்க. ரகலை தான் இவன், உங்க பாஸ் சைபார்க்கு உருவாக்குறாருன்னு கேட்க, அது எனக்கு தெரியாது, ஆனா அங்க இருக்கிற ஒரே சைபார்க்கு நான் மட்டும்தான் சொல்லுது. அடுத்த சீன்ல ஹவுஸ் ஆஃப் எவல்யூஷனை காட்டினா ஏதோ ஒரு மனுஷன் இவங்க உருவாக்கி வச்ச எல்லா கிரியேச்சர்ஸையும் அழிச்சிட்டான்னு பதறிட்டு இருக்காங்க. வேற யாரு, நம்ம தலைவன் தான், அதோட நம்ம ஆளுங்க ரெண்டு பேரும் இங்க வரதா தகவல் கொடுத்துருக்கு அந்த குரிலா. ஒரிஜினல் ஜெயனோஸ் அவங்க மட்டும் இங்க வந்தாங்க, இது வரைக்கும் நம்ம செஞ்ச எல்லாமே அழிஞ்சு போயிடும், இதை சமாளிக்க நமக்கு வேற வழியே இல்ல, கார்னேஜ் கபூட்டோ ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொன்ன உடனே இவங்க எல்லாரும் பதறாங்க. ஒரிஜினல் நமக்கு இப்போ வேற வழியே இல்ல, செஞ்சுதான் ஆகணும், கூடவே நம்மளோட எல்லா ஃப்ளோர்களையும் ஆளுங்கள் நிறுத்துங்க, அவங்கள தாண்டி யாரும் இங்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படி இங்க பார்த்தா நம்ம ஆளுங்க புயல் வேகத்துல வந்துட்டு இருக்காங்க. ஜெயனோஸ் தலை நீங்க ஏன் பறந்து வரலன்னு கேட்க ஹீரோ, டேய் மனுஷங்களால பறக்க முடியாதுன்னு சொல்றான். ஆக்சுவலா இவனோட சக்தி என்னன்னு இவனுக்கே தெரியாது. அடுத்த சீனே இவங்க நேரா ஹவுஸ் ஆஃப் ரெவல்யூஷனுக்கு வந்துடுறாங்க. ஹீரோ என்னடா இது, 1, 2, 3 எண்ணி முடிக்கிறதுக்குள்ள ஜெயனோஸ் மொத்தமா காலி பண்ணிடுவான் பாருங்க, வேற லெவல்ல இருக்கும், மூஞ்சி எல்லாம் கருகி போன நிலைமையில ஹீரோ ஏன்டா இப்படி சொல்லாம கொள்ளாம போனேன்னு கேட்டா, ஒவ்வொரு ஃபுளோரா பூந்து போறதுக்கு நேரம் ஆகும் தல, அதான் ஷார்ட்கட்ல மொத்தமா முடிச்சு விட்டுல அப்படி சொல்றான். அப்ப முன்னாடி பார்த்தா ஏரியாவே எரிச்சு வச்சிருப்பாங்க, அந்த பில்டிங் இருக்கிறதுக்கான ஒரு சின்ன அடையாளம் கூட இருக்காது. ஹீரோ ஐயோ இவனுக்கு எந்த லிஸ்ட்லயே சேர்க்கறதேன்னு தெரியலன்னு முன்னாடி பார்த்தா சப்வேக்கு போறதுக்கான வழி இருக்கும், இவங்களும் அதை தூக்கி விட்டுட்டு உள்ள போக அப்படியே அந்த மான்சரை காட்டினா ஒரு குளோனு வெறி கொண்டு சுட்டுக்கிட்டு இருப்பான். ஆனா அவன் ஒரே அடியில காலி பண்ணிடுவான். அங்க வந்த ஒரிஜினல், என்னப்பா எப்படி இருக்க, என்னோட பல குளோன்ஸை கொண்டு குமிச்சிருக்க, இப்போ திருப்தியான கேட்க அந்த மான்சரு
டேய் முட்டாள், நான் ஏன்டா திருப்தி அடையணும்? நான் இங்கேயே ரொம்ப காலமாவே அடப்பட்டு கிடக்குறேன். நான் தான் இந்த ஹவுஸ் ஆஃப் ரெவல்யூஷன்ல தலை சிறந்த வீரனு கத்துறான். அதுக்கு ஏமா அது உண்மைதான், ஆனா நீ மென்டலி சரியா இல்ல. எங்களுக்கு உன கண்ட்ரோல் பண்ண வர வழி தெரியலன்னு சொல்ல என்னது கண்ட்ரோல் பண்றியா? என்னோட சக்திக்கு ஈடு இணையே கிடையாது. நீயே எனக்கு முன்னாடி மண்டி இடணும். நான் இதுக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்றான். ஒரிஜினலி இவன் கண்டிப்பா பயிற்சி வந்த பைத்தியம் தான். இங்க பார், இப்போ என்ன கொல்லணும்னு நினைக்கிறியா? தாராளமா கொண்டுக்கோ. ஆனா அதுக்கு முன்னாடி இவனை எனக்காக பிடிச்சிட்டு வா. இந்த மொட்டை பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கான், உன்னால மட்டும்தான் இவனை வீழ்த்த முடியும். உயிரோடவா இல்ல பணமாவோ கொண்டு வான்னு சொல்றான். அப்படியே நம்மளுங்க வெளியே வந்துகிட்டு இருக்க ஜேனோஸ் தல ரெண்டு பேர் வராங்கன்னு சொன்ன உடனே முன்னாடி பார்த்தா மான்ஸ்டர் அவனையே கையில பார்சல் பண்ணி ஓடி வந்துகிட்டு இருக்கான். வந்த வேகத்துல ஜேனோஸ்க்கு விட்டுவான் போறங்க. ஒரு அட்டி ஜேனோஸ் தான் பாவ சோத்துல ஒட்டின பள்ளி மாதிரி ஒட்டிக்கிட்டு இருப்பான். மான்ஸ்டர் ஹீரோ கிட்ட இங்க சண்டை போறதுக்குன்னு ஒரு தனியா ரூம் இருக்கு, அங்க போகலாமான்னு கேட்க ஹீரோ நீ ஜேனோஸ் மேல கைய வச்சிருக்க கூடாது. மாவனே நீ செத்தன வெறியாயிருவான். இவங்களும் அங்க போக மான்ஸ்டர் டைலாக் பேச ஆரம்பிச்ச உடனே திடீர்னு யாரோ இவனை கருக பாக்குறாங்க. வேற யாரு, ஜேனோஸ் தான். இவன் பயங்கரமா வித்த காட்டி அட்டாக் பண்ண மான்ஸ்டர் இவனை ஒரே அடியில துவச்சி தூக்கி வீசிடுவான் பாருங்க. அந்த பயப்புல ஹீரோ கையில குழந்தை பிள்ளையா கிடப்பான். அப்பயும் விடாமுயற்சி அட்டாக் பண்ண மான்ஸ்டர் மொத்தமா ஊதி திருப்பி அனுப்பிடுவான். அப்ப ஜேனோஸ பாக்கணுமே டேமேஜ் ஆன டார்பி பொம்மை, இது பார்பி பொம்மை மாதிரியே இருப்பான். இந்த பக்கம் ஒரிஜினல், எனக்கு மட்டும்தான் மனிதர்களுக்கு இல்லாத வினோதமான சக்திகள் இருந்துச்சு. ஏன்னா விலங்குகளால மட்டுமே பார்க்கக்கூடிய உயிரினங்கள் அந்த கிரியேச்சர்ஸ் எல்லாம் ஏன் கண்ணுக்கு தெரிஞ்சது. அது எனக்கு பெரும் துன்பமா இருந்துச்சு. அதே சம்பவம் எனக்கு 15 வயசுலயே நடந்துச்சு. அதனால நானே ஒரு திட்டம் போட்டேன். எனக்கு எங்க வாழ சௌகரியமா இருக்குமோ அப்படி ஒரு உலகத்தை உருவாக்க நினைச்சேன். அதனால நானே ஒரு கற்பனை உலகத்தை உருவாக்கினேன். அங்க நான் உருவாக்க போற மேம்படுத்தப்பட்ட மக்கள் மட்டும்தான் இருப்பாங்கன்னு பிளாஷ்பேக் சொல்லி முடிக்கிறான். இந்த பக்கம் மான்ஸ்டர் பக்கம் பக்கமா வீரவசனம் பேச ஹீரோ நீ தானே இந்த ஹவுஸ் ஆஃப் ரெவல்யூஷன்ல பயங்கர பலசாலி அல்டிமேட் வெப்பன், என்னோட எதிர்பார்ப்ப தயவு செஞ்சு வீணாக்கிடாதன்னு சொன்ன உடனே மான்ஸ்டர் இவனுக்கு ஆட்டம் காட்டி பின்னாடி வந்து நின்னு இவனை பார்க்கும். உடனே அது என்ன நினைச்சதுன்னு தெரியல பதறி போய் இது செவுத்துல ஒட்டி நடுங்கிட்டு இருக்கும். மான்ஸ்டர் தன்னோட மனசுக்குள்ள இப்போ மட்டும் நான் அவனை தொட்டேன் நம்மள உருத்தெரியாம அடிச்சிருவான், அவன் ரொம்ப சாதாரணமா இருக்கிறத பார்த்தா எனக்குள்ள பயங்கரமான டேஞ்சர் அலாரம் அடிக்குது. டேய் நாசமா போறவனே உனக்கு இந்த சக்தி எப்படி கிடைச்சதுன்னு கத்த ஹீரோ உனக்கு அந்த ரகசியம் தெரியணுமான்னு கேக்குறான். அப்ப ஒரிஜினல் வந்து எனக்கும் தெரியணும்னு சொல்ல ஹீரோ ஆமா நீ இருப்பா எருமை ஏறு ஓட்டின கணக்கா நசுங்கி போயிருக்க, சரி நான் உனக்கும் சொல்றேன் நீயே நல்லா கேட்டுக்கோ ஜேனோஸ். இதுக்கு முதல்ல முக்கியமான விஷயமே தீவிர பயிற்சி தான் சொல்ல என்னது இப்படி ஒரு பயிற்சி இருக்குதான்னு எல்லாரும் வாயை பலந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ நான் என்னோட கடுமையான 3 வருஷம் பயிற்சிக்கு அப்புறம் தான் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆன. அது என்ன தெரியுமா? 100 தண்டாலு, 100 முறை உட்காந்து எந்திரிக்கணும், 100 முறை குத்த வச்சு உட்காரணும்னு சொன்ன உடனே உங்க ரியாக்ஷனா பாக்கணுமே கம்போடியா காட்டு போனா கக்கா போன மாதிரி இருக்கும். ஹீரோ தினமும் 10 கிலோமீட்டர் ஓடணும், காலையில வாழைப்பழம் சாப்பிட்டா இன்னும் பெட்டர், ஏசி போட்டு தூங்க கூடாது. இப்படி எல்லாம் செஞ்சாதான் 1.5 வருஷம் கழிச்சு எனக்கு மொட்டை மாடி காலியாச்சு, நானும் பயங்கர பலசாலியானு சொல்லுவான் பாருங்க. ஜேனோஸ் தல உங்களை பத்தி என்ன சொல்றதுன்னே தெரியல தல. டேய் உரல கலக்க மாட்டியா? சக்தியை பத்தி சொல்றானா எல்லாரும் சேர்த்த பத்தி சொல்லிட்டு இருக்க? நான் உன்கிட்ட வந்தது இன்னும் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு தான், உன்னோட மொக்க ஜோக்க கேட்கறதுக்கு இல்ல. ஒழுங்க உன்னோட சக்தியின் உண்மையான ரகசியத்தை சொல்லுன்னு கடிகடின்னு கடிக்கிறான். உடனே ஹீரோவும் ஜேனோஸ் நான் சொல்றேன் பாஸ் சொல்றேன் எல்லாத்தையும் சொல்றேன் நீ நம்பனாலும் இதுதான் உண்மைன்னு சொன்ன உடனே விரியான மான்ஸ்டர் தெய் மந்திரிச்சு விட்ட மலையன்னு ஒரு மண்டையா, உனக்கு ரகசியத்தை சொல்ல பிடிக்கலனா சொல்ல மாட்டேன்னு சொல்லு. அதுக்கு பதிலாக இப்படி ஒரு மொக்க கதையை சொல்லி ரொம்ப வெறுப்பேத்துற, கொய்யால நான் அடிச்சு சொல்றேன்டா, நான் உன்னோட பலசாலி தான்டா, இன்னைக்கு நீ காலின்னு சொல்லிட்டு உருமாற அப்போ டேஞ்சர் அலாரம் அடிச்சு எல்லா இடமும் க்ளோஸ் ஆகுது. இந்த பக்கம் பார்த்தா மான்ஸ்டர் மிகப்பெரிய மான்ஸ்டரா மாதிரி நான் மட்டும் என்னோட கட்டுப்பாட்டை இழந்துட்டேன்னா என்னால ஊர் வாரத்துக்கு சண்டை போட முடியும், என்னால அடுத்த சனிக்கிழமை வரைக்கும் சண்டை போட முடியும்னு சொல்ல உடனே ஹீரோ ஷாக் ஆகிருவான். ஆனா மான்ஸ்டர் திரும்ப திரும்ப சனிக்கிழமை இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த எபிசோடோட பேரு தி மாடர்ன் நிஞ்சா. ஓபனிங்லயே எவனோ ஒருத்தன் நாம
நாம ஏன் வேலை செய்யறதுக்கு கட்டாயப்படுத்தப்படுறோம், சாப்பாட்டுக்கு ஏன் காசு வாங்குறாங்க, எல்லாரும் ஏன் பகிர்ந்துக்கிறதுக்கு இல்ல, பணக்காரன் மட்டும் இன்னும் குண்டாக்கிட்டே போறான், ஏழை இன்னும் மெலிந்து இறந்து போறான். இந்த உலகத்துல நமக்கு சுதந்திரமே இல்ல, எல்லாருமே வேலைக்கு அடிமையா தான் இருக்கோம். இதை நம்ம தடுத்தே ஆகணும். அதனாலதான் ஹேமர் ஹெட் ஆகிய நான் இந்த சொசைட்டியை மாத்த வந்திருக்கேன். நாம ஒரு புது உலகத்தை உருவாக்க போறோம். நாம தான் பாரடைஸ்னு கத்திட்டு இருப்போம் பாருங்க. ரோட்ல ஒரு பையன் கண்டுக்க மாட்டான், ஏதோ கழுத கத்திட்டு இருக்குதுன்னு அவங்க பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. கூட இருந்தவா பாஸ் நம்மள ஒரு பையனையும் கண்டுக்கல, இப்ப நம்ம அடுத்து என்ன பண்ணலாம்னு கேட்க, மக்கள் எல்லாரும் சரியான முட்டாளுங்க. இந்த நகரத்துல மிகப்பெரிய பணக்காரன் அது ஜெனிரு தான். அவனோட பெண்ட் ஹவுஸ் உடைச்சி நம்ம சீரியஸ்னு காட்டுவோம்னு நேரா அங்க போறாங்க. அங்க பார்த்தா அது மெகா சைஸ்ல இருக்கும். உடனே ஒருத்தன் தன்னோட சூட்டுக்கு பவரா வச்சுக்கிட்டு குத்துவான் பாருங்க. பில்டிங்கே சல்லி சல்லியா நொறுங்கி போகுது. உடனே ஹேமர் ஹெட், பரவாயில்லப்பா இதுவும் நல்லாதான் இருக்கு, உசர கொடுத்து ஆட்டை போடுறதுக்கு நல்ல பலன் இருக்குன்னு சொல்ல பின்னாடி ஒரு எலிப்பள்ளி ஏகாம போறான். பாஸ் நம்ம தப்பான பில்டிங்க உடச்சிட்டோம்னு சொல்லுவான் பாருங்க. மொரட்டு காமெடிதான் இது. உடனே இவன் தப்பு எல்லாரும் தான் பண்ணுவாங்க, நாம அதுல இருந்து என்ன கத்துக்கிட்டோங்கிறதா முக்கியம்னு சொல்ல அப்படியே அடுத்த சீன்ல ஒரு பையனோட போன மரத்துல மாட்டிக்கிட்டு நிக்குது. அதை ஒரு சைக்கிள் திருடம் காப்பாத்தி கொடுக்கறான். இது சைக்கிள் ஹீரோ காப்பாத்தி கொடுக்கறான். இவன் பேரு மூமன் ரைடர். அப்படியே நம்மால காட்டினா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கான். திடீர்னு ஏதோ கெட்ட கனவு வந்துருச்சு போல, ஐயோ பல்லாங்குழி ஆட வேண்டாம்னு பதறி போய் எந்திரிக்கிறான். பயபல இதுக்கெல்லாம் பயப்படுத்து பாருங்களேன். அப்படியே டிவி போட்ட நியூஸ்ல அந்த கும்பல் செஞ்ச அத்தகாசத்தை எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்மால ஆடும் போறது வாய குளிச்சுட்டு இருப்பான். அப்ப நியூஸ்ல வந்தவங்க எல்லாரும் மொட்டையா இருந்தாங்கன்னு சொன்ன உடனே செம்ம ஷாக் ஆகிருவான். அதோட அவங்க எல்லாரும் என்னோட ஸ்டைல காப்பி அடிச்சிருக்காங்க. ஏன்டா நானே எவ்வளவு கஷ்டப்பட்டு ஹீரோ ஆகிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆனா நீங்க என்னடா மொத்த பேரு என் பேரை டேமேஜ் பண்ண பாக்குறீங்களா? மவனை இன்னைக்கு நான் அவங்களை டேமேஜ் பண்றேன்னு வெறி கொண்டு கிளம்புறான். அப்படியே அவனுங்களை காட்டினா ஊருக்குள்ள போலீஸே இவங்களை பார்த்துட்டு பயந்து அலறிட்டு இருக்கோம். அப்ப மொமன் ரைடர் டாயின்னு வேகமா வந்து, அட இருங்கடான சைக்கிள் எல்லாம் பிடிக்கிட்டு இப்போ வாடா சண்டைக்குன்னு கூப்பிட அடி பிரிச்சு பெஞ்சிட்டு போயிருவாங்க. வேற ரத்தம் வெள்ளத்துல கிடப்பான். இதை பார்க்கவே கொட்டுரமான காமெடியா தான் இருக்கும் போக. அப்படியே அடுத்த சீன்ல ஜெனிரோவா காட்டுறாங்க. அவனை ஊரை விட்டு ஓடி போக சொல்ல என்னோட ரெபுடேஷன் என்ன ஆகுறதுன்னு ஓவரா கத்திட்டு இருக்கான். அப்ப அந்த இடத்துக்கு இவங்க பாடி கார்டு வரான். இவன் தான் அந்த மாடர்ன் நிஞ்சா. அந்த பயபல நான் இருக்கிற வரைக்கும் நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, ஆனா நான் கொல்ல போற ஆளுங்களை மட்டும் பதிக்கிறதுக்கு ஏற்பாடு செய்யுங்கன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கான். அப்படியே அந்த கும்பல காட்டினா அவனுங்க ஜெனிரோவோட பில்டிங்கு தான் புடி நடையா நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஏன்டா ஒரு டாக்ஸி ஏது பிடிச்சிட்டு வரக்கூடாது, ஒருவேளை காசு இல்லையே என்னமோ, அதுக்காக தான் இவங்களே இப்படி அலைஞ்சிட்டு இருக்காங்க. சேர் விடுங்க. அப்ப அந்த இடத்துக்கு மாடர்ன் நிஞ்சா வரான். டேய் ஒழுங்கா ஓடி போயிருங்க, என்ன எதிர்த்து நின்னவன் உயிரோட போனதா சரித்திரமே இல்ல, அப்படி இல்லையா சரண்டர் ஆகிருங்க, நான் உங்களை உயிரோட விட்டுறேன் வார்னிங் கொடுக்குறான். உடனே அவன் ஆளுங்களை அனுப்ப நிஞ்சா என்னடானா எல்லாரோட தலையை மட்டும் வெட்டி தனியா வீசிக்கிட்டு இருப்பான். கடைசியா ஹேமர் கிட்டையும் வர இவன் ஓங்கி அடிச்சு இடத்தைய கதிகலங்க விடுறான். நிஞ்சாவும் ஆட்டம் கட்ட இவன் பாறையெல்லாம் தூக்கி வீசு வீசுன்னு வீசுவான். அப்படியே ஊருக்குள்ள பார்த்தா மக்கள் எல்லாரும் ஹீரோவை பார்த்துட்டு தீவிரவாதின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இவன் நான் இல்லன்னு கதறிட்டு இருப்பான். பயபல அந்த மொட்டையை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகி போயிட்டாங்க போல. இங்க ஹேமர் கிட்டு பாறையை தூக்கி வீச இவன் வேற லெவல்ல எஸ்கேப் ஆகிட்டு இருப்பான். அப்ப முன்னாடி பார்த்தா மூதேவி ஒரு வழிவே உருவாக்கி வச்சிருப்பான். அதோட டேய் காசுக்கு மாரடிக்கிற நாய, என்ன தைரியம் இருந்தா ஏன் கூட மோது வந்திருப்பானு பாறையை தூக்கிட்டு நிக்க. நிஞ்சா டேய் நிஞ்சா கிராமத்துல இருந்து வந்த எனக்கு இதெல்லாம் ரொம்ப அசால்ட்டுன்னு புயல் வேகத்துல ஓடுவான் பாருங்க, சும்மா பட்டாசா இருக்கும். இந்த ஹேமர் கிட்டு கண்ணுக்கு இவன் வேற சுத்தமா தெரியல, அதனால பக்கத்துல இருந்த மரத்தை பட்டிக்கு ஓங்கி அடிச்சா நிஞ்சா அதுல இருந்து எஸ்கேப் ஆகி இவன் புடனையில் ஆயத்தை இறக்குவான் பாருங்க. சோழி முடிஞ்சிருச்சு. இந்த தகவலை அவங்களுக்கு சொல்லிட்டு இந்த பக்கம் பார்த்தா ஆள் இருக்க மாட்டான், அந்த பக்கம் இந்த பயப்பில. நல்ல வேலை என் எலும்பு மத்தவங்களை விட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதால உசுறு பொழைச்சேன்னு தலை தெரிக்க ஓடிட்டு இருப்பான். அப்ப முன்னாடி வந்த ஹீரோவை பார்த்துட்டு விரிகொண்டு நிக்க அடுத்த சீன்லயே நம்ம ஜெயன் ஹோசா காட்டுறாங்க. நான் இதுக்கு முன்னாடி போட்ட ரெண்டு சண்டையிலுமே மாஸ்டர் சைதாமா மட்டும் இல்லைன்னா நான் சித்தே போயிருப்பேன், அவரு என்ன ரெண்டு முறை காப்பாத்திருக்காரு, நீங்க தான் என்ன திரும்ப திரும்ப பழக்க வைக்கிறீங்க, மறுபடியும் எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா யாரு வந்து காப்பாத்துவாங்கன்னு டாக்டர் குசேனவ கிட்ட புலம்பிட்டு இருக்கான். இந்த பக்கம் தலையில குண்டான கவுத்து வச்சிருக்காருல்ல, இவர் தான் அந்த டாக்டர். அதுக்கு அவரு இப்ப எதுக்கு நீ இப்படி புலம்பிட்டு இருக்க, நீ உன் மாஸ்டர் மேல மதிப்பும் மரியாதையும் வச்சிருக்கங்கிறது எனக்கு தெரியும், அதோட அவரோட பலத்தையும் பாத்திருக்க. இங்க பாரு ஜெயனோஸ், நான் உனக்காக ஒரு அல்டிமேட் பார்ட்ஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கேன், அது இன்னும் முழுமை அடையில, அது மட்டும் முடிஞ்சிட்டா உனக்கு சைத்தாமாவே மிஞ்சிற அளவுக்கு உனக்கு சக்தி கிடைக்கும், அதுக்கப்புறம் நீயே அவரை காப்பாத்தலாம்னு சொல்றாரு. இங்க ஹீரோ டே சைனைடு குப்பி கவுத்து போட்ட கப்பி கொய்யால உன்ன புலக்கிறதுக்கு தான் இங்க வந்திருக்க. ஆமா எங்கடா நீ மட்டும் தனியா இருக்கிற, அவங்க அழகைங்களா எங்கன்னு கேட்க அவன் ஓங்க எட்டிப்பான் பாருங்க, மிகப்பெரிய வெடிப்பை ஏற்படும். நம்ம ஆளுக்கு மட்டும் அசையாம அப்படியே நிப்பான். ஹீரோ ஏன்டா மாங்காய் தோட்டம் மாமியார் மாதிரியே இருக்கிற, இவ்வளவுதான் சக்தியா, அப்ப இந்த சூட்டெல்லாம் சும்மா டம்மியா, அட போடான்னு சொல்லிச்சுக்க. அவன் சூட்டோட முழு சக்தியை எடுத்து ஃபுல் போர்ஸோட ஹீரோவை அட்டாக் பண்ண வர இவன் பொசுக்குன்னு தடுத்து ஒரு குத்து குத்துவான் பாருங்க. சூட்டு உடஞ்சு போயிரு, பிறந்த மீனிய பயபல நிப்பான். ஏன்னா இது சின்ன வயசுல ஹீரோ யூஸ் பண்ண டெக்னிக். பதறி போன இவன் தாய்க்குலமே தந்தைக்குலமே என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்கன்னு கெஞ்ச ஹீரோ, டேய் ஊருக்குள்ள சும்மா காமெடி பண்ணி சுத்தி இருக்காதிங்க, ஒழுங்கா ஓடி போன சொன்ன உடனே என்ன கொல்லாம உயிரோட விட்டதுக்கு நன்றி கடவுளே புந்தடிச்சு ஓடுறான். சரி நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம்னு பார்த்தா நிஞ்சா வந்து, அந்த ஹேமர் ஹெட் எங்க, அவங்க கும்பல்ல நீ மட்டும் தான் உயிரோட இருக்கிற, ஒழுங்கா உண்மையை சொல்லு அவன் எங்கன்னு கேக்குறான். அதுக்கு ஹீரோ அவன் இந்த பக்கமா தான் பிறந்த மீனிய பின்னங்கால் படரையில் பட ஓடுனான்னு சொல்ல, முதல்ல ஆயுதத்தை விட்டு பின்னாடியே வாழை நீட்டுவான் பாருங்க. ஹீரோ ரெண்டையுமே தடுத்துருவான்.
அது மட்டும் இல்லாம வாளையும் உடைச்சு விட்டுருவான். ஹீரோ நான் அவன அந்த கும்பல்ல ஒருத்தன் கிடையாதுன்னு சொல்ல இவன் அந்த மொட்டைய காரணமா சொல்லி நம்பவே மாட்டான். கடுப்பான ஹீரோ அட்டேய் நான் அவன் இல்லடா நல்லா பாடுறா நான் தான் சைத்தமான சொல்ல நான் இதுவரைக்கும் இப்படி ஒரு பேரை கேள்விப்பட்டதே இல்லைன்னு சொன்ன உடனே நம்ம ஆளுக்கு மூஞ்சி ஃபீஸ் போன பல்பு மாதிரி ஆகிரும். நிஞ்சா இங்க பாரு அது இப்ப பிரச்சனை இல்லை. என்னோட ரெண்டு மூச இதுவரைக்கும் யாருமே கணிச்சது இல்ல. நான் சின்ன வயசுல இருந்து கடுமையான பயிற்சி எடுத்துட்டு இருக்கேன். நான் அவனை சிம்பிளா போக விட மாட்டேன்னு நிறைய பேசிட்டு இருக்க ஹீரோ இப்ப எதுக்கு இவன் வளரிட்டு இருக்கான். ஒருவேளை இவனுக்கு முழுசா கலந்து போச்சு நம்மள பிடிச்சி கடிச்சு சிம்பிளா சைத்தமான சொல்றாப்ல நிஞ்சா இங்க பார் நாம அடுத்த முறை சந்திக்கும் போது இன்னும் பயிற்சி எடுத்துட்டு வந்து உன்னை தோக்கடிப்புன்னு சொல்லுவான். ஆனா ஃபேஸ் ரியாக்ஷனை பார்த்தாதான் குண்டு பல்பு உடஞ்சு போன மாதிரி தெரியுது. இவன் பேரு ஸ்பீடோ சோனிக்கு. அன்னைக்கு நைட்டு ஜேனோ சார் இப்படி ஒரு பேரை இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்லையே. அவனா வந்தான் அவனா போனான்னா விடுங்க தலை அவனை நான் பாத்துக்கிறேன்னு சொல்றான். அதுக்கு ஹீரோ இப்ப எதுக்கு நீங்க வந்த நானே மிகப்பெரிய பிரச்சனையில இருக்கிறேன்னு சொன்ன உடனே ஜேனோஸ் ரொம்ப சீரியஸ் ஆகி யார் உங்ககிட்ட பிரச்சனை பண்ணா சொல்லுங்க 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 அவனை வெட்டி வீசறான்னு வீரவசனம் பேசுவான். அதுக்கு இவன் அப்படிலாம் ஒண்ணும் இல்லப்பா நான் யாருன்னு யாருக்கும் தெரியல. நான் இத்தனை வருஷத்துல எத்தனை மான்ஸ்டரை வீழ்த்தி இருக்கேன் அந்த நேரத்துல என்ன மாதிரி ஹீரோஸ் வந்து மக்களை காப்பாத்தினதா கேள்விப்பட்டது கூட இல்ல. அப்படி இருந்தும் என்ன பத்தி யாருக்குமே தெரியல. எனக்கு ஃபேன்ஸ் இல்ல எதுவுமே இல்ல. இன்னைக்கு சண்டை போட்டவன் என்ன சொன்னான் தெரியுமா நான் யாருன்னே தெரியாதுன்னு சொன்னான். அட இது கூட பரவாயில்ல மக்கள் என்ன தீவிரவாதிங்கன்னு சொன்னாங்க இந்த மொட்டையை பார்த்துட்டு நான் இவங்களை காப்பாத்துறதுக்காக மான்ஸ்டரை கொண்டதெல்லாம் அவங்க மறந்துட்டாங்கன்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்படுறான். அதுக்கு ஜேனோஸ் மனசுக்குள்ள மாஸ்டர் சொல்றது சரிதான் இன்னைக்கு கூட அந்த மொமன் ரைடர் தான் பேர் வாங்கிட்டு போனான். மாஸ்டர் ஆமா நீங்க ஹீரோஸ் பதிவுகள் இருக்கிறீங்களான்னு கேட்க உடனே சைட்ல செக் பண்றாங்க. அங்க பார்த்தா ஹீரோஸ்னு ஒரு அசோசியேஷனே இருக்கு. இதுல ரெஜிஸ்டர் பண்ணா யாரு வேணாலும் ஹீரோவா மாறலாம்னு போட்டிருக்கோம். உடனே ஹீரோ நாம நாளைக்கு ரெஜிஸ்டர் பண்றோம்னு சொல்றான். அப்படி இங்க பார்த்தா ஹேமர் கிட்டு சூட் ஆட்டை போடுறது தெரிஞ்சு அவங்க ஆளுங்க வந்து அடிச்சு படுக்க வச்சிருக்க முடியுது. ஓப்பனிங்லேயே சிட்டி ஏவில் இருக்கிற ஹீரோ அசோசியேஷனோட ஹெட் குவார்ட்டர்ஸாக காட்டுறாங்க. போன எபிசோட்ல ஊம குத்தா வாங்கின மூமன் ரைடரை கிளாஸியோட டாப் ரேங்க் ஹீரோவாக போட்டுறாங்க. இது போதாதான் அவனை ஏன் கிளாஸ் பியில் போடக்கூடாதுன்னு பேசிட்டு இருக்காங்க. ஒன்றும் இல்லைங்க இப்போ நம்ம ஸ்கூல் படிக்கும்போது ரேங்க் எல்லாம் கொடுப்பாங்கல்ல அதே மாதிரி ஹீரோஸ்க்கும் ரேங்க் எல்லாம் இருக்கு. எஸ்சி ஏபிசின்னு அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும். அதோட இந்த முறை நடக்க போகிறது 55வது ஹீரோ சர்டிஃபிகேஷன் எக்ஸாம். இந்த முறை அதுக்கு 11,000 பேருக்கு மேலே வந்திருக்காங்க. போன முறை வந்ததை விட 22% அதிகம்னு சொல்ல எத்தனை பேராக இருந்தா என்ன அவங்களோட திறமைகள் தான் முக்கியம். இந்த முறை நாம எதிர்பார்க்கிற ஆள் வருவானான்னு ஒரு பெருசு கேட்க அதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்றாங்க. அவங்க கையில பார்த்த ஜேனோஸோட ப்ரொஃபைல் இருக்கும். அப்படி அர்த்தசீங்களா அந்த ஹீரோ டெஸ்ட் நடக்க போற இடத்த காட்டுறாங்க. அங்க எல்லாரும் பரபரப்பா இருக்க பசங்க பொண்ணுங்கன்னு எல்லாருமே வந்திருப்பாங்க. நம்மால ஒண்ணு சும்மா இல்லைங்க சிக்ஸ் பேக்கோட சும்மா கட்டு மஸ்தானா நிப்பான். ஒரு குரூப் நம்மால கிண்டல் பண்ண அப்போ சைடு ஜம்ப் பண்ண சொன்ன உடனே நம்ம ஆளும் பண்ணுவோம் பாருங்க எல்லாரும் வாயை பிளந்துருவாங்க சும்மா அசுர வேகத்துல செய்வான். வெயிட் லிப்டிங்ல தூக்குறனு மெகா சைஸ்ல தூக்குறது ஜம்ப் பண்றனு சீலிங்ல சுருக்கிறது வேகமா ஓடுறது பஞ்சிங் மிஷினை பஞ்ச் பண்றனு அதையே பஞ்சர் ஆக்குனதுன்னு எல்லா டெஸ்ட்லயும் சும்மா அசால்ட் பண்ணிடுவான் நம்ம தலைவன். இதை பார்த்து இவனை கிண்டல் பண்ண குரூப் இது வேலைக்கு வாடா கிளம்பலான்னு போயிடுறாங்க. எல்லாரும் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ண அப்ப ஜேனோஸ் வரும்போது எக்ஸாம் எல்லாம் எப்படி போச்சுன்னு கேட்கறான். ரிட்டன் அண்ட் ஃபிட்னஸ் எக்ஸாம் ரெண்டுமே ரொம்ப ஈஸியா தான் இருந்துச்சு. பாஸ் மார்க் 70. இதுல ரிட்டன் எக்ஸாம் தான் ரொம்ப ஈஸி. யார் எழுதினாலும் ஃபுல் மார்க் கிடைக்கும்னு சொல்ல ஒரு மணி நேரம் கழிச்சு ரிசல்ட் வருது. இதுல ஜேனோஸ் ஃபுல் மார்க் எடுத்து கிளாஸ் எஸ் ஹீரோவா செலக்ட் ஆகியிருக்கான். சரி நம்ம தலைவன் என்ன பண்ணிருக்கிறான்னு பார்த்தா பேப்பர் எடுக்கும்போது எஸ் மாதிரியே தெரிய ஜேனோஸ் அட விடுதல இதுல எனக்கு எந்த ஒரு ஆச்சரியமே இல்ல. ஆமா இன்டர்வியூல என்ன கேட்டாங்கன்னு கேக்குறான். அப்பதான் தெரியுது ஜேனோஸ் இன்டர்வியூல இவன் அந்த ஹவுஸ் ஆஃப் ரெவல்யூஷன் அழிச்சான்ல அது நீதானான்னு கேட்க இவன் ஆமான்னு சொல்லியிருக்கான். உடனே கிளாஸ் எஸ் னு சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க. சரி நம்ம ஆளு ரிசல்ட் என்னதான் ஆச்சுன்னு பார்த்தா மூஞ்சி எல்லாம் கருகு போய் கிடக்கும். இவனுக்கு கிளாஸ் சி ஹீரோவா கொடுத்துருப்பாங்க. தலைவனோட மொத்த மார்க் 71. உடனே ஜேனோஸ் இதுக்கு வாய்ப்பே இல்ல இதுல பாதி மிஸ் ஆன மாதிரி இருக்குதுன்னு ஸ்கேன் பண்ணிட்டு இருக்க ஹீரோ கடுப்பாக்கி டே வென் பஞ்ச் பண்றியா முதல்ல அந்த ஆரஞ்சு பண்றதை நிறுத்தியா நீ ஒன்னும் பண்ண வேணாம் பேசாம இருன்னு கத்துறான். அப்ப அனௌன்ஸ்மெண்ட்ல இவங்க ரெண்டு பேரும் ஒரு இடத்துக்கு வர சொல்றாங்க. அப்படி அடுத்த சீன்ல ஒருத்தனை காட்டுறாங்க.
அவங்கிட்ட யாரையோ கால் பண்ணி அவனை கிளாஸ் எஸ் ஹீரோவா போட்டாச்சுன்னு சொல்ல இவனும் சரின்னு சொல்லும் போதுதான் தெரியுது ஜெனோட்ஸ் ஒரு ப்ரொஃபைல் இவன் கையிலயும் இருக்கும். அப்படி அவங்கள காட்டினா பாஸ் ஆகி இருக்கிறது இவங்க ரெண்டு பேரும் மட்டும்தாங்க. அங்க ஸ்னேக்னு ஒருத்தன் சொற்பொழிவு அத்து அத்து நாத்திட்டு இருக்க ஹீரோ ரொம்ப ஜாலியா பபுள் கம்மம் பண்ணிட்டு இருப்பான். அதை பார்த்துட்டு விரியான இவன் சும்மா பாம்பு டான்ஸ் எல்லாம் ஆடி கேட்ட இவன் மொட்டை விட்டு மூஞ்சில ஒட்டிக்குவான். கடுப்பான இவன் நான் ஒரு கிளாஸ் ஏ ஹீரோ இந்த மாதிரி எல்லாம் நடந்துகிட்ட டீப் ப்ரோமோட் பண்ணிடுவானு மறட்டான். ஆனா தலைவன் கண்டுக்கிற மாதிரியே இல்ல நைட்டு என்ன சமைக்கலான்னு யோசிச்சுட்டு இருப்பான். அப்படியே இவங்க நடந்து போக ஜேனோஸ் இந்த ஹீரோ அசோசியேஷனை பத்தி சொல்லிக்கிட்டு வருவான். 3 வருஷத்துக்கு முன்னாடிதான் இதை ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு கோடீஸ்வரனோட பேரனை ஒரு மான்ஸ்டர் தாக்குனப்ப ஒருத்தன் வந்து அவனை காப்பாத்திருக்கான். இதை கேள்விப்பட்டவன் இதுக்கு அப்புறம் தான் ஹீரோ அசோசியேஷனை உருவாக்கியிருக்கான். அந்த கோடீஸ்வரனோட பேரன் வேற யாரும் இல்ல எபிசோட் 1ல வந்தது அந்த 2 தவடம் தான். அவனை காப்பாத்தினது நம்ம ஹீரோ தான். ஜேனோஸ் மாஸ்டர் இப்போ நான் உங்களோட அபிஷியல் சீடன் என்ன நல்வழிப்படுத்துங்கன்னு சொல்லிட்டு போறான். ஹீரோ நான் இவ்வளவு சீக்கிரமா சீடனை தேர்ந்தெடுக்க கூடாது குறிப்பா இவனை மாறின்னு தனக்கு தானே சொல்லிக்கிறான். அப்படி அங்க ஸ்னேக் அவனுக்கு ரெண்டு பேரும் உண்மையிலேயே பாஸ் ஆகிட்டானுங்களா. நான் கிளாஸ்லயே 38வது ரேங்க்ல இருக்கிற என்கிட்டயே மோசமா நடந்துகிட்டாங்கன்னு கத்திக்கிட்டு இருக்க கூட இருந்த கண்ணாடி இல்ல ஜேனோஸ் 2 எக்ஸாமையும் பர்ஃபெக்டா பாஸ் பண்ணிருக்கான். ஆனா அந்த சைதாமா அவனுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. பிசிக்கல் டெஸ்ட்ல அல்டிமேட் ஸ்கோரா அசால்ட்டா ஸ்கோர் பண்ணிருக்கான். ஆனா ரிட்டன் எக்ஸாம்ல ரொம்ப மக்கையா எழுதிருக்கான். அது மட்டும் இல்ல எவனாலையும் பீட் பண்ண முடியாத ஸ்கோரை அவன் தொட்டு இருக்கான். அன்னைக்குமா அவனுக்குள்ள கடவுள் தான் இருக்கணும்னு நினைக்கிறான். ஏற்கனவே ஜேனோஸ் உன்னை சேஸ் பண்ணிட்டான். ஆனா சைதாமா கூடிய சீக்கிரமே உன்னோட ரேங்க புடிச்சிருவான் சொல்றான். இங்க ஹீரோ ஒன்னும் பிரச்சனை இல்ல சி கிளாஸ் தானே ஈஸியா நம்ம ப்ரமோட் ஆகி மேல போயிட்டே இருக்கலாம்னு நினைச்சுக்கிட்டே வர இவனுக்கு முன்னாடி அந்த பாம்பா மாத்திரம் வந்து போஸ்ட் கொடுக்குது. அவன் ஓவரா டைலாக் பேசி சத்தம்ட்டுதான் நடத்த முடியாதுங்கிற சூழ்நிலை வருதோ அப்போதான் நீங்க என்ன விடணும். என் தயவு செஞ்சு எனக்கு கருணை காட்டாதீங்க. நானும் உங்களை மாதிரி ஆகணும்னு ஆசைப்படுறேன்னு அட்டாக் பண்ண தலைவன் சும்மா சூறாவளி பாய் வந்து மூஞ்சில காத்தடிப்பான் பாருங்க. இவனுக்கு கொஞ்ச நேரத்துக்குள்ள கொலநடிக்கு போயிடும் அப்படி ஒரு வேகம். ஹீரோ டே அப்பாயின்மெண்டியா பச்சிக்கிறா வாட நாம சாப்பிட போலாம்னு சொல்ல இவன் மெர்சல் ஆகி உத்தரவு மாஸ்டர்னு பின்னாடியே போறான். அப்ப இவன் பின்னாடி பாக்கணுமே. ஹீரோ சும்மா கைய நிட்டதுக்கு மிகப்பெரிய வழியை உருவாக்கி வச்சுட்டு போயிருப்பான் பாருங்க. இதெல்லாம் அல்ட்ரா லெவல் தான். அப்படியே அந்த ப்ளூ மண்டேனை காட்டினா அவனோட லொகேஷன் கிடைச்சிருச்சு. நான் பாத்துக்கிறேன்னு சொல்றான். இங்க நம்மளுங்க ஒரு ஹோட்டல்ல உட்காந்துருக்கிறேன். அங்க ஒரு சேலஞ்ச் இருக்கிறத பாத்துட்டு சாப்பிடற போட்டி வச்சுக்கிறாங்க. அதுல பார்த்தா ஹீரோ நாங்க தள்ளி போயிருவான் ஜேனோஸ் ஜெயிச்சிருவான். அப்ப இவங்களை பார்க்க அந்த ப்ளூ மண்டே வரான். அவன் ஜேனோஸ் கிட்ட என் பேரு அமை மாஸ்க் கிளாஸ் ஏவில் இருக்கிற ரேங்க் 1 ஹீரோ தான் நான். நான் அவன் கூட கொஞ்சம் தனியாக பேசணும்னு சொல்ல இவனும் இதோ இப்போ வந்துடுற மாஸ்டர்னு சொல்லிட்டு போகிறான். வெளியே மாஸ்க் ஆமாம் நீ கிளாஸ் எஸ்க்கு செலக்ட் ஆனதாக கேள்விப்பட்டேன். உண்மையானு கேட்க ஆமாம் அதுக்கு இப்போ என்னன்னு கேட்குறான். உள்ள ஹீரோ இவன் இன்னும் என்ன பண்ணுறான்னு யோசிக்க இவனும் உள்ளே வந்துடுவான். என்னடா என்னாச்சுன்னு கேட்க சும்மா வெல்கம் பண்ண வந்ததா சொல்கிறான். அப்போ அங்கிருந்த பொண்ணுங்க வந்து ஆமாம் நீங்கள் அம்மையும் மாஸ்கோட ஃப்ரெண்டு தானே நான் உங்க கூட கை கொடுக்கலாமான்னு கேட்க இவனும் கை கொடுத்த உடனே அதுங்க எல்லாம் துள்ளி குதிக்கிறீங்க. நான் இதை பார்த்தா நம்பால் தான் பாவம் முடிஞ்சு பல்ப் ஆகி போயிடும். அதுக்கப்புறம் இவங்க நடந்து போக ஹீரோ கிளாஸ் எஸ் ரேங்கையும் கிளாஸ் சி ரேங்கையும் வித்தியாசமா ட்ரீட் பண்றாங்க. நாம நம்மளால முடிஞ்சதுன்னு செய்வோம்னு சொல்ல அப்ப இவனுக்கு அந்த ப்ளூ மண்டையை சொன்னது ஞாபகம் வருது. அவன் ஒரு ப்ரொஃபஷனல் ஹீரோ எப்பவுமே நீதி தவறாத வல்லவனா இருக்கணும். அதுதான் என்னோட பிலாசபி. நீ இப்போ கிளாஸ் எஸ் ஹீரோ உங்ககிட்டயே அது இருக்குன்னு நம்புறேன். ஆமா எக்ஸாம் எல்லாம் எப்படி போச்சுன்னு கேட்க ஜேனோஸ் அது ஒரு வேஸ்ட் ஆஃப் டைம். இப்ப நீ என் கூட சண்டை போட வரலன்னா இதுவும் வேஸ்ட் ஆஃப் டைம் தானே சொல்றான். அதுக்கு இவன் ரொம்ப உணர்ச்சி வசப்படாத தம்பி கொதிச்சு நீயே எரிஞ்சிட போற. நான் அவனை இங்க சும்மா வெல்கம் பண்ணதான் வந்தேன். நான் உங்ககிட்ட இதை தான் இதோட இதுவும் முடியுது. சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற 6வது எபிசோடோட பேரு தி டெரிஃபைங் சிட்டி.
ஓபனிங்லயே நம்ம ஹீரோ ப்ரொபஷனல் ஹீரோவா மாறி 5 நாள் ஆச்சு. ஒரு பயிலும் சண்டைக்கு வரல, எவனுமே வரல. இது போலதான் ஜெனோஸ் வர ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இங்க வந்து தங்கியிருக்கான். டே ஆப்பிரிக்கா மண்டையா என்னடா பண்றேன்னு கேட்க, உங்களோட ட்ரைனிங்க வரைஞ்சிக்கிட்டு இருக்கிறேன்னு இவன் புக் படிக்கிறதெல்லாம் வரைஞ்சிக்கிட்டு இருப்பான் பாருங்க ரகலதான். உடனே ஹீரோ இவனே நான் ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா, இவனுக்கு நான் எதையும் சொல்லி கொடுப்பேன்னு எனக்கு கண்டிப்பா தோணல, நான் அவனுக்கு ஏமாத்துற மாதிரியே எனக்கு தோணுது. ஒருவேளை அவன் தப்பா நினைச்சா என்ன பண்றதுன்னு ஓவரா பம்படிச்சிட்டு இருக்க ஜெனோஸ், ஒரு கிளாசி ஹீரோ ஒரு வாரத்துக்கு மேல எந்த வேலையும் செய்யாம இருந்தா உங்களை ஹீரோ லிஸ்ட்ல இருந்து தூக்கிடுவாங்கன்னு சொன்ன உடனே என்னது ஒரு வாரமா? ஐயா யோ கடந்த 5 நாளா திங்கறது தூங்குறது டிவி பாக்குறதுன்னு இருந்துட்டேனே, நியூஸ்ல கூட அந்த பைபிளுக்கு எதுவுமே சொல்லலையேன்னு கதறான். அதுக்கு ஜெனோஸ், நீங்க நினைக்கிற மாதிரி நியூஸ்ல எல்லாமே எல்லாம் வராது, நாம தான் இறங்கி தேடணும்னு சொல்ல உடனே சூட்டை போட்டுக்கிட்டு ரெடி ஆகுறான். அதோட நீங்க ஏறு, எனக்கு தானே பிரச்சனைனு சொல்ல ஜெனோஸ், நான் உங்க சீடன்னு சொல்ல வரும்போதே உடனே ஹீரோ, நீ எப்பவுமே ஹீரோ ரேங்க அடைய நினைக்கவே கூடாது, ஹீரோவை விட மேல போகணும் தான் நினைக்கணும். நீ ஒரு சைபார்க், உனக்கு உடம்புல பலம் இருக்கு, ஆனா நீ மூளைக்கு தான் அதிக வேலை கொடுக்கணும், அப்போதான் நீ இன்னும் பலசாலியா மாற முடியும். ஐயோ இதுக்கு மேல என்ன பேசுறதுன்னு தெரியலையே, அவன் வேற என்னையே குறுகுறுன்னு பாத்துக்கிட்டு இருக்கான். என்ன பண்றதுன்னு புலம்ப சைட்ல பார்த்தா ஒரு புக் இருக்கும், அதை வச்சே ஒரு லெக்சரை போட்டு நீ கிளாஸ் எஸ்ல டாப் டெனுக்கு வர பாருன்னு சொல்ல இவனும் நான் முயற்சி பண்றேன்னு சொல்றான். உடனே ஹீரோ என்ன இவன் புசுக்குன்னு ஓகே சொல்லிட்டான், பயவெல்லாம் நம்ம என்ன சொன்னாலும் நம்புறானே, நல்ல வேலை நாம தப்பிச்சோம்னு ஊருக்குள்ள அடிச்சு பிடிச்சி வந்து கெட்டவங்களை தேடி தெரு தெருவா புயல் வேகத்துல வெறி கொண்ட முகத்தோட அலைஞ்சிக்கிட்டு இருப்பான். இவன் தேடு தேடுன்னு தேடி சாயந்தரம் கூட ஆயிருங்க, ஒரு பயலும் சிக்க மாட்டான். சரி நமக்கு இன்னும் ஒரு நாள் இருக்கு. நாளைய பிரச்சனையா நாளைக்கு என்கிட்டயே விட்டுறலாம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போறான். மறுநாள் காலையில என்னடா இது நகரமே அமைதியா இருக்குதுன்னு நடுக்கிட்டு இருக்க திடீர்னு ஒரு ஆயுதம் வருது, நம்மளால அதை டக்குன்னு பிடிச்சிடறான். இது யாருறான்னு பார்த்தா நிஞ்சா. ஹீரோ டேய் நீ தானா இது, உன் பேர் என்ன? வாடகை வீட்டு வனஜாவா? இல்ல இல்ல கோணத்தெரு கோயில தான் சொல்ல வெறியான இவன், அது ஸ்பீடோ சோனிக். நான் இன்னைக்கு ஒன்னு சொல்லி வாய முடுறதுக்குள்ள இன்னைக்கு நான் ரொம்ப பிஸியா இருக்கேன், அப்புறம் பாக்கலாம்னு சொல்லிட்டு தலையம்பாட்டுக்கு போயிட்டே இருக்கான். ஆனா இவன் அடங்காம வாள் எடுத்துக்கிட்டு வர தலைவாத வாயிலே பிடிச்சி கடிச்சு சுக்கு நூறா நொறுக்குறான். அதோட டே நீல மூக்கு நிஞ்சா, அடிச்சனா ஆகிற வார கூஜாவா? நான் இன்னைக்கு ரொம்ப பிஸி, எனக்கு முன்னாடி வந்த ஒரே பஞ்சுதான்னு சொன்ன உடனே அவன் ரியாக்ஷனா பாக்கணுமே, லைட்டா புளிய கரைச்சனும். அப்ப ஒரு குட்டி பொண்ணு இவனை பார்த்தா கெட்டவன் மாதிரி இருக்குதுன்னு கம்ப்ளைண்ட் பண்ண, டே என்னடா விஷயம்னு இன்னொருத்தான் சவுண்ட் கொடுக்குறான். இவனும் ஒரு ஹீரோ தான், டேங்க் டாப் டைகரு பேர பாருங்க. உடனே ஹீரோ டே சீக்கு வந்த சோனிக்கு ஒன்ன தாண்டா சொல்றாங்கன்னு சொல்ல அவன் வந்து இவனை பிடிச்சி அந்த பொண்ணு ஒன்ன தாண்டா சொல்றான் மொட்டன்னு சொல்றான். ஆமா அங்கிள், நேத்துல இருந்து கொடூரமான மூஞ்சியோட வேகமா சுத்திக்கிட்டு எல்லாரையும் பயமுறுத்திட்டு இருந்தான கம்ப்ளைண்ட் பண்ண தலைவன், என்ன நம்புங்கடா நானும் ஒரு ஹீரோ தான்டா, இப்ப தாண்டா புத்துச்சா வந்திருக்குன்னு கதறிட்டு இருப்பான். ஆனா அவன் என்னடா ஒரு ஹீரோ எப்படி இருக்கு தெரியுமான கிளாஸ் எடுத்துட்டு இருப்பான். நம்மால இவன் வேற ஒருத்தன் படுத்துறாயான்னு பாத்துட்டு இருப்பான். சுத்தி இருந்த மக்கள் எல்லாரும் இவனுக்கு என்கரேஜ் பண்ண நிஞ்சா இவனை தாக்கி புசுக்குன்னு மட்டையாக்கிடுவான். ஹீரோ டே சோன் எப்படி சோனிக்கு இப்ப உனக்கு என்னதான் பிரச்சனைன்னு கேட்க அவன் பயங்கரமா வீர வசனம் பேசிட்டு வெறி குண்டு தாக்க வருவான். ஆனா ஹீரோ ஜஸ்ட் வருது, அது மொத்தமா பின்னாடி இருந்த பில்டிங் எல்லாம் சேதம் பண்ணுது. இவன் வேற தொடர்ந்து தாக்குதல் நடத்திட்டே இருக்க ஒரு குட்டி பையன் மேல கார் வீழ போகும் பாருங்க. ஹீரோ கரெக்டா வந்து பிடிச்சிருவான். நான் கெட்டவனா அடிக்கிறதா இல்ல இந்த மாதிரி புள்ள பூச்சி அடிக்கிறதா? எது கெட்டவனா போடுறா அடியேண்டா அவனுக்கு மேல போய் சும்மா ஒரு தட்டு தட்டுவான் பாருங்க, ஆளு கீழே விழுந்து மட்டை ஜெர்க்கே இல்லாம இழுத்துக்கிட்டு கிடப்பாரு. ஒரு பக்கம் நம்மாலு அநேகமா இது நம்ம கவுண்ட்ல வரும்னு நினைக்கிறேன்னு சொல்ல அப்படியே ஹீரோ அசோசியேஷன் காட்டினா ஜி நகரத்துல ஒரு வில்லன் கிளாஸ் சி ஹீரோவால தோக்கடிக்கப்பட்டானு ரிப்போர்ட் பண்றான். உடனே இந்த லீடர் பேய் இன்வெஸ்டிகேஷன் என்னாச்சுன்னு கேட்க ரெண்டு ஹீரோவை அனுப்பியிருக்கிறதா சொல்றாங்க. அப்ப இன்னொருத்தி வந்து நான் வேணா அங்க போகட்டுமான்னு கேட்ட உடனே லீடர் பதறி போய் நீ எப்படி உள்ள வந்தா நடுக்கி போயிருவான், இவ்வளவு பேரு டொர்னடோ, இவ கிளாஸ் எஸ் ஹீரோங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. லீடர் இந்த இன்வெஸ்டிகேஷன்ல சும்மா ஃபார்மாலிட்டி தான சொல்ல இவ வெறியாகி எனக்கு அங்க போறதுக்கு தகுதி இல்லைன்னு நினைக்கிறீங்களான்னு பேய் மாதிரி மாறிடுவா. அப்ப இன்னொருத்தி வந்து அப்படி இல்லடி பேய்க்கு பெயிண்ட் அடிச்சவளே, இது கிளாஸ் எஸ் ஹீரோ போக வேண்டிய அளவுக்கு ரொம்ப சீரியஸான விஷயம்லாம் ஒண்ணு இல்லைன்னு சொல்றா. இவளும் கொஞ்சம் நார்மல் ஆகி சரி சரி சீக்கிரம் எனக்கு ஏதாவது ஒரு கேஸ கொடுத்து தொடங்கன்னு சொல்லிட்டு போறா. இவளும் பயங்கர பவர்ஃபுல்லுங்க, அப்படியே ஜி நகரத்தை காட்டினா அங்க ஒரு பேய் சுத்திட்டு இருக்கு. இங்க தான் நம்ம ஆளுங்களும் தங்கி இருக்காங்க. இங்க இவங்க எல்லாரும் எல்லா நகரத்திலயும் என்னென்ன பிரச்சனை இருக்கு அதை யாரு சால்வ் எப்படி மான்சர்ஸ் இங்க மட்டும் அதிகமா வருதுன்னு யாருக்கும் தெரியல, ஆனா யாரோ உருவாக்குறாங்கன்னு ஒரு வதந்தி இருக்கு. இவனுக்கு ரெண்டு பேரும் நாம மட்டும் இந்த கேஸ முடிச்சுட்டு ரேங்க் இன்க்ரீஸ் எல்லாம்னு பேசிட்டு இருக்க அங்க ஜேனோஸ்க்கு ஏதோ ஒரு 7.5 வரப்போகுதுன்னு தெரியுது. இங்க இவங்களுக்கு பின்னாடி அந்த பேயை கிராஸ் பண்ணி ஓட இவங்களும் சேஸ் பண்ணி ஓடுறாங்க. அங்க பார்த்தா பேயும் ரொம்ப கொடூரமா நின்று இருக்கும். உடனே ஒருத்தன் மெக்கானிக்கல் சுண்டு வில்ல வச்சு அட்டாக் பண்ணா அதுக்கு ஒண்ணுமே ஆகாது.
இதெல்லாம் ஒரு விஷயமானு நினைக்க கூடாது. ஏன்னா இவன் அடிச்ச குளோபல் பால் 20 மில்லிமீட்டர் இரும்பு தட்டையே தொலைச்சிக்கிட்டு உள்ள போகுமா. அப்புறம் என்ன வழக்கம் போல பேய் இவனை தூக்கி போட்டு போல காட்டு காட்டி அப்படியே அடிச்சு துவைச்சிக்கிட்டு இருக்கு. நாலு நாளா துணி துவைக்கல போல. கொஞ்ச நேரம் கழிச்சு பாக்கணுமே ஆளு மொத்தமா நாக்கு அவுட் ஆகி கிடக்குறான். ஆனா இந்த மீசா வாழை எடுத்து சொலட்டவும் பாருங்க சும்மா பட்டாசா இருக்கும். மீசா கண்டிப்பா நமக்கு பேக்கப் வேணும். இல்லனா அவன் நம்மள பேக்கப் பண்ணிடுவான்னு பேச்சு கொடுத்துக்கிட்டே ஹெட் குவார்டர்ஸ்க்கும் தகவல் கொடுக்குறான். அப்ப வாழை சொல்லிட்டு ஒரு குத்து குத்துவோம் பாருங்க. அது என்னடா கிலோமீட்டர் கணக்குல போகும். இங்க ஹெட் குவார்டர்ஸ்ல இந்த விஷயத்தை பார்த்த உடனே பக்கத்துல இருக்கிற எல்லா ஹீரோஸ்க்கும் அலர்ட் கொடுக்குறாங்க. அதுல ஒருத்தனா அதை கொல்லாம விட மாட்டேன்னு சொல்ல இந்த பக்கம் பார்த்தா மீச அவனோட வாழ் ரெண்டாவே உடஞ்சி இவனும் மயங்கிடுறான். இந்த பேய என்னடா இது ஒரு ஹீரோவா கொன்னு இருக்கும் எந்த ஒரு அலறல் சத்தமும் இல்ல. எங்க இருந்தா நம்ம ஃபேமஸ் ஆகவே முடியாது. ஹீரோஸ் எங்க இருக்காங்களோ அங்க போக வேண்டியதுதான் கிளம்ப முன்னாடி யாரோ வராங்க. யாருன்னு பார்த்தா தலைவன் தான். பேய இவனை பார்த்தா ஹீரோ மாதிரியே தெரியல ரொம்ப டம்மி பீஸா இருக்கான். சரி போட்டுருவோம்னு தாக்க வர ஹீரோ அடடா சூப்பு வாங்க மறந்துட்டுமே தனக்கு தானே சொல்லிக்கிறான். அடுத்த சீன்லயே பார்த்தா நம்மளால ஜாலியா சமைச்சுக்கிட்டு இருப்பான். என்ன ஆகிருக்கும்னு உங்களுக்கு தான் தெரியுமே. நாங்க சொல்லணுமா என்ன தனியா இந்த ஜேனோஸ் வேற தலை இதை சாப்பிடுங்க நல்லா முடி வளரும்னு இவனை வெறுப்பெதுகிட்டே இருப்பான். அப்படி ஹீரோஸ் அசோசியேஷன் காட்டினா இப்போ ஜி நகரத்துல எந்த பிரச்சனையும் இல்ல எல்லாமே சரியாகிருச்சு. என்ன ஆச்சுன்னு தெரியல நம்ம ரெண்டு ஹீரோஸ் இப்போ ஹாஸ்பிட்டல் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுல கொடுமை என்னன்னா ஹீரோ பேய போட்டு தள்ளின விஷயம் யாருக்குமே தெரியாது. அதே மாதிரி இந்த அலர்ட் இன்னொருத்திக்கும் வர அவன் எனக்கு இப்போ இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு சொல்லிடுறா. அப்படியே டொர்னடோ காட்டினா அவன் ஒரு பக்கம் நான் தான் போறேன்னு சொன்ன கத்திட்டு இருப்பா பாருங்க. இந்த லீடர் பயபுல பயந்து நடுங்கிட்டு இருப்பான். அப்படியே இங்க ஹீரோஸ் எல்லாம் இங்க வந்து பார்த்தா ஒரு பெரிய பில்டிங் சிதஞ்சு போய் கிடக்கும். இந்த அளவுக்கு பெருத்த சேதாரமா இருக்கு இது எப்படியாப்பட்ட மான்ஸ்டரா இருக்கும்னு அரண்டு போறாங்க. அப்ப அந்த பில்டிங்க பார்த்தா பெரிய அளவுல சேதாரம் இருக்கிறதெல்லாம் சரிதான். ஆனா ஹீரோ அடிச்சு அட்டி அப்படி ஆட்டுக்குது. அப்படியே அங்க ஹீரோஸ் அசோசியேஷன்ல இந்த நகரத்துல நம்ம தொடர்ந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த பேய் மறுபடியும் எப்ப வேணாலும் வெளியே வரலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதோட எபிசோடு முடியுது. அப்படி அடுத்த சீன்ல நம்ம ஆளுங்களை காட்டினா ஹீரோட ரேங்க் அந்த நிஞ்சாவால 388ல இருந்து 342 முன்னேறி இருப்பான். ஆனா ஜேனோஸ் இன்னமும் கிளாஸ் எஸ்ல 17வது இடத்துல தான் இருப்பான். ஹீரோ சார் சரி பரவாயில்ல விடுன்னு சொல்ல மக்கள் மத்தியில இவனுக்கு 6வது ரேங்க்ன்னு சொல்ல உடனே ஹீரோ பொறிச்சுன்னு காரி துப்பிடுவான். அதுக்கு மக்கள் கொடுத்துருக்க கமெண்ட் என்னன்னா ஜேனோஸ் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கும் அப்படி இருக்கான் இப்படி இருக்கிறான்னு பாராட்டி தள்ளிருக்காங்க. ஹீரோவா சரி சரி போதும் போதும்னு பொங்கறான். இதோட இதுவும் முடியுது. சோ இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த எபிசோடோட பேரு தி அல்டிமேட் டிஸ்பெல். ஓபனிங்லயே பூமியை நோக்கி ஒரு எரிகள் வேகமா வந்துகிட்டு இருக்க இது சயின்டிஸ்டுக்கு தெரிஞ்சு அடுத்து என்ன பண்ணலாம்னு மீட்டிங் போட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா அது நம்ம தலைவன் இருக்கிற ஜி நகரத்தை நோக்கி தான் வந்துகிட்டு இருக்கு. உடனே நம்ம ஜேனஸ்க்கு கால் பண்ணி ஹெட் குவார்டர்ஸ்க்கு வர சொல்ல உடனே இவனும் தலைவன் கிட்ட சொல்லிட்டு கிளம்புறான். இவன் ஆபீஸ்க்குள்ள போக அங்க ஒரு பெருசு நீ தான் ஜேனோஸான்னு கேக்குது. இவரோட பேரு பேங்க் கிளாஸ் எஸ்ல 3வது ரேங்க். இவரு இவரை சில்வர் ஃபேங்க்னு சொல்லுவாங்க. பெருசு இங்க பாத்தியா இந்த இடமே காலியா இருக்குது. அது மட்டும் இல்ல கிளாஸ் எஸ்ல இருக்கிற ஹீரோஸ மட்டும் தான் கூப்பிட்டு இருக்காங்க. ஏன் தெரியுமா ஒரு தீர்க்க முடியாத பிரச்சனை நம்மள நோக்கி வந்து ஒரு மிகப்பெரிய மோசமான சம்பவம் நடக்க போகுது. இன்னும் 35 நிமிஷத்துல நம்ம நகரத்து மேல மிகப்பெரிய எரிகள் வந்து மோத போகுதுன்னு சொன்ன உடனே இவன் ஷாக் ஆயிருவான். சில்வர் பெருசா ஆமா ஷாக் ஆகாத அது திடீர்னு பாதையை மாத்திக்கிட்டு நம்ம கதையை மொத்தமா முடிக்க வந்துகிட்டு இருக்கு. அது மோதிச்சு இந்த நகரமே கசக்கி போட்ட கந்தல் துணி மாதிரி ஆயிரும். ஒருத்தர் கூட உயிர் பிழைக்க முடியாது. இந்த முறை நம்மளால எந்த உதவியும் செய்ய முடியாது. உனக்கு பிடிச்சவங்களோட உயிரை காப்பாத்தி வச்
ஆயிடுச்சு. நான் எங்க இருந்து போக மாட்டேன்னு வித்த காட்டுவாரு பாருங்க, சும்மா மரட்டலா இருக்கும். இதுதான் அவரோட சக்தி. அவரு சீரிப்பாயும் நீர் பாறையும் உடைக்கும் கேள்விப்பட்டிருக்கிறேன்னு முன்னாடி பார்த்தா ஆள் இருக்க மாட்டான், இவளுக்கு சக்க பல்பாவுது. அப்படியே வெளியே பார்த்தா மக்கள் எல்லாரும் அந்த எரிகளை பார்த்துட்டு பயந்துகிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஜேனஸ் புயல் வேகத்துல போயிட்டு இருப்பான். அப்படியே இந்த எரிகள் மட்டும் இந்த நகரத்து மேல விழுந்தா இந்த நகரம் மட்டும் இல்ல மத்த நகரங்களும் சேர்த்து பாதிக்கப்படும். மக்களை உடனடியா வெளியேற்ற முடியாது. நாம தான் ஏதாவது செய்யணும்னு ஒரு பெட்டியை ஆர்ம்ஸ் மோடுக்கு மாத்தி தூக்கி வீச அது இவங்க கிட்ட வந்து ஒட்டிக்கிட்டு எக்ஸ்ட்ரா பவர் கொடுக்கும் பாருங்க, சும்மா வேற லெவல்ல இருக்கும். நாம எப்படியாவது எல்லாரையும் காப்பாத்தணும். மாஸ்டர் இங்க தான் இருக்கிறாருன்னு நினைச்சுக்க, அப்ப ஒரு ரோபோட் புயல் வேகத்துல போகுது. இவன் தான் போஃபை, கிளாஸ் எஸ்ல 7th ரேங்க். ஜேனோஸ், எனக்கு உங்களோட உதவி வேணும்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள என்னெல்லாம் பண்ண முடியாது. நான் என்னோட புது சூட்டை செக் பண்றதுக்கு தான் வந்திருக்கேன். அதோட நான் ஒண்ணும் போஃபை கிடையாது, நான் தான் மெட்டல் நைட்னு சொல்லிட்டு இருக்கேன். ஜேனோஸ், அடப்போல அரபரிலாரியில அரிப்பட்டவனே, நானே போய் பாத்துக்கிறேன்னு நேரா போய் மிகப்பெரிய சக்தி எடுக்க திடீர்னு ஏகப்பட்ட மிசைல்ஸ் எரிகளை நோக்கி போகுது. இது யாரான பார்த்தா அந்த வெட்டி பேச்சு பேசின மெட்டல் நைட் வேலைதான். இதுவும் நேருக்கு நேரா போய் மோத மிகப்பெரிய பிரளயமே வந்துரும் போல அந்த அளவுக்கு பிரம்மாண்டமா வெடிக்கும். ஜேனோஸ் இப்படி ஒரு சக்தியா நீ இவனை பாராட்டா, அப்படியே மேல பார்த்தா எரிகள் அது பாட்டுக்கு ஜாலியா வந்துகிட்டு இருக்கும். உடனே ஜேனோஸ், இதுக்கு வேற வழியே இல்ல, நம்ம தான் இந்த அழிச்சாகணும் முழு சக்தியை எடுத்துட்டு இருக்க. சில்வர் பெருசு வந்து என்ன பார்த்தம்பி ரொம்ப முக்கிற, நட்டு போல்ட்டெல்லாம் லூஸ் ஆகிற போகுது, நீ என்னதான் முயற்சி பண்ணாலும் நடக்க போறதை யாராலையும் தடுக்க முடியாதுன்னு சொல்றாரு. ஏன் இந்த பெருசு அபசகுணமாவே பேசி
வச்சிருக்கிறாருன்னு தெரியல. இவர் இந்த மாதிரி யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொன்ன உடனே நம்ம தலைவன் தான் ஞாபகம் தான் வரும். ஆனாலும் அவன் தன்னோட கோர் பவர் எடுத்து ஃபுல் ஃபோர்ஸோட அட்டாக் பண்ணுவான் பாருங்க, சும்மா மிரட்டும். அப்ப பெருசு அந்த எரிகள் பின்னாடி போகுதுன்னு சொல்ல ஜேனோஸ் நிஜமாலுமான்னு கேக்குறான். உடனே பெருசு இல்லப்பா அது என்னோட கற்பனைன்னு சொன்ன உடனே ஜேனோஸ் டேய் கண்ணு கட்டக்க போது காலாவதியான விபூதின்னு கண்டபடி திட்டுறான். அடுத்த கொஞ்ச நேரத்துலயே இவனோட சக்திகள் எல்லாம் குறைஞ்சு போக இவனால ஒண்ணும் முடியல, அப்படி முட்டி போட்டு உட்காந்துறான். அப்ப தலைவன் வந்து ஹேய் பெருசு ஜேனோஸ் பத்திரமா பாத்துக்கோன்னு சொல்ல உடனே இவரு நீ யாருன்னு கேக்குறாரு. நானும் ஒரு ஹீரோ தான் சும்மா பறந்து போவோம் பாருங்க, பில்டுக்கே உடஞ்சு போயிரும் போல அந்த அளவுக்கு வெறித்தனமா இருக்கும். அப்படியே இது என்னோட நகரம், என்ன மீறி ஒன்னாலே இதை தாக்க முடியாதுன்னு ஓங்கி அடிப்போம் பாருங்க. அது சுக்கு நூற சதறி போகுது, இவன் அதுக்குள்ள பூந்து இந்த பக்கம் வந்துடுறான். இதை பார்த்த பெருசு இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு அசந்து போயே, ஆனா இதோட துகள்கள் எல்லாம் இங்கதானே விழ போகுதுன்னு சொல்லுவாரு பாருங்க. இந்த பக்கம் பார்த்தா நகரமே கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும், மொத்தமா செதஞ்சு போயிருக்கும். ஆனா மக்கள் யாரும் இறந்திருக்க மாட்டாங்க, அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் மூணு நாள் கழிச்சு நகரத்தை காட்டினா 5,000 ரூபாய் பருப்பி குழப்பி வச்ச கொழுப்பி மாதிரி கிடக்கும். இங்க ஜேனோஸ் தலை நீங்க மட்டும் அந்த மெட்டல் நைட் கூட சேர்ந்து வேலை செஞ்சிருந்தா சேதாரங்களை கம்மி பண்ணிருக்கலாம்னு சொல்ல ஹீரோ, ஆனா அவன் மக்களுக்கு உதவி செய்யற எண்ணத்துல இருந்த மாதிரி தெரியலையே. சரி அதை பத்தி கவலைப்படாத, நம்ம தான் உயிர் சேதம் இல்லாம மக்களை காப்பாத்தணும் இல்லைன்னு சொல்றான் ஜேனோஸ். இவரு சொல்றதும் சரிதான், இவரோட அடியில எரிகள் சிதறி போச்சு, ஒருவேளை நேரா பூமியில வந்து மோதி இருந்தா யாருமே உயிர் பொழைச்சிருக்க மாட்டோம். மக்கள் எல்லாருமே இதுவரைக்கும் இவரோட பாதுகாப்புல தான் பத்திரமா இருந்திருக்காங்க, ஏன்னா இவரு அவ்வளவு நல்லதை செஞ்சிருக்காரு. ஆனா என்ன இது மக்களுக்கு தெரியல, இவரு தான் உண்மையான ஹீரோ. ஆனா மாஸ்டருக்கு ஒரு விஷயம் தெரியல, இவர் என்னதான் கெட்டவங்களை அழிச்சாலும் சேதாரம் அதிகமாகறதுனால இவரையும் கெட்டவரை தான் பாக்குறாங்கன்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருப்பான். அப்ப ஹீரோ ஆமா இது நம்ம ரேங்குக்கு உதவி செய்யுமான்னு கேட்க, கண்டிப்பா செய்யும் தல, நான் இப்போ கிளாஸ் எஸ்ல ரேங்க் 17 இருந்து 16 முன்னேறி இருக்கேன், அதே மாதிரி மெட்டல் நைட்டும் 7 இருந்து 6 முன்னேறி இருக்கான். ஆனா மாஸ்டர் நீங்க கிளாஸ் சில 342 ரேங்க்ல இருந்து 5 ரேங்குக்கு முன்னேறி இருக்கீங்கன்னு சொல்லுவோம் பாருங்க, மனுஷன் ஷாக் ஆயிருவாரு. பாருங்களேன் நம்ம தலைவர் சும்மா அல்டிமேட் இல்ல ஜேனோஸ். ஆமா டிராகன் லெவல் எல்லாம் கிளாஸ் எஸ் அல்லது கிளாஸ் ஏவல லெவல்ல இருக்கிறவங்க தான் பாப்பாங்க, இப்போ நீங்க மட்டும் சேதாரமே இல்லாம இந்த வேலையை முடிச்சிருந்தீங்கன்னா எங்களை கிளாஸ் எஸ்ல 5 ரேங்குக்கு முன்னேறி இருப்பீங்கன்னு சொல்லுவோம் பாருங்க, நம்மளால முடிஞ்சு லேசா தொங்கிரும். இருந்தாலும் ஆமா இந்த டிராகனு புலி பூனை எலின்னு சொல்லிக்கிட்டு இருந்தே அப்படின்னா என்னன்னு கேட்க ஜேனோஸ், முதல் லெவல் புலி, இதெல்லாம் மக்கள் உயிருக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் இருக்குதுன்னு அர்த்தம். அடுத்து டீமன் லெவல், இது மொத்த நகருக்கும் ஆபத்து, ஏன் அழிஞ்ச கூட போயிடலாம், அப்படிப்பட்ட ஒரு லெவல் அது. அடுத்து டிராகன், பல நகரங்கள் சேதாரம் ஆகிற மாதிரியே இருந்தா இந்த லெவல், இது எல்லாத்துக்கும் மேல டேஞ்சர்கள்லாம் டேஞ்சரா இருக்கிறது தான் காட் லெவல், இது மனித இனத்துக்கே ஆபத்துன்னு சொல்றான். இதை கேட்ட ஹீரோ எனக்கு ஒன்னும் புரியலன்னு சொல்ல ஜேனஸ், எல்லா ஹீரோஸுமே இந்த டேஞ்சர் லெவல் என்னன்னு பார்த்துட்டு தான் களத்துல இறங்கலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ணுவாங்க. ஆனா நீங்க அப்படி இல்ல மாஸ்டர்னு சொல்றான் ஹீரோவும். அது சரிதான், ஒருவேளை ஹீரோஸே ஓடி போயிட்டா யாரும் உதவி செய்வாங்கன்னு சொன்ன உடனே ஜேனஸ் அதை எழுதிக்கிட்டு இருப்பான் பாருங்க, செம்ம ரகலதான் ஹீரோ. அட இவன் அக்கப்புறம் வேற தாங்க முடியலையா, சரி நான் வெளியே போயிட்டு வரேன்ட்டு சொல்லிட்டு கிளம்புறான் ஜேனோஸ். நானும் வரேன்னு சொல்ல அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம்ப்பா, ஏதாவது பிரச்சனை வந்தா நான் பாத்துக்கிறேன், பேரு உனக்கு வரட்டும்னு சொல்லிட்டு போறான். அப்படியே ஊருக்குள்ள வந்தா ஒரு கடை இருக்காது, எல்லாம் மொத்தமா கருகி போயிட்டு வச்சிருப்பாங்க. அப்போ ஒருத்த வந்து டே சீட்டிங்கு சித்தப்பா பையான்னு கத்தி கூப்பிடுறான். உடனே நம்ம டே மஞ்சமணி போட்ட மலமாடு யாரா நீனு கேட்க, நான் தான் டேங்க் டாப் டைகர், டே என்னதான் உனக்கு நல்லாவே தெரியுமே, தீவாளிக்கு வந்து தீக்கோழி மாதிரியே கத்திக்கிட்டு இருப்பான். ஆனா தலைவனா யாரா இருக்குவன், இதுக்கு முன்னாடி நம்ம எவனா பாத்துருக்கோம்னு யோசிச்சுட்டு இருப்பான். அப்ப அவன் தம்பிக்காரன் வந்து நீ சீட் பண்ணி தான் உன்னோட ரேங்க்ல முன்னேறி இருக்க, இவ்வளவு சீக்கிரம் யாருமே ரேங்க் 5 வந்ததே இல்ல, சீட்டிங் பண்ணாம இவ்வளவு சீக்கிரம் வந்திருக்கவே முடியாதுன்னு கத்துறான் ஹீரோ. டே இப்ப உங்களுக்கு என்னதானா வேணும்னு கேட்க, கூட இருந்த கருப்பு பண்ணின்னு நாம இவனுக்கு தகுந்த பாடத்தை கத்து கொடுக்கணும், இதுக்காக நம்ம வேலையை காட்டணும்னு மக்களுக்கு கேட்கிற மாதிரி, நீ தான் இந்த நகரம் இப்படி இருக்கிறதுக்கான காரணம், நீ மக்களை காப்பாத்துறங்கிற பேர்ல அவங்க இருப்பிடத்தை அழிச்சிட்ட, ஒருவேளை அந்த எரிகள் பூமியில வந்து தாக்கியிருந்தா கூட மக்கள் செத்து தான் போயிருப்பாங்க, ஆனா இப்போ ஒன்னால அவங்க எல்லாரும் வீடு இழந்து நிக்கிறாங்க, இவ்வளவு தூரம் செஞ்சுட்டு இதே மக்கள் முன்னாடி வெக்கமே இல்லாம வந்து நிக்கிற மத்த ஹீரோஸ் ஒன்ன விட நல்லாவே வேலை செஞ்சிருப்பாங்க, இனிமே நீ ஹீரோவா இருக்க கூடாதுன்னு சொல்ல மக்கள் எல்லாரும் இவன் பின்னாடி சொம்பு தட்ட ஆரம்பிச்சிடறாங்க. ஆனா ஹீரோ கிட்ட இந்த ரியாக்ஷன் இருக்காது. இங்க ஜேனோஸ் ஹீரோ சைட்டை செக் பண்ணிட்டு இருக்க, சைதாமா உண்மையிலேயே இந்த நகரத்தை காப்பாத்தனானு எல்லாருமே மோசமா பேசிட்டு இருக்காங்க. இதை பார்த்த இவன் மனசு கேட்காம ஹீரோவை பார்க்க கிளம்ப, அப்படியே அங்க பார்த்தா மக்கள் எல்லாரும் கத்திட்டு இருக்காங்க. மேல இருந்த நம்ம சில்வர் ஃபேங்க, சைதாமா சந்தேகமே இல்லாம நீதான் இந்த நகரத்தை காப்பாத்திருக்க, ஆனா இந்த நகரம் உன்னை எப்படி நடத்துது பாத்தியா, இது ஒரு கேடுகட்ட உலகம், நான் பார்த்ததுல நீ தான் தலை சிறந்த வீரர், இப்படிப்பட்ட இடத்துல நீ இருக்கவே கூடாதுன்னு நான் நினைக்கிறேன், அவனுங்க உன்ன கண்டிப்பா முன்னேற விட மாட்டாங்கன்னு பெருசு மனசு வருத்தப்பட்டு அப்படி தனக்குள்ளே பேசிட்டு போறாரு. கீழே அந்த ரெண்டு தடிமாடுகளும் தலைவனை பத்தி தெரியாம இப்ப இவனை தண்டிக்கணும்னு கிட்ட வர ஒருத்தனை சிக்ஸர் அடிச்சு விட்டு இன்னொருத்தனை கையை பிடிச்சி நசுக்குவாரு பாருங்க.
என்ன மன்னிச்சிருங்க, நான் சொன்னது எல்லாமே போய் தான் கதறிக்கிட்டு இருப்பான். ஆனா ஹீரோ, நீ ஒன்னும் போய் சொல்லல, நான் தான் இந்த நகரத்தை காப்பாத்தினேன். இப்போ என்ன கம்ப்ளைண்ட் பண்ண போறீங்களா? எங்க இப்ப பேசுங்கன்னு சொல்ல மக்கள் எல்லாரும் எங்களுக்கு அது போச்சு இது போச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே ஹீரோ கடுப்பாகி, உங்களுக்கு உங்க உசுரை விட உங்களுக்கு பொருள் தான் முக்கியமா போச்சான்னு கத்த அங்க வந்த ஜேனஸ், மாஸ்டர் நம்ம வீட்டுக்கு போகலாம்னு சொல்றான். ஆனா ஹீரோ மறுபடியும் அவங்கள்ட்ட பேச வந்துட்டு இவன் கண்ணை பார்த்துட்டு எதுவுமே பேசாம கூடவே வந்துருவான். ஜேனஸ், மாஸ்டர் உங்களை மாதிரி ஒரு அற்புதமான ஒருத்தரை நான் பார்த்ததே இல்லை. மக்கள் உங்களை ஏத்துக்கலனாலும் நான் உங்களை பின்தொடர்ந்து வந்துகிட்டு தான் இருப்பேன். எனக்கு உங்களை பத்தி தெரியும்னு சொல்றான். இதோட எபிசோடு முடியுது. பாத்தீங்களா இந்த போட்டி போறாமைய, ஒருத்தன் தன்னை விட மேல வந்தா ஒண்ணு அவனை வெளியே துரத்தணும், இல்ல தானாவே போக வைக்கணும். நீங்க செத்திருந்தாலும் பரவாயில்ல, இப்ப உங்க பொருள் தான் போச்சுன்னு சொல்ற ஆளுங்களை தான் இந்த உலகம் நம்புது, பார்த்து பத்திரமா இருங்க. அப்படியே அடுத்த சீன்ல, ஆமா ஆமா கிளாஸ் சீல தான் சத்தமே இல்லாம வரான். அப்புறம் என்ன, அவனுக்கு பாதி உடம்பு இருக்காது. இத பார்த்த மக்கள் எல்லாரும், இது அவன் தானே, பேரு தெரியல ஆனா சூப்பர் ஸ்ட்ராங்கா இருக்கிறான்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை அங்க வந்த மொமன் ரைடர் கேட்டுட்டு ஹீரோவை பத்தி படிச்சா ஒரு அடியில எதிரியை வீழ்த்திடுறான்னு போட்டிருக்கோம். கூடவே சில பேர் அவன் மத்தவங்களோட புகழை இவன் திருடிட்டான்னு போட்டிருக்கோம். அப்படி அடுத்த சீன்ல கடலுக்குள்ள இருந்து புதுசா ஒரு மாஸ்டர் குரூப் கிளம்பி வந்து மக்களை தாக்க ஒருத்தன் வந்து தடுக்கிறான். இவன் கிளாஸ் ஏ ஹீரோ, இவனோட பேரு ஸ்டிங்கர். அவன் வேற ஒரு பக்கம் இப்போ வாங்கடான சவுண்ட் கொடுக்க அப்படியே நம்ம ஜேனஸா காட்டுறாங்க. அவன் ஜாலியா தட்ட காய வச்சுக்கிட்டு இருக்க, தலை நீங்க இப்போ கிளாஸ் சில செகண்ட் ரேங்குக்கு போயிட்டீங்க, அடுத்த கிளாஸ் பி தான சொல்ல அப்போ இவனுக்கு ஒரு கால் வருது. இவன் அதை பேசிட்டு, தலை அன்னைக்கு நீங்க காலி பண்ண மாஸ்டர் மாதிரி இன்னும் நிறைய வந்து இருக்குன்னு சொல்ல நியூஸ்லயும் அதே தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதோட அந்த ஸ்டிங்கர் மட்டும் தனியா போராடிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. அப்படியே அவனை காட்டினா மூஞ்சி எல்லாம் பணியாற மாதிரி வீங்கி போயிருக்கும். இந்த மூதேவி, டேய் நான் அடி வாங்கிட்டா இங்க இருந்து ஓடிடுவேன்னு நினைச்சீங்களா? அது மட்டும் நடக்காது. என் கையில இந்த அசுர மூங்கில் இருக்கிற வரைக்கும் என்ன ஒன்னும் பண்ண முடியாதுன்னு நாலு மாஸ்டரையும் வெட்டி வீசுவான் பாருங்க. சும்மா கொளுத்தம் எல்லாரையும் முடிச்சிட்டு சேர்ந்து அரக்கன், டேய் தம்பி யாரா நீனு கேக்க, நான் தான் லைட்னிங் மேக்ஸ், நான் ஒரு ஹீரோ, உடனடியா நான் இந்த இடத்த விட்டு காலி பண்ணணும்னு ஓட பாக்க அடிச்சு பக்கத்து பில்டிங்கே பறக்க விட்டுருவான். இவன் மறுபடியும் வர தன்னோட ஷூக்கு சக்தியை கொண்டு வந்து அட்டாக் பண்ணுவான் பாருங்க. இவன் தான் பில்டிங் உடிச்சுக்கிட்டு கீழே விழுந்துகிட்டு இருப்பான். அவன் கரெக்டா லேண்ட் ஆக போகும்போது வேற யாரோ வந்து இவனை புரிச்சிடறாங்க. இவன் கிளாஸ் எஸ் ஹீரோ, பூரி பூரி பிரிசனர், பைபிள் ஜெயில் கைதிங்கிறதாங்க இவ்வளவு பெருமையா சொல்லுது. ஆனாலும் இவனும் ஒரு ஹீரோ தான். அதையும் தாண்டி கிட்டத்தட்ட இவன் ஒரு அந்த மாதிரி கேரக்டர்னு வச்சுக்கோங்களேன். இந்த மூதேவி ஜெயில இருந்து தான் தப்பிச்சு வந்திருக்கு, கூடவே அந்த நிஞ்சாவும் வந்திருப்பான் சோனிக்கு. அப்ப அரக, ஓ எனக்காக தான் வந்திருக்கீங்களான்னு வெளியே வர அவனை பார்த்த உடனே கைதி பயவில, அவன் செய்ய பார்த்தா இன்னைக்கு அவன் கண்டிப்பா புலக போறாங்கிறத தெரிஞ்சுக்கிறான். அதோட நீ வேணா இவங்க எல்லாரையும் நொறுக்கி இருக்கலாம், என்ன அப்படி அவளை சுலபமா தோக்கடிக்க முடியாதுன்னு உருமாற கொஞ்சம் பெருசா மாறுவான். ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு, ஐயோ என்னோட பிராய் ஃப்ரெண்ட் கொடுத்த சொல்ற கிழிஞ்சு போச்சுன்னு கதறவா பாருங்க. ஒரட்டு காமெடியா இருக்கும். டேய் மீசோ இல்லாத மீன் குஞ்சு, இன்னைக்கு நான் அவனை சும்மா விட மாட்டேன்னு கத்திக்கிட்டு இருக்க அரக ஓங்கி குத்துவான். பதிலுக்கு இவனும் குத்துவான் பாருங்க. அரக மூஞ்சி ஒரு பக்கமா சைடு வாங்கிக்கும், மறுபடியும்
மூளித்தோடா கன்றாவியா இருக்குன்னு சொல்ல அவன் பறந்து வந்து நான் ஸ்டாப்பா குத்துவான் பாருங்க. சும்மா அல்டிமேட்டா இருக்கான். இங்க ஜேனஸ்க்கு ஏதோ ஒரு இடத்துல அதிகப்படியான சக்தி இருக்கிறது தெரிய வர உடனே தலைவனுக்கு கால் பண்ணலாம்னு பார்த்தா குடும்பகால சிக்னல் இருக்காது. அப்படியே அங்க பார்த்தா அவன் அவ்வளவு குத்து குத்தி அறக்கான் அசராம நிப்பான். பதிலுக்கு இவன், டேய் இது எனக்கு கொஞ்சமா வலிச்சது தான், உண்மையான வலி எப்படி இருக்கும் தெரியுமா, நான் அடிப்பான் பாருங்க, பயபல ரத்தம் கைக்கிருவன். அதோட நான் ஸ்டாப்பா அடிக்க ஆளு மொத்தமா மட்டையாக்கி மேல பறந்து போயிருவான். இதை பார்த்து நினைச்சா இப்ப என்ன நடந்துச்சுன்னு தகைச்சு போய் பாத்துக்கிட்டு இருப்பான். டேய் நீ யாருன்னு கேக்க, நான் தான் ஆழ்கடல் அரசன், நான் இந்த உலகத்தை ஆட்சி செய்ய வந்திருக்கேன்னு வீரவசனம் பேசிட்டு இருப்பான். அதுக்கு நிஞ்சா, அப்போ நீ இப்போ பலசாலின்னு நினைக்கிற அப்படிதானே, உன்னாலே என்ன ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொல்ல அப்போ மழை வருது. அரக்கன், அடடா மழை, இது எனக்கு ரொம்ப நல்ல சகுனமா இருக்கு, சாவடாமனே தாக்க வர இவன் தப்பிச்சு திருப்பி அடிப்பான். உடனே அரக்கன் அட்டாக் பண்ணுவான் பாருங்க, இவனை தொடக்கூட முடியாதுங்க அந்த அளவுக்கு படு வேகமா இருப்பான். இதுல வேற நீ ரொம்ப மெதுவா இருக்கிறான்னு அரக்கனை வெறுப்பத்திக்கிட்டே இருப்பான். பதிலுக்கு அவனும் வேகமா தாக்க வருவான் பாருங்க, பயபுல அரண்டு போய் தப்பிச்சுக்கிட்டு இருப்பான். அது மட்டும் இல்லாம இப்ப மெகா சைஸா மாறி இருப்பான். அதுக்கு காரணம் மழை தான், தண்ணி தான் இவனுக்கு அதிக சக்தியை கொடுத்துருக்கு. ஏன்னா கடல் வாழ் உயிரினதான இது. நிஞ்சா பேய அரைச்ச மாதிரி நிக்க அந்த பக்கம் பார்த்தா மூமென்ட் ரைடர் சிக்னல்ல நின்னுட்டு இருப்பான். ஆப்போசிட்ல ஹீரோவும் வந்துட்டு இருப்பான். இவனை பார்த்துட்டு, ஆமா நீ கிளாஸ் சில ரெண்டாவது ரேங்க் தானேன்னு கேட்க ஹீரோ, ஆமா நீ ஜேனோஸ பாத்தியான்னு கேக்குறான். அப்படியே ஒரு டிவி ப்ரோக்ராம்ல ஒருத்தனை பத்தி ரொம்ப பெருமையா பேசுறாங்க. அவரு ஒரு கிளாஸ் ஹீரோவா இருந்தாலும் அவர் ஒரு மாடல், கூடவே சிங்கர்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. சரி யாரா அந்த ஆமா குஞ்சுன்னு பார்த்தா நம்ம ப்ளூமண்டா அமை மாஸ்க். ஊருக்குள்ள அவ்வளவு கலவரம் நடந்துகிட்டு இருக்குது. இந்த மூதவி தன்னோட புது ஆல்பம் ப்ரமோஷனுக்காக இங்க வந்திருக்கான் பாருங்களேன். இவன் மிகப்பெரிய பந்தா கேசுங்க. அப்படியே அங்க பார்த்தா நிஞ்சா தலை தெறிக்க பறந்துட்டு இருப்பான். ஆனாலும் அரக்கம் பிடிச்சிட இப்போ அவன் ஊர் மாறி இருப்பான். அதை கூட அவன் கையில பார்த்தா வெறும் துணிதா இருக்கும், ஆளு இருக்க மாட்டான். இந்த பக்கம் பார்த்தா நிஞ்சா ஒண்ணுமே இல்லாம நின்னுட்டு, அடுத்த முறை நான் அவனை பார்த்தா உயிரோட இருக்க மாட்டேன், இப்ப நான் என் ஆயுதத்தை எடுத்துட்டு வரேன்னு அங்கிருந்து ஓடி போயிடுறான். இவன் இந்த பக்கம் வந்தா ஜேனஸ் நின்னுட்டு இருப்பான். ஜேனஸ் இவனை பார்த்துட்டு, ஏன்டா இப்படி இருக்க பஞ்சமானு கேட்க, இல்லடா பத்து பேர் உரு தெரியாம சதைச்சிட்டு வந்திருக்கேன், சதைச்சிட்டு சண்டானா சட்ட கிளியா தானே செய்யும், ஒருவேளை நீயும் அந்த ஆள்கடன் நாற்கம் கிட்ட தான் போகணும்னு நினைச்சேன்னா உன்னால அவனை தடுக்கவும் முடியாது, வேற யாரையும் காப்பாற்றவும் முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஜூட்டு விட்டுறான். ஜேனோஸ் ஒருவேளை லூசா இருப்பானு ஸ்கேன் பண்ணா அப்போ பக்கத்துல பார்த்தா நிறைய பேர் உயிரோட இருக்கிறது தெரிய வருது. அப்படி அங்க பார்த்தா மக்கள் எல்லாரும் ஷெல்டர்ல பதுங்கி இருப்பாங்க. ஒரு குட்டி பையன் ரொம்ப பயப்பட, ஒன்னு இல்லடா கண்ணா எல்லாம் சரியாகிறேன்னு அவன் அப்பா சமாதானம் சொல்லிட்டு இருப்பாரு. அப்ப அந்த இடத்த மாப்ப முடிச்சுக்கிட்டு அரக்கம் உள்ள வந்துருவான். அப்ப திடீர்னு ஒரு மஞ்ச மட்டா, எங்களை ஒன்னும் பண்ணிடாதீங்க, உங்க டிமாண்ட்ஸ் நாங்க நிறைவேற்றுறோம்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம தனக்கு தானே, நான் ஒரு கிளாஸ் சி ஹீரோ, என்னால என்ன பண்ண முடியும், இப்ப நல்லா மாட்டிக்கிட்டேன், இனிமே நான் ஹீரோ கிடையாது, இது எல்லாமே கிளாஸ் எஸ் ஹீரோக்கள் சமாளிக்க வேண்டியதுன்னு பயந்து நட்டுகிறான். அரக்கன், டேய் நான் உங்க அத்தனை பெரிய நசுக்க போறேன், அதுதான் எனக்கு தேவைன்னு ராணா கொட்டுருமா சொல்ல இந்த பயப்புல பயத்துல ஃபேண்ட்ல உச்சா போயிருவான். அப்போ என்னால உன்ன தடுக்க முடியும்னு ரெண்டு ஹீரோஸ் வந்து நிக்கிறாங்க. கூடவே நம்ம பாம்பாட்டி ஸ்னேக் பயல வந்து நிக்கிறான். இவங்க எல்லாரும் வந்து நிக்கிறத பார்த்துட்டு இவனும் நானும் ஹீரோ தான் தைரியமா வந்து நிக்கிறான். அப்படியே இங்க பார்த்தா ஹீரோ மொமெண்டோட வண்டியில இல்ல இல்ல சைக்கிள்ல ஏறி வந்துகிட்டு இருக்க அப்போ சருக்குன்னு ஏதோ ஒண்ணு கிராஸ் ஆகும். ஹீரோ, ஆமா நீ இந்த டிரஸ் இல்லாம ஒருத்த ஓடனானே அவனை பாத்தியான்னு கேட்க இவன் எனக்கு தெரியலன்னு சொல்றான். ஹீரோ, சரி சரி நீ முன்னாடி போ நான் பாத்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஓடுறான். அப்ப இவனுக்கு ஒரு கால் வர ஷெல்டர்ல அட்டாக் நடக்கிறதா சொன்ன உடனே இவனும் அந்த பக்கம் போறான். இதுல அவனோட மொபைல் கீழே விழுந்துருது. அப்ப இவ்வளவு நேரம் தப்பான ரூட்ல போயிட்டு இருக்கிறாங்க பாருங்களேன். அப்படியே அங்க பார்த்தா முன்னாடி வந்து நின்னவங்க எல்லாரையும் ஒரே அடியா போறதுக்கு டிக்கெட் கொடுத்து வச்சிருப்பான் அரக்கன். அப்ப அங்க வந்த ஜேனோஸ், டேய் நீ தான் ஆழ்கடல் அரலூசான்னு கேட்க இங்க மொமெண்டோட மொபைலுக்கு ஒரு கால் வருது. ஹீரோ அதை அட்டன் பண்ண சண்டை ஷெல்டர்ல நடக்கிறதா சொல்றாங்க. ஹீரோ, அப்படியா, நீங்க யாரு, ஹீரோ அசோசியேஷன்ல இருந்து பேசுனீங்களான்னு கேட்க அவங்களும் ஆமா, நீ யாருன்னு கேக்குறாங்க. ஹீரோ, என்னோட பேரு சைதாபா, நானும் ஒரு ஹீரோ தானே சொல்லி கட் பண்றான். இதோட எபிசோடு முடியுது. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த எபிசோடோட பேரு அன்யீல்டிங் ஜஸ்டிஸ். ஓப்பனிங்லயே போன எபிசோட்ல ஆழ்கடல் அரக்கன் ஷெல்டர்ல தங்கி இருக்கிற மக்களை அழிக்க வந்து அந்த இடத்துக்கு நம்ம ஜேனோஸ் காப்பாத்த வந்தானா, இப்போ அதுல இருந்துதான் ஆரம்பமாகுது. அரக்கன், இப்போ நீ யாருடா அத்தியாவசிய அரலூசுன்னு சொல்ல ஜேனோஸ் வாடா வாடா மோதி பாத்திரலாம் வாடான்னு அட்டாக் பண்ணுவான் பாருங்க. பயபுல மிகப்பெரிய வெட்டிப்பை ஏற்படும். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா மிகப்பெரிய ஓட்டையா போட்டிருக்கோம். எப்பா ஒரு வழியா ஒளிஞ்சானு பாக்குறதுக்குள்ள திடீர்னு அவன் பின்னாடி வந்து அடிச்சு இவன் கைய பிச்சு போட்டுருவான். ஏன்டா என் மூஞ்சியே சேதாரம் பண்றியான்னு சொல்ல அப்படியே அங்க பார்த்தா ஹெட் குவார்டர்ஸ்ல ஹீரோ கிட்ட உன்னால இதை சமாளிக்க முடியுமான்னு கேக்குறாங்க. தலைவன், யோ சீக்கிரமா அட்ரஸ் சொல்லுங்கன்னு சொல்ல இந்த பக்கம் பேசுறவனுக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்ல. ஏன்னா நம்மளால எல்லாரும் சீட்டிங் பண்ணி தான் முன்னேறி வந்திருக்கான்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அதனால. ஆனா நம்ம தலைவன் மேல நம்பிக்கை இருக்கிற அந்த கண்ணாடி அவன் பிசிக்கல் டெஸ்ட்ல அல்டிமேட் ஸ்கோர் வச்சிருக்கான். இன்ன வரைக்கும் யாருமே அதை பீட் பண்ணல. இப்போ நாம அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். அப்போ தெரியும் இல்ல அவனோட உண்மையான சக்தி என்னன்னு சொல்ல ஹீரோவுக்கு அந்த அரக்கன் இருக்கிற லொகேஷன் சொல்றாங்க. அப்படியே அங்க காட்டினா ஜேனோஸ் உடனே இங்க இருந்து எல்லாரும் ஓடுங்க, நான் இவனை கொஞ்ச நேரத்துக்கு தடுத்து நிறுத்துறேன்னு சொல்ல இவங்களும் பூந்தடிச்சு ஓடுறாங்க. உடனே அரக்கன், டே கா
காலாவதியான காட்டுப்பூச்சிகளா எங்கடா ஓடுறீங்கன்னு விரட்டி வர ஜேனோஸ் குறுக்க பூந்து ஒரு ஊனு ஊனுவான் பாருங்க. அவன் கொஞ்சம் கூட அசர மாட்டான். அப்புறம் என்ன ரெண்டு பேரும் காட்டுத்தனமா அடிச்சுக்குவாங்க. இதுல ஜேனோஸ் அவனை சிக்ஸர் அடிச்சு நெருப்ப விட்டு மேல போய் அவன் மூஞ்சில லைட் அடிச்சு அவனை கதற விட்டு சம்மா காட்டு காட்டுவான் பாருங்க. வெறித்தனமா இருக்கும். ஆனாலும் அவன் தடுத்துக்கிட்டு இருக்க ஒரு குட்டி பொண்ணு உங்களால முடியும்னு கத்துவான். உடனே அறக்கன் என்னடி சொன்னா என் வண்டலோட வானரமே சாவுடுன்னு ஆசிட் எச்சில துப்புவான் பாருங்க. ஜேனோஸ் குறுக்க பூந்து அதை வாங்கிக்குவான். இதால இவனோட பாடி எல்லாம் செதஞ்சு போகுது. அறக்க அவனை தூக்கி செவுத்துல அடிச்சு ஒரு குத்து குத்துவான் பாருங்க. ஆளு செவுரை புட்டுக்கிட்டு வெளியே வந்து விழுந்துடுறான். அறக்கன் கீழே வந்து என்னடா தம்பி நீ ரொம்ப நல்லாதான் சண்டை போட்ட சரி சரி போதும் போதும் இப்ப சாவுன்னு கிட்ட போக அந்த டைம்ல மூமெண்ட் ரைடர் வந்து சைக்கிள தூக்கி அடிப்பான் பாருங்க. இவனுக்கு ஒண்ணுமே ஆகாது. இவன் திரும்பி பார்த்துட்டு யாரா இவன் கோமாளி ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா டேய் வாடா கை குலுக்கலாம்னு அவனையே தூக்கி போட்டு குலுக்கி குலுக்கின்னு குலுக்கிட்டு இருப்பான் பாருங்க. திடீர்னு ஆளு கையை வலுக்கிட்டு வெளியே போய் விழுந்துருவான். அறக்க அட இவனை மறந்துட்டோமே ஜேனஸ கொல்ல போக ரைடர் குறுக்கு வந்து தடுத்து நிறுத்திட்டு இருப்பான். காண்டுல தூக்கி வீச ரைடரு மக்கள் இதை ஏங்கிட்டு எதிர்பார்க்கல. நான் பலம் இல்லாதவன் தான் ஆனா தைரியம் இல்லாதவன் கிடையாது. என்னால முடியும் ஒரு கிளாஸ் சி ஹீரோவால உதவி பண்ண முடியும்னு திரும்பி எந்திரிச்சு நிக்க இந்த பக்கம் மக்கள் எல்லாரும் உங்களால முடியும் அவனை விடாதீஹே அவனை வெட்டி கொல்லுஹேன்னு கத்திக்கிட்டு இருப்பாங்க. உடனே இவனும் வெறி கொண்ட வேங்கையா கத்திக்கிட்டு போக அறக்கம் விட்டுவான் பாருங்க. ஒரு ஆட்டி எல்லாரும் அப்படி மெர்சல் ஆயிருவாங்க. இந்த பைப்ல நேரம் போய் ஹீரோ கையில தான் கிடப்பான். தலைவன் நீ ரொம்ப நல்லா சண்டை போட்டேன்னு ஜேனோஸ பார்த்து டேய் நீ உயிரோட இருக்கியா இல்லையான்னு கேட்க நம்ம லேசா தலையை தூக்கி காட்டுறான். அறக்க அட இவன் எவன்டான்னு ஓங்கி தலையில அடிக்க இவன் கொஞ்சம் கூட அசர மாட்டான். டேய் என் ஆட்டியில எப்படுறா நீ நிக்கிறான்னு கேட்க தலைவன் அதுக்கு காரணம் ஒண்ணு இல்ல உன் ஆட்டி ஒண்ணு அவ்வளவு பெருசாலாம் இல்லைன்னு சொல்றான். மக்கள் எல்லாரும் இவன் கிளாஸ் ஹீரோ தானே அவனும் சாக தான் போறான்னு சொல்ல இன்னொரு பொண்ணு அவன் அடி வாங்கி அசரலன்னு சொல்றா. அதுக்கு மத்தவங்க எல்லாம் அதுவும் கற்பனையா இருக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க அறக்க நாங்க எல்லாரும் கடல்ல இருந்து வந்திருக்கோம்னு ஜவ்வா இழு இழுன்னு இழுக்க ஹீரோ சரி சரி புரியுதுன்னு காதல் நோண்டிக்கிட்டு இருப்பான் பாருங்க. முரட்டு காமெடி இதெல்லாம் வெறியான அவன் ஆட்டிக்க வருவான் பாருங்க. ஒரு அட்டி ஆளு காலி. மக்கள் எல்லாரும் பேய பெரிஸ்கோப்ல பார்த்த மாதிரியே வாயை பிளந்துருவாங்க. தலைவன் என்னடா நீயும் ஒரு அடியில மண்டைய போட்ட அட போடான்னு சலிச்சுக்க இந்த பக்கம் பார்த்தா நிஞ்சா வெப்பன் செய்யறதுக்கிட்டு சண்டைக்கு வந்திருப்பான். மூதேவி அறக்க செத்ததை கூட தெரியாம எனக்கு பயந்து ஓடிட்டான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். அப்படியே அடுத்த சீன்ல நம்ம ஆளுங்க நடந்து போக ஒரு ட்ரோனு லெட்டர் பாக்ஸ் வந்து டெலிவரி பண்ணிட்டு போகுது. ஜேனோஸ் போஸ்ட் ஆபீஸ் இங்க வர முடியாது இல்ல அதனாலதான் ட்ரோன் வந்திருக்குன்னு சொல்ல ஹீரோ யாரு இது அனுப்புனது போஸ்ட் ஆபீஸ்னு கேக்குறான். இல்ல இல்ல நம்ம ஹீரோ அசோசியேஷன்ல இருந்து வந்திருக்குன்னு சொல்ல திறந்து பார்த்தா நிறைய லெட்டர்ஸ் இருக்கும். ஹீரோ எனக்கு ஏதாவது வந்திருக்குதான்னு கேட்க அடுத்த சீன்ல ஜேனோஸ் கருகி போய் உட்கார்ந்துருப்பான். ஏன்னா பைபிளுக்கு லவ் லெட்டர் அனுப்பியிருப்பாங்க. சரி ஹீரோ லெட்டரை பார்த்தா நீ ஒரு சீட்டர்னு போட்டு கெட்ட வார்த்தையில எழுதிருக்க. ஜேனோஸ் அதை பார்த்துட்டு அந்த சல்லி பையன் மட்டும் என் கையில கிடைச்சா அவ்வளவுதான் வந்துட்டு செம்ம விரி ஆகிருவான். ஹீரோ அட விடுறியா எவனோ ஒருத்த நம்மளுக்கு லெட்டர் போட்டிருக்கேன் அதை நினைச்சு சந்தோஷப்படுவியான்னு சொல்ல ஜேனோஸ் அப்படியே அங்க நடந்ததை நினைச்சு பாக்குறான். மக்கள் இவன் ஒரு அடியில அரக்கனை அழிச்சிட்டான் இவன் உண்மையாலுமே சி கிளாஸ் தானான்னு எல்லாரும் சேர்த்து ஹீரோவை கொண்டாடிக்கிட்டு இருக்க ஒருத்த மட்டும் அட அரக்கன் ரொம்ப வீக்கா இருந்திருப்பானு கிளப்பி விடுறான். உடனே மத்தவங்க எல்லாரும் அவனை பார்த்தா அப்படி தெரியல உண்மையாலுமே அவன் ரொம்ப பலசாலியா தான் இருக்கான் ஏன்னா அத்தனை ஹீரோஸ் அடிச்சு நொறுக்க இருக்கிறானு சப்போர்ட் பண்றாங்க. ஆனா அவன் என்னடானா ஒரு கிளாஸ் சி ஹீரோ ஒரே அடியில கொல்ல முடிஞ்சா அவங்களை கிளாஸ் ஏ இல்லனா எஸ் னு தானே சொல்லணும்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். உடனே இன்னொருத்தன் அவங்க உசுரை கொடுத்து நமக்காக போராடுறாங்கன்னு சொல்ல யாரு வேணாலும் போராடலாம்னு ஒரு மாதிரியா பேச ஆரம்பிச்சிருவான். கட்டுப்புல இன்னொருத்தன் அடிக்கவே போயிருவான். அட நான் தப்பா சொல்லலப்பா ஹீரோஸ் அசோசியேஷனுக்கு ஃபண்ட்ஸ் எங்க இருந்து வருது நம்ம வரி பணம் தானே நாம கொடுக்குற காசுக்கு தானே நம்மளை காப்பாத்துறாங்க இந்த மொட்டையால ஒரே அடியில முடிக்க முடியும்னா மத்தவங்க எதுக்கு தேவையில்லாம குறுக்க வந்து சாகணும் கொஞ்ச நேரம் சமாளிச்சா போதுமே கடைசியில என்னாச்சு மத்தவங்க யாருமே ஹீரோயிசம் பண்ணாத மாதிரி ஆகி போச்சு இல்ல இப்ப இவன் மட்டும் தான் ஹீரோவா தெரியறான் அது மட்டும் இல்லாம நாம எல்லாரும் இப்ப பாதுகாப்பா இருக்கிறோம்னு சொல்லிட்டு இருக்க இதை எல்லாத்தையும் கேட்ட ஹீரோ பயங்கரமா சிரிக்கிறான். ஆமா நீ சொல்றது உண்மைதான் நாங்க எல்லாரும் அந்த அரக்கனை அழிக்கிறதுக்காக அடி வாங்கி விளையாண்டுகிட்டு இருந்தோம் இதுல நான் தான் லேட்டு கடைசியா ஒரே ஒரு வேலை தான் செஞ்சேன் இப்ப எல்லா பேரும் எனக்கு வந்துருச்சு இதைதான் இப்ப ஊர் முழுக்க பரப்புவீங்க நான் லேட்டா வந்தது தானே உங்களுக்கு தெரியுதுன்னு இவன் ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருப்பான். உடனே கூட்டத்துல ஒருத்தன் ஏய் இவன் சைத்தாமாப்பா இவன் சீட்டிங் பண்ணி தான் மேல வந்தான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதோட இவனை கம்பேர் பண்ணும்போது மத்த ஹீரோஸ் எல்லாம் எவ்வளவோ பரவாயில்லன்னு ஆளாளுக்கு ஒவ்வொரு மாதிரியே பேசிக்கிட்டு இருப்பாங்க. உடனே ஜேனோஸ் மனசுக்குள்ள மாஸ்டர் உங்களுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல ஒருவேளை எதிர்காலத்துல உங்களை இதுக்காக ஒதுக்கப்பட்டாலும் நான் உங்க கூட தான் இருப்பேன்னு வாக்குறுதி எடுத்துக்கிறான். அப்படியே கரண்ட்ல ஹீரோக்கு இன்னொரு லெட்டர் இருக்க உடனே ஜேனோஸ் கையில ஆயுதத்தை எடுத்துருவான். அதுல பார்த்தா என்ன காப்பாத்தினதுக்கு நன்றின்னு போட்டிருக்கோம் பரவாயில்லையேன்னு பார்க்க ஹீரோ அசோசியேஷன்ல இருந்து இன்னொரு லெட்டர் வந்திருக்கோம். அதுல பார்த்தா தான் தெரியுது இப்போ தலைவன் தான் சி கிளாஸ்ல முதல் ரேங்க் அதனால அவனை அங்க ஒரு இன்டர்வியூக்கு வர சொல்லியிருக்காங்க. அங்க இவங்கிட்ட ஆமா நீங்க இங்க சேர்ந்தப்போ நாங்க ஒரு புக்கு கொடுத்துருக்கோமே அதுல விதிமுறைகள் எல்லாம் இருந்துச்சு அதை படிக்கலையான்னு கேட்க ஹீரோ அது இங்கதான் இங்கேயோ கடந்துச்சு ஆனா எங்க இருக்குன்னு தெரியலன்னு சொல்றான். இவங்களும் சரி விடு நீ முதல் ரேங்க் வந்ததுக்கு வாழ்த்துக்கள் இப்போ நாங்க உனக்கு ரெண்டு ஆப்ஷன் கொடுக்க போறோம். இப்போ நீ டாப் ரேங்கா இருக்கிறதால உனக்கு இப்போ பி கிளாஸ் போறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் ஆனா அங்க கடைசி ரேங்க்ல தான் இருப்பேன்
அல்லது நீ இங்கே கூட இருக்கணும்னு நினைச்சாலும் உன்னோட விருப்பம்னு சொல்ல. ஹீரோ, நான் மேலே போனால் மட்டும்தான் வாரத்துக்கு ஒருத்தன அடிக்கணுங்கிற ஷெடியூல் போகும். அதோட கிளாஸ் சீல இருக்கிறதால ஜேனோஸ் நம்மளை விட்டுட்டு போயிட்டா என்ன பண்ணுறது? சரி, நான் கிளாஸ் பிக்கு போகிறேன்னு சொல்கிறான். அப்படியே மேலே பார்த்தா சில ஹீரோஸே, இவன் தானே அது ஆள்கடனாக இருக்கணும் ஒரே அடியில் கொன்னது. ஆனால் சில பேர் இவனை சீட்டிங் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. பிசிக்கல் எக்ஸாமில் கூட இவன் அல்டிமேட் ஸ்கோர் வச்சிருக்காங்கன்னு இவங்க ஒரு மாதிரியே பேசிட்டு இருக்காங்க. அப்போ அந்த கண்ணாடி பின்னாடி வந்து நீங்கள் அவனை சந்தேகப்படுறதெல்லாம் அர்த்தமே இல்லை, அவன் மேலே வரணும்னு நினைக்கிறான். அவன் கண்டிப்பாக பெரிய ஆளாக வருவான், அவனுக்காக கொஞ்சம் வழி விடுங்கன்னு சொல்கிறான். அடுத்த சீன்ல அந்த ப்ளூ மண்டேக்கு ஹீரோ கிளாஸ் பிக்கு ப்ரொமோஷன் ஆனதை சொல்ல, எதுக்கியா இப்போ நான் ஷூட்டிங்ல இருக்கிறப்ப இப்படி டிஸ்டர்ப் பண்றேன்னு கடுப்பாக்குறான். அதோட இங்க பார், நான் கிளாஸ் ஏ அதுக்கப்புறம் கிளாஸ் எஸ் மாதிரியான ஆளுங்களை தான் நான் பாத்துக்குவேன், ஏன்னா அதுல இருந்தாதான் என்னோட இமேஜும் பாதிக்கப்படும். ஆனா இந்த சம்பவத்தை பார்த்துட்டு நானே மிரண்டு போயிருக்கிறேன்னு அந்த ஆழ்கடல் அரக்கனோட இறப்ப காட்டுறான். அதுவும் ஒரே அடியில கொண்டுட்டா நினைக்கும் போதுதான் இவனுக்குள்ள இன்னமும் பண்ணுது. இங்க இவங்க ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டல் இருக்க பூரி பூரி பிரிசனரு கையில ஊசியோட வருவான் பாருங்க, இவங்க அவனை பார்த்துட்டு திருச்சு ஓடுவாங்க. அவன் எதுக்கு வந்திருக்கானு நான் சொல்ல மாட்டோம், ஓவர், ஏன்னா சென்சார்ல போயிரும் ஓவர் ஓவர். அப்ப நியூஸ் பேப்பர்ல இவன் கிளாஸ் ஏ ஃபெயிலர்னு இருக்கிறத பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் கலங்கி போயிடறான். இங்க நம்மால கிளாஸ் பி ப்ரொமோஷன் சர்டிபிகேட் வாங்கிட்டு வர அப்ப ஏதோ வாசம் அடிக்குதுன்னு உள்ள போந்துறான். அங்க பார்த்தா வேற ஒருத்தர் இவனுக்கு ஸ்பான்சர் பண்றான். ஆ யாரானு பார்த்தா நம்ம மூமன் ரைடர். அப்போதான் நம்மளுக்கு இவங்க ரெண்டு பேரும் சைக்கிள்ல போகும்போது பேசிக்கிட்டு இருந்த ஞாபகம் வருது, கூடவே மணல் அறையில மொத போனது ஞாபகம் வருது. அது மட்டும் இல்லாம இவன் தான் ஹீரோவுக்கு நன்றி சொல்லி லெட்டர் போட்டது. இவனும் கிளாஸ் பிக்கு ப்ரொமோஷன் வாங்கினதுக்கு வாழ்த்துக்கள் சொல்றான். இதோட எபிசோடு முடியுது. அப்படி அடுத்த சீன்ல ஒரு குறி சொல்ற கிளவி பயங்கரமா அலருது. இந்த பூமியை இருள மூழ்க போகுது, மிகப்பெரிய ஆபத்து வரப்போகுதுன்னு கூடைய பிச்சுக்கிட்டு போற அளவுக்கு கத்துது. இதோட இதுவும் முடியுது. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த எபிசோடோட பேரு அன்பேரலல் பெரில், அதாவது மிகப்பெரிய ஆபத்து வரப்போகுது. ஓப்பனிங்லயே மெகா சைஸ்ல காட்சிலா அல்லது டைனோசர்னு வச்சுக்கலாம். அது ஒண்ணு பூமிக்குள்ள இருந்துகிட்டு பறந்துகிட்டு வெளியே வருது. அது என்ன வழக்கம் போலதான், நான் இந்த உலகத்தை ஆள போறேன்னு சொல்ல அப்போ ஒரு மிசைல் வந்து காதலியே போடுது. என்னடான்னு இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ அசோசியேஷனோட கண்ணாடி தான் இதை பார்த்துட்டு அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். அப்ப யாரோ போசுக்குன்னு ஃபைட்ல இருந்து குதிக்கிறாங்க. வேற யாரு, நம்ம டொர்னேடோ தான். அவன் நேரம் அதுக்கு முன்னாடி போய் நிக்க, திடீர்னு இவருக்கு கால் பண்ணி திரும்ப வர சொல்றாங்க. காண்டான இவ, என்னங்கடா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, நீங்களே போக சொல்றீங்க, நீங்களே வர சொல்றீங்கன்னு கத்திக்கிட்டு இருக்க இந்த பக்கம் டைனோசர், ஏய் என்ன இங்க வந்து பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டுக்கிட்டு இருக்கோம். இவன் அதை கண்டுக்காம போன்ல பேசிட்டு இருப்பான். ஒரு கட்டத்துல வெறியானவா, ஏய் நாசமா போன நாத்தம் பிடிச்ச பள்ளிய நான் போன்ல பேசிருக்கிறது உங்க கண்ணுக்கு தெரியல, யோ நான் பாத்துக்கிறேன் பெசாம் நீ வயாண்டு கட் பண்ணிடுவா. இது க்ளோஸ் அப்ல வந்து யோ முடிச்சிட்டீங்களான்னு கேட்க, எதுக்கு இப்படி முள்ள மன்ற மாதிரி மூஞ்ச முன்னாடி கொண்டு வந்து காட்டி பயமுறுத்துறான்னு கடுப்பேத்திடுவான். உடனே அது என்ன அடி சொன்னா இவளை மிதிக்க பாக்க இவ எஸ்கேப் ஆயிடுவான். ஆனாலும் அது வாயிலிருந்து நெருப்பு கக்க பாக்க திடீர்னு ஒரு எரிகள் விழுந்து அது எலும்போ மாறி கடக்கும் பாருங்க, ரணகலமா தான் இவளோட சக்தியே இதுதான். இவளால தொடாமலே எதை வேணாலும் தூக்க முடியும். அப்படிதான் எரிகள்ல விண்வெளியில இருந்து கொண்டு வந்திருக்கா பாருங்களேன். அப்படி அடுத்த சீன்ல ஒரு மலை கிட்ட வர மேல பார்த்தா சில்வர் ஃபாங்க, சிரிப்பாரையும் நீர் பாறையும் உடைக்கும்னு அவரோட கலையை செஞ்சு காமிச்சிட்டு இருக்காரு. அதோட ஏன்பா நீங்க ரெண்டு பேரும் ஏன் இதை முயற்சி செஞ்சு பார்க்க கூடாதுன்னு கேட்க, ஹீரோ நீங்க கையில காத்தடிச்சிட்டு இருக்கீங்க, எனக்கு ஒண்ணும் தெரியல, எனக்கு வேண்டாங்க. ஜேனோஸ் நீ வேணா முயற்சி பண்ணி பாருன்னு சொல்ல, அவன் எனக்கு வேண்டாம் மாஸ்டர், நான் மிகப்பெரிய அழிக்கிற சக்தியை தேடி இருக்கிறேன்னு சொன்ன உடனே சில்வரோட சீடு, என்னங்கடா ஓவரா பேசுறீங்க, நான் உங்களை சேலஞ்ச் பண்றேன், முடிஞ்சா என்ன தோக்கடிச்சு பாருங்கன்னு சொல்லி வாயமுறத்துக்குள்ள ஜேனோஸ் கழுத்த நிற்பான் பாருங்க. சைபார்கண்ணே என்ன விட்டுருக்கண்ணே நான் தோத்துட்டேன்னு கதறதெல்லாம் ரகலையா தான் இருக்கும். உடனே சில்வர் கிட்ட, குரு இவனா அவங்களோட சீடன்கள்ல பெஸ்டான்னு கேட்க, அவரும் ஆமா இதுக்கு முன்னாடி சிறந்தவனா இருந்தவன் தன்னோட பாதையை மாத்திக்கிட்டு போயிட்டான். அது மட்டும் இல்லாம அவன் இங்கிருந்த சீடர்களையும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதனால அதுக்கு பயந்து எல்லாருமே இங்கிருந்து போயிட்டாங்கன்னு சொல்றாரு. உடனே ஹீரோ, அப்படியா, அவன் என்ன அவ்வளோ ஸ்ட்ராங்கா, அவன் பேர் என்னன்னு கேட்க, அவனோட பேரு கேரோ, அவனுக்கு நான் நிறைய கத்து கொடுத்தேன்னு சொன்ன உடனே அப்படின்னு நீங்க அழுத்தடிக்க தயாரா இருங்க பெருசுன்னு சொல்றான். உடனே அழக, யாரா பாத்திரா பெருசுன்னு சொன்ன, அவர் யார் தெரியுமா, எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, என் மீசைய துடிக்க வைக்காதன்னு ஓவரா சவுண்ட் கொடுக்க சில்வரு, டேய் கொஞ்சம் அடங்குறியா, சைத்தாமா என்னோட பல மடங்கு பலசாலின்னு சொல்றாரு. அப்ப கீழே ஒருத்தன் கார்ல வந்தான்ல, அந்த மூதேவி நாக்கு தள்ளி போய் வந்து, மாஸ்டர் மாஸ்டர் கிளாஸ் எஸ் சேர்ந்த எல்லாரையும் உடனே மீட்டிங்க வர சொல்றாங்க, இது ரொம்ப ரொம்ப அவசரம்னு சொல்றான். உடனே ஜேனஸ், தல கிளாஸ் எஸ் வர சொல்லியிருக்காங்கன்னா கண்டிப்பா உங்களோட உதவி தேவைப்படும், வாங்க போகலாம்னு இருந்துகிட்டே போறான். இவங்க அங்க போனா அட்டாமிக் சாம்ராஜி சில்வர் ஃபேங்க வரவேற்கிறான். ஹீரோவா கிளாஸ் பி ஹீரோன்னு அறிமுகம் செஞ்சு வைக்க, ஹீரோ நான் அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்க, நான் சும்மா வடலை பையன் தானே கை கொடுப்பான். ஆனா அவன் தட்டி விட்டுட்டு, நீ கிளாஸ் எஸ்க்கு வா, அப்போ நான் உனக்கு தகுந்த மரியாதை கொடுக்குறேன், நானும் வடலை பையன் தான், என்ன இப்போதான் 37 வயசு ஆகுதுன்னு சொல்லிட்டு போறான். இதை கேட்ட ஹீரோ, அடா ஆபரேஷன் பண்ண 1000 வருஷம் ஆம மாதிரி இருந்துகிட்டு இது வடலை பையனான்னு பார்க்க, பக்கத்துல இருந்த டொர்னேடோ, ஏய் பி கிளாஸ் பிள்ளைக்காப்பையா, நீ எல்லாம் இங்க வரவே கூடாது, ஒழுங்கா ஓடி போயிருன்னு கத்திட்டு இருப்பா. இதை பார்த்த ஹீரோ, யாரு பாருந்த குழந்தை காணாம போய் கண்டமான காக்கா மாதிரியா கத்திட்டு இருக்குதுன்னு அவன் மட்டும் கலாச்சிட்டு போயிருவான் பாரு.
பாருங்க செம்ம ராவடியா தான் இருக்கு உங்ககிட்ட இவ கிளாஸ் எஸ்ல மூணாவது ரேங்க் இப்போ மீட்டிங் ஹாலுக்குள்ள ஒரு கூத்து நடக்கும் பாருங்களேன் அதெல்லாம் என்ன சொல்றதுனே தெரியல உள்ள எல்லா கிளாஸ் எஸ் ஹீரோஸும் இருப்பாங்க முதல்ல ரேங்க் 17 பூரி பூரி பிரிஸ்னர் அந்த மூதேவே என்னடனா இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நாம எப்படியாவது ஜெனேஸ் கூட நெருங்கி பழகணும்னு நினைக்கிறான் அது மட்டும் இல்லாம இங்க நிறைய பேர் இருப்பாங்க நம்ம முக்கியமானவங்கள மட்டும் பாப்போம் சரியா அடுத்து நம்ம வாட்ச் டாக் எவனோ குண்ட போட்டாலும் மோபம் முடிச்சுட்டு இருப்பான் ஒரு பண்ணி பையனை காட்டினா அந்த பயவா காட்டுத்தனமா தின்னு இருப்பான் அடுத்து ரேங்க் 7 கிங் அடுத்து மெட்டல் நைட் ஆப்சன்ட் கூட ஒரு குட்டி பையன் உட்கார்ந்திருப்பான் இவன் அஞ்சாவது ரேங்கா ஏன்னா இவன் ஒரு பேரரசன் பேரு கேத்திங்க வேண்டிய வயசுல பேரரசனா சரி விடுங்க ரேங்க் 3 உங்களுக்கு தெரியும் ஃபேங்கு ரேங்க் 2 டொர்னேடோ இவன் என்னடானா ஏன்டா இங்க ரெண்டு மணி நேரமா ரெண்டு பண்ணு கூட கொடுக்காம உட்கார வச்சிருக்கீங்கன்னு கடுப்புல கத்திக்கிட்டு இருக்கா ரேங்க் 1 வரல அவனோட பேரு பிளாஸ்ட் கடைசியா ஹீரோ ஏன்பா எனக்கு ஒரு காஃபி கொடுங்கன்னு சொல்லுவான் பாருங்க மொத்தத்துல யாருமே மீட்டிங்க வரலன்னு தெரியுது அப்ப சிச்சின் ஒரு பெருசு வந்து லேட்டா வந்ததுக்கு மன்னிச்சிருங்க மெட்டல் நைட் பத்தியும் ரேங்க் 1 பிளாஸ்ட் பத்தியும் எந்த தகவலும் கிடைக்கல இங்க இருக்கிற நீங்க தான் பெஸ்ட் ஹீரோஸ் நீங்க மறுபடியும் இந்த உலகத்தை காப்பாத்தணும்னு சீரியஸா பேசிட்டு இருக்க ஹீரோ ஜாலியா காஃபி குடிச்சிட்டு இருப்பான் காண்டான இவன் டேய் மொட்டை நான் சொல்றத கேக்குறியா இல்லையான்னு கத்தா இன்னொருத்தன் இங்க பார் பெருசு ஏதோ முக்கியமான வேலைன்னு சொல்லிதான் இங்க வர வச்சிருக்க நானும் இங்க என் தங்கச்சியோட பியானோ கான்சர்ட் கூட போகாம வந்திருக்கேன் வேலை மட்டும் மொக்கையா இருந்துச்சு அவன உருத்தெரியாம சதச்சிருவன் மிரட்டுறான் அதுக்கு பெருசே இங்க பார் எதிர்காலத்தை கணக்கு கூடிய சிபாவாவா இறந்து போயிட்டாங்கன்னு சொல்ல எல்லாருமே ஷாக் ஆகி யாராவது கொலை செஞ்சுட்டாங்களான்னு கேக்குறாங்க அதுக்கு பின்னாடி இருந்த கண்ணாடி அட இல்லப்பா அடுத்த 6 மாசத்துக்கு உண்டான எதிர்காலத்தை பார்த்தாங்க அதுல பதறி போய் நாக்கு நட்டுக்குச்சு நொரட்டப்பா வீங்கி போச்சு இருமல் வந்து ஒரே அடியை இழுத்துக்குச்சுன்னு சொல்றான் பெருசு அந்த பாட்டிமா மட்டும்தான் எதிர்காலத்தை சரியா கணிக்க கூடியவங்க இதுக்கு முன்னாடி அவங்க சொன்னது எல்லாமே நிறைய நடந்திருக்குன்னு சொல்லிட்டு இருக்க ஹீரோ அந்த பூரி பூரி கிட்ட ஆமா அந்த பேய் கிழவி யாருன்னு கேப்பான் பாருங்க அவன் ஷாக் ஆயிடுவான் பெருசு அவங்க கிட்ட இருந்து நமக்கு வந்த கடைசி தகவல் இதுதான் ஒரு பேப்பரை காட்டா அதுல பார்த்தா இந்த உலகமே அழிய போகுதுன்னு எழுதி வச்சிருப்பாங்க பெருசு அவங்க சொன்னபடி நமக்கு அடுத்த 6 மாசத்துக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது ஆனா ஏதோ ஒரு 7.5 வரப்போகுதுன்னு மட்டும் தெரியுதுன்னு சொல்ல ஹீரோ நீங்க சொல்ற இந்த அடுத்த 6 மாசம்னா அந்த சம்பவம் இன்னைக்கோ நாளைக்கோ தானே நடக்க போகுது அப்படிதான் கேட்ட உடனே பெருசு ஆமா அது உண்மைதான் ஆமா நீ யாருன்னு கேட்க தலைவன் நான் தானே சொல்றதுக்குள்ள திடீர்னு அந்த இடம் எதிர்து என்னடான்னு வெளியே பார்த்தா சில அரக்கர்கள் வந்து ஹெட் குவார்டர்ஸ் தாக்கிட்டு இருக்காங்க அவங்க உள்ள இருக்கிறவங்களை கொன்னு கைப்பற்ற போறாங்களா இதுக்கு 4-3 நாள் கைங்க வேற அவங்களும் நேரா கிளம்பி வர திடீர்னு இவங்களை யாரோ அட்டாக் பண்றாங்க அப்படியே மேல பார்த்தா 5 தலை ஏலியன் இருக்கும் அதுக்கும் மேல மிகப்பெரிய ஸ்பேஸ்ஷிப்பே வந்து லேண்ட் ஆகும் போறவங்க பயங்கரமா இருக்கும் அப்படியே உள்ள பார்த்தா எமர்ஜென்சி பவர் வருது அப்ப பெருசு முன்னாடி இருந்த ஸ்கிரீனை பார்த்துட்டு செம்ம ஷாக் ஆயிடுவான் வெளியே பார்த்தா ஒரு அப்பா தன்னோட மகனை காப்பாத்தா அந்த பைப்ல வெளியே வந்து அழுதுகிட்டு திடீர்னு ஷாக் ஆயிடுவான் ஏன்னா ஒரு ஏலியன் இவங்களை தாக்க வரும் பாருங்க வேற யாரோ அதான் இருக்கிறாங்க இவன் தான் அந்த மெட்டல் நைட் அப்ப ஏலியன் இவன நசுக்கும் பாருங்க தலைக்கு வந்தது தலைக்கவசத்தோட போச்சு தலைக்கவசம் முக்கிய மக்களே ஓவர் ஓவர் அப்புறம் என்ன வாடா பாக்கலாம்னு நேருக்கு நேரே போய் அட்டாக் பண்ண இங்க பார்த்தா அந்த ஸ்பேஸ்ஷிப் லேண்ட் ஆனதுல ஏ நகரமே மொத்தமா அழிஞ்சு போச்சு கிட்டத்தட்ட 99.8% சரி இந்த ஹெட் கோட்டஸ் மட்டும் எப்படி தப்பிச்சதுன்னு மேல பார்த்தா பாதுகாப்புக்கு மெட்டல் நைட் இருக்கிறதா சொல்றாங்க ஜேனோஸ் ஆமா மாஸ்டர்னு இந்த பக்கம் திரும்பி பார்த்தா இவங்களுக்கு முன்னாடி ஆளு மேல போய் என்ன இது இவ்வளவு பெருசா இருக்கு ஒரு வேலை இது ஏலியனா இருக்குமோன்னு எதிரி போக திடீர்னு மெகாசைஸ் புல்லட் தாக்க வரும் பாருங்க பட்டாசா இருக்கும் அவ்வளவு பெருசா இருக்கும் பதிலுக்கு தலைவன் ஆட்டிங்க யார தொட வரன்னு அந்த புல்லட்டை வச்சே தாக்க அப்படியே மெட்டல் நைட்டை காட்டினா இவன் கஷ்டப்பட்டு வெட்டின ஏலியன் மறுபடியும் தானாவே ஒண்ணு சேருது உடனே அது இவனை ஒரு அட்டாக் பண்ணும் பாருங்க இவனுக்கு ஒரு பக்கம் கை பிச்சுக்கிட்டு போயிடும் இது போதாதுன்னு அது தனி தனியா வேற பிரிஞ்சு வர அத வேற யாரோ போட்டு தள்ளுறாங்க பின்னாடி பார்த்தா அட்டாமிக் சாமுராய் நிப்பான் உடனே மெட்டல் நைட் மாஸ்டர் அது வெட்டுனாலும் தானாவே ஒண்ணு சேரும்னு சொல்ல மறுபடியும் அது சேரும் பாருங்க இவன் மறுபடியும் வெட்டி வீசுவான் சாமுராய் இங்க பாரு நீ போய் இவனோட கையை சரி பண்ணு சொல்ல மறுபடியும் அந்த ஏலியன் எந்திரிக்குது அதோட நாங்க உங்க கிரகத்தை அழிக்க போறோம்னு சொல்ல வார அதையும் பார்த்தரலாம்னு மூணு பேரும் வந்து நிப்பாங்க அப்ப பூரி பூரி வந்து ஏஞ்சல் ஸ்டைல காட்டுறேன்னு பிறந்த மீனிய போய் நான் ஸ்டப்பா அட்டாக் பண்ணுவோம் பாருங்க சும்மா ரணகலமா இருக்கும் அப்படியே ஹெட் குவார்டர் ஸ்கூல்ல பார்த்தா மக்கள் எல்லாரையும் பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு போங்க இது கண்டிப்பா காட் லெவல் டேஞ்சர் தான் சொல்றான் அப்ப மேல பார்த்தா ஷிப் ரொம்ப பெருசா இருக்கு எப்படி உள்ள போறதுன்னு கிங் கிட்ட உதவி கேட்க இதுல என்னால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்றான் உடனே டொர்னடோ இது கூட உன்னால பண்ண முடியாதுன்னு காட்டுக்கத்து கூட இருந்த கூழாங்கல்ல கோவப்படாதீங்கன்னு சொல்லிட்டு இருப்பான் ஜேனோஸ் இவரதான் இந்த பூமியிலே சக்தி வாய்ந்த மனுஷன் சொல்றாங்க இவரே இப்படி சொல்லிட்டா நானே நேரா போய் அட்டாக் பண்றேன்னு சொல்ல குள்ள வாத்து அதெல்லாம் முடியாதுன்னு கத்திக்கிட்டு இருக்கான் உடனே அந்த நிலவன் கொஞ்சம் பொறுமையா இருங்கன்னு ஜேனோஸ் சமாதானம் பண்ணிட்டு இருப்பான் இவங்களுக்கு நடுவுல பாவம் அந்த பயம்ல ஆனா ஜேனோஸ் எப்படி இருந்தா
இருந்தாலும் சரி எங்க மாஸ்டருக்கு யாரோட உதவியும் தேவையில்லை. இந்நேரம் காலத்துல இறங்கி கலக்கிட்டு இருப்பாருன்னு சொல்ல அப்படியே ஷிப்புக்குள்ள காட்டு வாங்க பாருங்க, பல ஏலியன் செத்து கிடக்குது. அப்ப உன் வீர வாசனம் பேசிட்டு வீரமா வர தலைவன் மூஞ்ச பேத்துட்டு போயிட்டே இருப்பான். அதோட ஷிப்பெல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டு என்னடா இது, இன்னும் இவங்க தலைவனை காணமேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்படியே அவனை காட்டுறாங்க. இதோட எபிசோடு முடியுது. அடுத்த எபிசோடு இந்த உலகையே அழிக்க வந்தவன். இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த எபிசோடோட பேரு தி டாமினேட்டர் ஆஃப் த யூனிவர்ஸ். சோ வெல்கம் டு எக்ஸ்ட்ரீம் தமிழ். ஓப்பனிங்லயே அந்த ஸ்பேஸ்ஷிப்பை தான் காட்டுறாங்க. போன எபிசோட்ல உள்ள போன தலைவன் இன்னும் அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் வில்ல ஸ்லோ மோஷன்ல கெத்தா நடந்து வர கண்ட்ரோல் ரூம்ல ஒரு ஆக்டோபஸ் மானிட்டர்ல மான்ஸ்டர்ஸ் எல்லாம் செத்து கிடக்கிறத பாத்துட்டு இதுக்கு வாய்ப்பே இல்ல, நம்ம கிட்ட இருக்கிற சிறந்த வீரர்கள் எல்லாம் வரிசையா செத்துக்கிட்டு இருக்காங்க, யார் இவன், எப்படியாப்பட்ட ஜீவராசியா இருக்கும், மெல்சார் தான் இந்த ஷிப்பை பாதுகாக்கணும், அதை விட்டுட்டு அந்த மூதவி எங்க கழுத்துறதுக்கு போனான்னு தெரியல, டேய் சீக்கிரமா வந்து தொடரான்னு கத்திட்டு இருக்க. வில்ல உள்ள வந்து என்னாச்சுன்னு கேக்குறான். ஆக்டோபஸ் பதறி போய் பாது, அது ஒண்ணு இல்ல மாஸ்டர், ஏதோ ஒரு மூதவி ஷிப்புக்குள்ள நுழைஞ்சிருக்கு, அந்த கட்டையில் போனவன் உள்ள வந்து 4 நிமிஷம் தான் ஆச்சு, ஆனா அதுக்குள்ளே ஷிப்பு 23% டேமேஜ் ஆகி போச்சு, நம்ம கிட்ட இருக்கிற சிறந்த வீரர்களால கூட அவனை தடுக்க முடியலன்னு புலம்பி தள்ளுறான். அதுக்கு வில்ல ஒன்னும் பயப்படாத, நம்மளோட சக்தி கோலம் பாதுகாப்பா இருக்கிற வரைக்கும் நம்ம ஷிப்புக்கு ஒன்னும் ஆகாது, இத குரோரியும் மெல்ஜாரும் பாத்துக்குவாங்கன்னு சொல்ல ஆக்டோபஸ் மாஸ்டர் குரோரி செத்து போய் 10 நிமிஷம் ஆச்சுன்னு சொன்ன உடனே வில்ல மெர்சல் ஆகி நம்ம ஹீரோவையே வெறிகுண்டு பாத்துக்கிட்டு இருப்பான். அப்படியே அடுத்த சீன்ல எல்லா நியூஸ்லயும் இதை பத்தி மட்டும் தான் ஓடிட்டு இருக்கும். கூடவே இந்த ஷிப்பு மட்டும் லேண்ட் ஆச்சு, ஏ நகரம் முழுக்கவே அழிஞ்சு போயிரும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை இதுக்கு முன்னாடி மெட்டல் பேட் அப்ப அந்த ஆக்டோபஸ் டேய் மேட் கூட மேல்சாரி என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கற, வரத ஷிப்புக்குள்ள புந்து கண்டம் பண்ணிக்கிட்டு இருக்கறடா, உன்னோட உதவி உடனேயே எங்களுக்கு தேவடான்னு கத்திக்கிட்டு இருக்கோம். அப்படியே தலைவனை காட்டினா என்னடா இது, எல்லா கதவும் பூட்டியே இருக்குதுன்னு புடிச்சு இழுக்க கதவு கையோட வந்துடும். ஐயோ வர போச்சேன்னு பாக்க இந்த பக்கம் மெட்டல் பேட்டை காட்டினா அந்த மிருகம் ஒரு சிகப்பு பால் மூலமா மறுபடியும் எந்திரிக்கிறத பாக்குறான். அப்புறம் என்ன, அதை தூக்கி போட்டு அடிச்சு தொவ தவன் துவச்சிட்டு இருப்பான். அப்படி இந்த பக்கம் பார்த்த 3 பேர் சேர்ந்து மாஸ்டரை போட்டு சாத்து சாத்துன்னு சாத்திட்டு இருப்பாங்க. ஐலானு வேண்டாம், நீங்க என்ன அடிச்சாலும் அவன் திரும்ப வந்துகிட்டு தான் இருப்பான், அவனை கொல்லவே முடியாது, அதனால உங்க சக்தியை வீணாக்காதீங்கன்னு சொல்ல சொல்ல இவங்க அந்த காதலையே வாங்கிக்காம அட்டி போட்டு போல பரத்தப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. அயலானு ஐயோ நான் சொல்றத கொஞ்சமாவது கேளுங்கன்னு கெஞ்சிக்கிட்டு இருக்க அந்த பக்கம் ஆக்டோபஸ் டேய் மண்டையா சீக்கிரம் வந்து தொழடான்னு கத்திட்டு இருப்பான். மெல்சாரு ஏன்டா கத்திக்கிட்டு இருக்க, இப்ப என்ன ஷிப்பு நொறுக்க போகுதான்னு கேட்க, இப்போதைக்கு இல்ல, ஆனா நம்ம வீரர்கள் பாதி பேர் செத்து போயிட்டாங்க, நான் உடனே குண்டு போட போறேன்னு சொன்ன உடனே இவன் ஷாக் ஆகி டேய் நானே எங்க பெரிய பஞ்சாயத்துல இருக்கேன், எனக்கு வந்து உதவி செய்யுங்கன்னு கத்திக்கிட்டு இருப்பான். பாவம் பச்சை பிள்ளையாச்சே. அப்ப மெட்டல் பேட் அந்த தலைய ஓங்கி அடிக்க அதுல இருந்து ஒரு குட்டி பால் வெளியே வருது. இவன் அதை பிடிச்சி என்னடா இதுன்னு பாக்க அது பதறி போகுது. சரிட்டு இது எதுக்கு இப்படி பதறதுன்னு ஓங்கி உடச்சுட்டா அந்த தலை புசுக்குன்னு செத்து போயிருது. இந்த விஷயத்த மத்தவங்கிட்டயும் சொல்ல அவங்க ஒரு பக்கம் கொத்து போராட்டம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்படியே தலைவனை காட்டினா அவ்வளவு பெரிய ஷிப்ல எங்க போறதுன்னு தெரியாம பாத்துட்டு இருப்பான். அப்ப ஆக்டோபஸ் உடனே வெளியே போ இல்லனா உன்னை கொன்னுடுவனு மிரட்டுது. ஹீரோ என்னடா இது, என் காதுல யாரோ பேசுற மாதிரியே தெரியுதுன்னு சொல்ல ஆக்டோபஸ் நீ இன்னும் ஒரு அடி எடுத்து வச்சு நான் உன்னை கொன்னுடுவனு மிரட்டுது. ஹீரோ அரையாரா இவன், நானே வெளியே போக வழி தெரியாம அலைஞ்சிட்டு இருக்கேன், இதுல நீ வேற படுத்துறன்னு சொல்ல ஆக்டோபஸ் அப்படியா வெளியே சொன்னா நீ வெளியே போயிருவியா, சரி நான் சொல்றேன் கேட்டுக்கோ, இப்ப நீ என்ன பண்ற நேரா இங்க இருந்து ரைட் எடுத்துக்கோன்னு ஆரம்பிச்சு வெளியே போற வழியே சொல்ல. ஹீரோ அப்படின்னா நான் ரைட்ல போகணுமான்னு கேக்குறேன். இதுவோ ஆமான்னு சொன்ன உடனே ஹீரோ ஐயா ஜாலி அப்பனா லிப்ட்ல தான் போகணும்னு சொல்லிட்டு ஓடுவாம இருக்கான். அது பதறிக்கிட்டு இருக்கோம் தலைவன் அதுகிட்டயே பேசி ரூட்ட வாங்கி இருக்கான் பாருங்களேன், செம்ம லொல்லுதான். இவனும் அங்கிருந்த கதவை உடச்சுக்கிட்டு வர உள்ள இருந்த ஆக்டோபஸ் பயங்கர கலர்ஃபுல்லா வந்து நிக்கும். அது என்னடா, என்னோட டெலிகனெடிக் பவர் தான் இந்த பிரபஞ்சத்திலேயே சக்தி வாய்ந்தது, அதை வச்சு நான் அவனை கொல்ல போறேன்னு சொல்ல அப்படியே இந்த பக்கம் பார்த்தா ஒரு டம்மி ஏலியன். மிஸ்டர் ஆக்டோபஸ் நான் தாக்க எல்லாத்தையும் தயார் செஞ்சுட்டேன், தாக்கலாமான்னு உத்தரவு கேக்குது. ஆனா எந்த பதிலும் இல்லைன்னு உடனே ஒருவேளை அவசரமா வந்துருச்சுன்னா உள்ள போயிட்டானோ என்ன புலம்பிக்கிட்டு இருக்கு. இங்க ஹீரோ டெலிகனெடிக் பவரா, சரி 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 என்னதான் பண்ண போறேன்னு கேட்க இது தன்னோட முழு சக்தியை பயன்படுத்தும் பாருங்க, என்ன நடக்குதுன்னே தெரியாது, பயங்கர வைப்ரேஷனா இருக்கும். அதாவது இதோட சக்தி என்ன அப்படின்னாக்க ஒரு பிளாக் ஹோல்ல உருவாக்கி இவங்களை அது மூலியமா வேற ஒரு பிரபஞ்சத்துக்கு அனுப்பிடும், அந்த அளவுக்கு இது சக்தி வாய்ந்தது. இதுவும் பயங்கரமா பவர்ல யூஸ் பண்ணும். ஆனா ஹீரோ மட்டும் அசராம நிக்க இது மெர்சல் ஆகி போய் சூறாவளி மாதிரி உன்னை உருவாக்கி தாக்கும் பாருங்க, சும்மா பட்டாசா இருக்கும். ஆனா தலைவன் ஆட என்னடா இது, இன்னும் இவ்வளவு டம்மியா இருக்குன்னு கல்ல எடுத்து சும்மா வீசுவான் பாருங்க, தலை ரெண்டா பிறந்த மண்டைய போட்டுரும். そんなもん誰でもできる。
ஹீரோ அங்க இருந்த ரெண்டு அப்பாவங்க கிட்ட போய் ஆமா உங்க பாஸ் இங்க இருக்கிறாருன்னு கேட்க இதுங்க பித்தா பித்தான் முழிக்குதுங்க எப்படியும் சொல்லிடும் அது வேற விஷயம் அப்படியே வெளியே பார்த்தா சின்ன பேரரசன் ஷிப்பை ஏதோ ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கான் என்னடான்னு பார்த்தா அவன் அதை ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு உள்ள இருக்கிற எனர்ஜி லெவல் அதிகரிச்சுக்கிட்டு இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கான் அதாவது இப்போ அட்டாக் பண்ண போறாங்கல்ல அதுக்கான எனர்ஜி லெவல் அதிகமா இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்கான் இதை தெரிஞ்ச பெருசு உடனே மக்கள் எல்லாரையும் அப்புறப்படுத்துங்க அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் அப்ப இந்த பக்கம் பார்த்தா ஒருத்தனுக்கு அடிபட்டு இருக்க அவனை காப்பாத்த உமன் ரைடர் வருவான் அப்படியே அந்த பக்கம் அந்த ஏலியன என்ன எவனுமே பதில் சொல்ல மாட்டான் சரி நமக்கு ஆர்டர் வந்துடும் நாம எப்படியும் தாக்க தயாரும் செஞ்சுக்கிட்டு இருக்க அங்க பார்த்தா பெரிய தலைங்க எல்லாம் சேர்ந்து இன்னும் ரெண்டு தலை தான் இருக்கு மொத்தமா முடிச்சு விட்டுலாம்னு சொல்றாங்க அப்ப மெல்ஜார் மேல பார்த்துட்டு நமக்கு சங்கு ஊத போறாங்கன்னு சொல்ல அப்ப அந்த டம் ஏலியன் ஃபயர் பண்ணும் பாருங்க புல்லட் இவங்களை வந்து தாக்காது என்னடான்னு பார்த்தா இந்த பக்கம் டொர்னடோ வந்து நிப்பா பாருங்க சும்மா வேற லெவல்ல இருக்கும் டொர்னடோ என்ன நான் இல்லாம சாக பாத்தீங்களா ஏ ஏலியன் பூச்சிக்கல யாரும் மேல கைய வைக்க நினைச்சீங்க இந்தா உன்னோட புல்லட் உனக்கே வருது வாங்கிக்கோன்னு திருப்பி அனுப்புவா பாருங்க ஷிப்பே கத்தி கலங்கி போயிருது பாவம் உள்ள இருந்த டம்மி ஏலியன் நான் எங்க அம்மா கிட்ட போகணும்னு சொல்லும் பாருங்க ஐயோ பாவம் பாக்கவே பாவமா இருக்கும் அப்படியே இந்த பக்கம் பார்த்தா மொமெண்ட் ரைடர் அவனை கொண்டு வந்து சேர்த்துட்டு இன்னும் பல பேர் ஆபத்துல இருக்காங்க நான் அவனை காப்பாத்த போறேன்னு கிளம்ப கூடவே இன்னும் ரெண்டு ஹீரோஸ் எல்லாம் கிளம்புறாங்க அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஆளுங்க வெறித்த நம்ம சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க புரிபுரி அதை பிடிச்சிக்க ஃபேங்க உள்ள புந்து வித்தைய காட்டி அந்த கல்லை எடுத்து உடச்ச உடனே அது இவரை செவரோட செவரா அடிச்சு நசுக்கி தள்ளிடும் உடனே எல்லாரும் கவலைப்பட மாஸ்டர் ஏய் அற்ப மாநில பதர்களே நீங்க எல்லாம் ரொம்ப பலகீனமானவங்க உங்களால என்ன எதுவும் செய்ய முடியாது அடுத்து நீ தான் சாக போறன்னு அட்டாமிக் சாமுராய் கிட்ட போக அப்படியே வில்லனை காட்டினா அவன் இங்க வந்துட்டான்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஹீரோ அதிரடி என்ட்ரி கொடுப்பான் பாருங்க சும்மா கொளுத்தம் அதோட வில்லன் ஹீரோவை பார்த்துட்டு இவனுக்குள்ள எல்லை எட்டுற சக்திகள் இருக்கு இந்த கிரகத்திலேயே தலை சிறந்த வீரன் இவன் தான் சொல்றான் ஹீரோ முடியாது யமனால கூட முடியாது இப்படி இருக்க ஒரு நாள் குறி சொல்றவங்க ரொம்ப தூரத்துல இருக்கிற ஒரு கிரகத்துல என்ன மாதிரியே ஒரு சக்தி இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க அந்த சக்தியை நான் மறுசீரமைச்சு என்னோட யுத்தத்துக்கு பயன்படுத்திக்க நினைச்சேன் இது நடந்தது 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் இங்க எவ்வளவு தூரம் பயணம் செஞ்சு வந்திருக்கேன்னு தெரியுமா என்னோட ஆளுங்க கூட அந்த குறி சொல்றது எல்லாம் பொய்னு தான் சொன்னாங்க ஆனா அதை நான் உண்மைங்கிறத நம்புறேன் நான் இவ்வளவு தூரம் தேடி வந்ததுக்கு ஒர்த்தா ஏதாவது கொடு பார்க்கலாம்னு சொன்ன உடனே அடி உழுவும் பார்க்கும் மரட்டலா இருக்கும் வில்லன் தேடி வந்தா அந்த அபூர்வ சக்தி வேற யாரும் இல்ல நம்ம தலைவன் தான் சரி வில்ல ஆளு காலின்னு பார்த்தா எந்திரிச்சு வருவான் பாருங்க ஹீரோவும் ஷாக் ஆயிருவான் வில்லனோட சூட்டும் உடஞ்சு போயிடும் வில்ல என்னோட சூட்டை யாராலையுமே உடக்க முடியாது ஆனா நீ உடைச்சிட்ட எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு உருமாறுவான் பாருங்க சும்மா வெறுத்தனமா இருக்கும் இதை பார்த்துட்டு நம்மளால பயங்கரமா சந்தோஷப்படுறான் இதோட எபிசோடு முடியுது அடுத்த எபிசோடு தி ஸ்ட்ராங்கஸ்ட் ஹீரோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஃபினாலி எபிசோடோட பேரு தி ஸ்ட்ராங்கஸ்ட் ஹீரோ சோ வெல்கம் டு எக்ஸ்ட்ரீம் தமிழ் ஓப்பனிங் நம்ம வில்லன் போரஸ் தலைவனை போட்டு செம்ம அடி அடிக்கிறான் ஆனா தலைவனா ரிவர்ஸ்ல எல்லாம் சேசிங் பண்ணுவோம் பாருங்க சக்கர ஆவடியா தான் இருக்கு பயப்பில ஓவர் குசும்பு ஆனா இவங்க சண்டை எல்லாம் வெறித்தனத்துக்கு எல்லாம் வெறித்தனமா இருக்குங்க இந்த முதவி இவ்வளவு நேரம் அடிச்சது இல்ல பதிலுக்கு தலைவன் ஒரே ஒரு அடிதாங்க அடிப்பாரு இவனுக்கு கை பிச்சுக்கிட்டு போயிடும் வில்ல என்னோட சக்திக்கு எல்லையே கிடையாதுன்னு சொல்ல ஹீரோ பரவாயில்ல நீயும் ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்குன்னு பாராட்டுறான் அப்படியே வெளியே பார்த்தா ஒரு மஞ்ச மண்டை இந்த விஷயத்த டொர்னடோ மாதிரியான சின்ன பொண்ணுங்க கிட்ட விடக்கூடாது நாம தான் ஏதாவது செய்யணும்னு பாறையை தூக்கி ஷிப்பு மேல வீசுவோம் பாருங்க பின்னா இருந்து நம்ம டொர்னடோ என்னடா பண்ற ஏன்டா மஞ்ச மண்டை வாங்க பிச்சு போட்ட தேங்க இப்படி பண்ண கூடாதுரா தம்பி இப்ப பாறான் தன்னோட சக்தியை யூஸ் பண்ணி உடஞ்சு போன பில்டிங் எல்லாத்தையும் தூக்குவா பாருங்க இவன் அப்படியே ஆளு சரன்ற அப்புறம் என்ன பாறையெல்லாம் ஷிப்பு மேல தாக்கிட்டு பயங்கர சேதாரத்தை உண்டு பண்ணிட்டு இருக்கோம் இந்த கலவரத்துல உள்ள இருந்த டம்மி ஏலியன்னு நான் எங்க அம்மா கிட்ட போகணும்னு அது ஒரு பக்கம் கண்ணீர் விட்டுட்டு இருப்பேன் இதை நம்ம ஜேனோஸ் என்ன ஒரு அபாரமான சக்தின்னு பாத்துக்கிட்டு இருக்க டிரைவ் நைட் வந்து அதான் சரியாதான்
மெல்ஜர் நான் உங்களை கொல்ல போறேன்னு சொல்ல ஃபாங் எந்திரிச்சு வருவாரு பாருங்க. சும்மா கட்டு மஸ்தானா குளுத்துவாரு. அந்த மனுஷன் டேய் சின்ன பையன கிட்ட வர பின்னாடி இருந்த சாம்பராயி அவனை பீஸ் பீஸா வெட்டி எறிவான் பாருங்க. ஆனாலும் அவன் மறுபடியும் ஒண்ணு சேருவான். உடனே ஃபேங் உள்ள புந்து அந்த முத்தை எடுத்து யாருகிட்ட வேலையை கட்டுறாருன்னு நசுக்கிறாரு. அதுவும் போசுக்குன்னு செத்து போயிருது. பூரி பூரி நம்ம ஜெயிச்சிட்டோம்னு சொல்ல சாம்பராயி அப்போ நமக்கு மேல எந்த தண்டி ஒண்ணு இருக்குது அதை என்ன செய்வேன்னு கேக்குறான். அப்ப இந்த பக்கம் மொமன் ரைடரும் மத்தவங்களும் எல்லாருக்கும் உதவி செய்ய அப்படியே தலைவனை காட்டினா அவனோட அட்டாக்கை எல்லாம் எது அதிர்ஷ்டம் சாப்பிடுற மாதிரி ஜாலியா தட்டு இருப்பாரு ஆளு. ஒரு கட்டத்துல அவன் அட்டிக்க தலைவன் பயங்கரமா அடி வாங்கிட்டு இருப்பான். ஒண்ணு இல்லைங்க பயப்படாதீங்க, ஷிப்பு ரொம்ப பெருசா இருக்குல்ல, தலைவன் ஒருத்தனா அடிச்சா கொஞ்சம் தான் சேதார் ஆகும். ஆனா இவன் அடிச்சா பெரிய அளவுல சேதார் ஆகுது இல்ல, அதனால அவனை வச்சே வேலையை முடிக்க பாக்குறாரு. இவங்களும் குறையை பிச்சுக்கிட்டு ஷிப்பு மேல வர வில்லன் தன்னோட முழு சக்தியோட இருப்பான். டேய் மொட்டை, இந்த சக்தியை எந்த உயிரினத்தாலையும் தாங்க முடியாதுன்னு அட்டாக் பண்ணுவான் பாருங்க. தலைவன் கொஞ்சம் கூட அசர மாட்டான், ஆனா ஷிப்ல மட்டும் ஏகப்பட்ட சேதார் ஆகும். வில்லா மறுபடியும் பின்னாடி வந்து அடிக்க அப்பையும் தலைவன் என்னடா தம்பி பண்றான்னு பாத்துக்கிட்டு இருப்பான். உடனே அவன் நீ ரொம்ப ரொம்ப பலசாலிதான், எங்க உயிரினங்களால எங்க உலகத்துல மட்டும் இல்ல வேற எந்த உலகத்துல போனாலும் உயிர் வாழ முடியும், அது மட்டும் இல்லாம எங்களுக்கு மீள் உருவாக்கம் செய்யக்கூடிய சக்தி இருக்கு. குறிப்பா எனக்கு உன்ன மாதிரி பலசாலிகள் எதிரியா இருந்தா என்னோட ஒருமித்த கவனம் மூலயமா என்னோட கையை திரும்பி கொண்டு வர முடியும்னு சொல்லும் போதே கையை திரும்ப கொண்டு வந்துருவான். அது மட்டும் இல்லாம வண்டலூர்ல வட சொட்ட கதையெல்லாம் சொல்ல ஹீரோட்டை நிறுத்துறா, எப்ப பாரு சும்மா வள 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 வளவுடன் பேசிக்கிட்டே இருக்க, இப்ப அடுத்து என்ன எங்க கிளம்புவான்னு கீழே வில்ல என்கிட்ட சரசம் பண்ணுறதுக்குன்னே அவங்க அப்பா தான் பெற்று விட்ருப்பாங்க போல, என் பாதி ஆயில குறைச்சிட்டான். சரி இப்போ எல்லாம் முடிஞ்சதுன்னு சொல்லி வாய மூடல, தலைவன் வந்து லேண்ட் ஆகாம பாருங்க சும்மா அல்ட்ரா லெவலில் இருக்கும். இதே தியேட்டராக இருந்தால் சும்மா விசில் பறந்துருக்கும் அப்படி இருக்கும் இந்த சீனை. அப்ப நம்மால் வந்த போர்ஸுக்கு ஷிப்பே ஒரு சைடு சாயும் பாருங்க, அதெல்லாம் இன்னும் அல்டிமேட்டா இருக்கும். ஆனா கீழே இருந்தவங்க டொர்னடோவை பாராட்ட இவன் நான் எதுவும் பண்ணலையேன்னு பாத்துக்கிட்டு இருப்பான். தலைவன் எந்திரிச்சு வந்து பரவாயில்லையே நாமளும் அதை வந்து சேர்ந்துட்டோம்னு சொல்ல வில்லம் ஓடி வந்து விருதினமா அட்டாக் பண்ணுவான். ஆனா தலை ஒரே ஒரு அடிதாங்க அடிப்பான், பையன் ரத்தம் கேக்குறான். வில்ல இந்த பக்கம் வந்து நிறுத்திட்டு சைத்தாமான் வாய திறக்கிறதுக்குள்ள ஹீரோ நான் ஸ்டாப்பா அட்டாக் பண்ணுவான் பாருங்க, பீஸ் பீஸா சத்திரி போயிருவான். ஆனால் அவன் மறுபடியும் திரும்ப சேர்ந்து மிகப்பெரிய பவரையும் ரிலீஸ் பண்ணுவான். அது நேர ஹீரோவை நோக்கி தாக்க வர ஹீரோ இதுதான் நம்மளோட கடைசி அடியா இருக்கணும், இது ஒரு சீரியஸ் பஞ்சா இருக்கணும்னு ஓங்கி குத்துவான் பாருங்க, சும்மா வேற 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 மாதிரி இருக்கும். சரி ஆளு இருக்கிறானா இல்ல போயிட்டானோ பார்த்தா கறிக்கு போய் உசுரோட தாங்க இருப்பான். இதுல ஒரு விஷயம் என்னன்னா தலைவன் அடிச்ச அட்டி வானத்துல இருக்கிற மேகத்தையே கிழிச்சுக்கிட்டு போயிருக்கும் பாருங்க. அப்படின்னா தலைவனுக்கு எந்த அளவுக்கு சக்தின்னு யாருக்கும் தெரியல, பாக்குற நமக்கும் தெரியல. போங்க, இவனுக்கு ஈடு இணையே யாரும் இல்ல. மிகப்பெரிய பலசாலி நீ தான சொல்றான். அப்படியே அங்க பார்த்தா இவங்களோட சக்தி கோலம் உடஞ்சு போகுது, இதோட எபிசோடு முடியுது அப்படின்னு சொல்லுவா நினைச்சீங்களா? அப்படியே வெளியே பார்த்தா அந்த ஷிப் குட்டூரமா லேண்ட் ஆகுது, உள்ள இருக்கிற ஏலியன்ஸ் எல்லாம் கதறிட்டு இருக்கோம் எங்களை காப்பாத்துங்க. முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ப்ளூ மண்ட் அம்மை மாஸ்க் வந்து ஓவரா சீன போட எல்லாரும் இவ்வளவு நேரம் நீ எங்க கழுத்து போனன்னு கேக்குறாங்க. அதுக்கு இவன் பக்கத்து டவுனுக்கு ஷூட்டிங் போயிருந்தேன், திரும்பி வந்து பார்த்தா ஒரு நகரம் அழிஞ்சு போய் கிடக்கு, என்ன ஆச்சுன்னு கேட்க மெட்டல் பட்டு எல்லாத்தையும் சொல்லி கூடவே நாங்க எல்லாத்தையும் பாத்துக்கிட்டோம்னு சொன்ன உடனே இவ செம்ம வெறியாக்கி எது இதுக்கு பேர் வெற்றின்னு சொல்றீங்களா? இது அப்படி இல்ல அது இப்படி இல்லன்னு இவங்க மேலேயே குத்தம் சொல்லிட்டு இருப்பான். அதான் ஏற்கனவே சொன்ன இது பயங்கர சீன் பாட்டின்னு அதை அப்படியே செய்ய மெட்டல் பாட்டு இவனுக்கு முட்டிக்கிற அளவுக்கு போயிடும். அப்ப திடீர் ஒரு பாடு வந்து லேண்ட் ஆக உள்ள இருந்து மெட்டல் நெட்டு வரான். ஜேனோஸ் ஏய்
எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ என்ன எங்க பண்றன்னு கேட்க இந்த முதவி இந்த ஏலியன் டெக்னாலஜி வச்சு ஹை பவர் வெப்பனை ரெடி பண்ணலாம்னு நினைச்சிருக்கும் போல அதனால ஒழுங்கா ஓடி போயிரும் துரத்தி விட்டுறாங்க அப்ப அந்த நல்லவன் இங்க நிறைய ஏலியன்ஸ் இருக்காங்கன்னு சொல்ல இந்த பக்கம் பார்த்தா இந்த பச்சை ஜீவராசி எனக்கு பசிக்குதுன்னு புலம்பிக்கிட்டு இருக்கும் பாவம் யார் பார்த்த பிள்ளையோ அதுங்களை பார்த்த உடனே ப்ளூ மண்டா எல்லாத்தையும் குட்டூரமா கொண்டுடுவான் ஏன்னான்னு கேட்டா இதுங்களுக்கு இங்க வாழ தகுதி இல்லைன்னு சொல்றான் கூடவே ஜேனஸ் கிட்ட ஆழ்கடல் அறக்கம் விஷயத்துல நீ என்ன ஏமாத்திட்டேன்னு சொல்லிட்டு போறான் உடனே ஜேனஸ் இவனை பார்க்கும்போது நான் மாஸ்டரை சந்திக்கிறதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தோனோ அப்படியே இருக்கான் என்ன மாதிரி அழிக்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருக்கான் அப்படின்னா கடந்த காலத்துல இவனு ஏதோ பெருசா சந்திச்சுட்டு வந்துட்டு இருக்கான் போல ஒரு நிமிஷம் மாஸ்டர் எங்கன்னு பார்க்க ஷிப்பை அடிச்சு நவுத்துட்டு ரொம்ப கேஷுவலா வெளியே வருவான் உடனே டொர்னடோ ஒன் நம்பர் பி கிளாஸ் ஆளுங்க எப்படி ஷிப்புக்குள்ள போனான்னு கேட்க ஜேனஸ் ஓடி வந்து மாஸ்டர் ஏலியன் தலைவனை காலி பண்ணிட்டீங்களான்னு கேக்குறான் முடிச்சிட்டான் ஜேனஸ் இது வரைக்கும் நான் பார்த்ததிலே பலசாலினா அவன் மட்டும்தான் பேசிக்கிட்டே போக குள்ள வாத்தி என்னையே உதாசனம் படுத்துங்கிறான்னு வெறியாகி நீ ஷிப்புக்குள்ள எப்படி போனன்னு எனக்கு தெரியாது எனக்கு நீ தேவையில்லை என்னாலே இதை தனியா சமாளிச்சிருக்க முடியாமனு ஓவரா பேசிக்கிட்டு இருப்பா உடனே ஹீரோ டேய் மவன அவளை வச்சு வசமா கலாய்ச்சி விடுன்னு சொன்ன உடனே ஜேனோஸ் ஏ ஊசி போன ஊருகா வாம் பேருக்கு இருக்கா ஒழுங்கா வாய முடுன்னு சொல்லுவான் பாருங்க நம்மால செவத்துன உடனே பள்ளி மாதிரி கை கால எல்லாம் தசை மாதிரி போய் கிடப்பான் அடிச்சு அட்டி அப்படி அடிக்குது அதோட இவ்வளவு ஓவரா பேச ஃபேங் வந்து நீயும் ஒரு ஹீரோ தானே சமாதானம் பண்ணி அனுப்புறாரு அவ அந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி குறைச்சல் குருன்னு குரங்க கையில பண்ணுன்னு இருக்கிறவளெல்லாம் எதுக்குத்தான் ஹை கிளாஸ்ல போட்டாங்களோ தெரியலன்னு புலம்பாரு பாவ மனுஷன் அவரேன்னு வந்து போயிட்டாரு ஹீரோ டேய் மவனே அவனுக்கு என்னடா ஆச்சுன்னு கையை பிடிச்சி இழுக்க அது புசுக்குன்னு தனியா வந்துடும் அதுக்கப்புறம் நியூஸ்ல எல்லாம் ஏன் நகரம் இருந்ததுக்கான அடையாளமே தெரியல மெட்டல் நைட்டு ஷிப் அவரோட ஆராய்ச்சிக்காக எடுத்துக்கிட்டாரு அவனோட வேலையில மட்டும் குறியா இருக்குது பாருங்களேன் ஹீரோ அசோசியேஷனோட ஹெட் குவார்டர்ஸ் மறுபடியும் புதுசா அமைக்கப்பட்டுச்சு மத்த நகரங்களும் வேக வேகமா உருவாக்கப்பட்டுக்கிட்டு வருது அது மட்டும் இல்லாம கிளாஸ் எஸ் கூடவே கிளாஸ் ஏ அதுல இருக்கிற ஹீரோஸ் எல்லாரையும் ஹெட் குவார்டர்ஸ்லயே தங்க சொல்லிருக்காங்கன்னு சொல்றாங்க இதோட எபிசோடு முடியுது அப்படியே எண்டுகிட்ட டிசைன்ல ஒய் நகரத்துல ஒரு மிகப்பெரிய மான்ஸ்டர் அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கிறதா நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க அப்படியே அங்க பார்த்தா பெரிய சைஸ் பண்ணி ஒன்னு கலவரம் பண்ணிட்டு இருக்கோம் அப்ப இந்த பக்கம் பார்த்தா ஒரு குழந்தை தனியா அழுதுகிட்டு இருக்க ஜேனோஸ் குறுக்கு புந்து அந்த குழந்தைய காப்பாத்தான் இதை பார்த்தா பண்ணி பையா ஆயிட்டு யாரா நீனு கேட்க ஒரு அசுரத்தனமான ஹீரோன்னு சொல்றான் உடனே பண்ணி யாரு நீயானு கேட்க நம்ம தலைவன் சைட்ல வந்து ஒரே குத்து ஆளு காலி ஜேனஸ் கூடவே அவரோட சீடனும் வந்திருக்கேன்னு சொல்ல ஹீரோ என்னது மறுபடியும் ஒரே அடியில செத்துட்டானா ஏன்டா நாசமா படம் எல்லாம் இப்படி பண்றீங்கன்னு கத்தனா இதோட சீசன் 1 முடியுது அடுத்த சீசன் 2 கண்டிப்பா பார்க்கலாம் அதுல சந்தேகமே இல்ல